हाय टाउ मैम, हाय गाइस, गुड इवनिंग एवरीवन, गुड इवनिंग. ब्लैक वेट பண்ண ब्लैक एक्चुअली இன்னைக்கு ஃபைனல்ஸ் एक्चुअली நம்ம மட்டும் தனியா தான் பண்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப தவிர்க்க முடியாத சூழ்நிலையில ஸ்பினிக்ஸ் சேனல் நம்ம கூட ஜாயின் பண்ணிக்க முடியல இன்னைக்கு. हाय Vegito, हाय KSG. ஸோ டோர்னமெண்ட் வந்து ஃபைனல்ஸ் மேட்ச் நம்ம தான் கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். யார் யாரெல்லாம் வந்து டோர்னமெண்ட்டில் இருக்கீங்களோ அவங்க இன்னைக்கு பர்டிகுலராக எனக்கு டிஸ்கார்டில் மெசேஜ் பண்ணுங்கள் கைஸ். டிஸ்கார்டில் என்னோட ஐடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டீமோட 4 கேப்டனுமே எனக்கு பர்சனலாக டிசியில் மெசேஜ் பண்ணுங்கள். டிசியில் லைவ்லேயே இருங்க. பிளாக் இவங்கள்ட்டையும் சொல்லு, உங்கள் டீமோட கேப்டன்ட்டையும் சொல்லு. ஹாய் பிரதீபன், ஹாய் பிரதீபன். டீம் நோட் இருக்காங்க, டீம் சைடுக்குலேருந்து யாராவது இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆக்சுவலாக ஷெடியூல் படி இன்னைக்கு டீம் ராக்கெட் வெர்சஸ் பிளாக் ஸ்குவாட் தான். பிளாக் ஸ்குவாட்லேருந்து யாராவது எனக்கு மெசேஜ் பண்ணுங்க கைஸ். யாராவது இருந்தீங்க பிளாக் ஸ்குவாடில் இருந்தீங்க அப்படின்னா பிளாக் ஸ்குவாட்லேருந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ப்ரோ வைஸ் ஃபினிக்ஸ் லைக் உள்ள இல்லை முகந்தன் ப்ரோ, இன்னைக்கு ஸ்பினிக்ஸ் ப்ரோவோட சிஸ்டமில் ஏதோ ப்ராப்ளம், அதனால் ஒரு சில சுச்சுவேஷனால் அவங்களால அதை சரி பண்ண முடியல, அதனால தான் இன்னைக்கு ஸ்பினிக்ஸ் லைவுக்கு வரல. கூடிய சீக்கிரமே அவங்க சரி பண்ணிட்டு வருவாங்க. 4 டீமோட கேப்டனே எனக்கு டிஸ்காலில் மெசேஜ் பண்ணுங்க கைஸ். நம்ம இன்னைக்கு தனியாக தான் டோர்னமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்போர்ட்ஸ் ஷூட் டெய் நூடிஜி ஏன்னா நீ வேறு ஆல்ரெடி நம்ம ஷெடியூல் கொஞ்சம் பின்னாடி போயிட்டுருக்கோங்க கைஸ். நம்ம கடைசி செகண்டில் தான் அந்த நியூஸ் தெரிய வந்ததுன்றதுனால என்னால் டக்குன்ட்டு லைவ் வர முடியல. I need you, I will be back in 20 minutes. உங்க டீம் மேட்ச்க்கு கொஞ்சம் டைம் இருக்கு பிரதீபன், நீ வரலாம், நீ வரலாம். ஹாய் அஜித், ஹாய் அஜித், ஹாய் பிரஜித், ஹாய் பிரஜித், ஹாய் பிரஜித். கைஸ் 4 டீமோட கேப்டன் யார் யார் இருக்கீங்களோ எல்லாரும் மெசேஜ் பண்ணுங்க. பிளாக் ஸ்குவாடு, டீம் ராக்கெட், அப்புறம் டீம் நோட்டு, அப்புறம் டீம் சைடு. இவங்க 4 பேரும் என் கூட பர்சனல் டிஎம் டிஸ்கார்ட்ல கனெக்டட்ல இருங்க. நான் இந்த லிங்க் ஓகே வாட்ஸ் சேட் லிங்க் கொடுக்குறேன். ஓ இது எதுக்கு தேவையில்லாம கேட்டாச்சு. ஸோ வாய்ஸ் சேட்டோட லிங்க் கொடுக்குறேன். 4 டீமோட கேப்டன் யார் இருந்தீங்கனாலும் கேப்டன் என் கூட வாய்ஸ் சேட்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ரோ டச் த ஃப்ரீ ப்ரோ ககை ட்ரெஸ்ல வரலையா? ககை ட்ரெஸ்லாம் வாங்கணும்னு ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஹாய் கோ, ஹாய் கோ. ஸோ டீமோட கேப்டன் மட்டும் என் கூட டிஸ்கார்டில் கனெக்ட் ஆகுங்க. இன்னைக்கு வேற யாரும் கனெக்ட் பண்ண வேணாம். ஜஸ்ட் டோர்னமெண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் எதாவது பேசிக்கலாம். ஹாய் ஸ்ரீஷு, பிளாக் ஸ்குவாட் ப்ரூ, ஓகே ஓகே. டீம் ராக்கெட்டா? ஹாய் ஸ்ரீஷு, வணக்கம் வணக்கம். இருங்க, பிளாக் ஸ்குவாட்லேருந்து யாராவது மெசேஜ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். பிளாக் ஸ்குவாட் என்னாச்சு ப்ரூ? கம்ப்யூட்டர் ப்ராப்ளம்ஸ். ஆமாம் ஆமாம், ஃபினிக்ஸ்க்கு ஃபைனல்ஸ் ப்ரூ, ஃபைனல்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுதுடா, ஸ்டார்ட் ஆக போகுது. ப்ரோ ஸ்பினிக்ஸ் இன்னைக்கு வரலையா? இல்லை சிவா ப்ரோ, ஸ்பினிக்ஸோட சிஸ்டம் ப்ராப்ளம், அதனால ஸ்பினிக்ஸ் போல இன்னைக்கு அவங்களால லைவுக்கு வர முடியல. ஜஸ்ட் சம் கம்ப்யூட்டர் ப்ராப்ளம்ஸ், சீக்கிரமே சரி பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஒய் லேட்டு? ஐ மீன் வாட்ச் சேட். ஓகே ஓகே ஓகே. பிளாக் டிசி வந்தாச்சு. பிளாக் டிசி வெயிட் பண்ணுங்க, உங்களோட ஆப்போனன்ட்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம கோடு போட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். டீம் ராக்கெட் வந்துட்டாங்க கைஸ். டீம் பிளாக் ஸ்குவாட்லேருந்து யாராவது இருந்தீங்க அப்படின்னா டக்குன்ட்டு மேலே பின்னாடி இருக்கிற டிஸ்கார்ட் லிங்க் வாங்க. ஹாய் ப்ரோ, நான் ஸ்பினிக்ஸ் டீமிங்லேருந்து வரேன், உங்கள் சேனல் மாடோ. சூப்பர் சூப்பர் விஜய் ப்ரோ, வெல்கம் வெல்கம். வீரராகவன், ஹாய் ப்ரோ, ஸ்பினிக்ஸ் கம்ப்யூட்டர் ப்ராப்ளம், சாரி ப்ரோ மை திங். ஆமாம் ஆமாம் ப்ரோ, ஸ்பினிக்ஸ் ப்ரோ கம்ப்யூட்டர் ப்ராப்ளம். ஸோ எனக்குமே அது வருத்தம் தான், நான் மட்டும் தனியாக பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரோ நான் மெசேஜ் பண்ணிட்டேன். வெஜிடோ நீ வந்தாச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் டீமில் இன்னும் டீம் ராக்கெட்டும் வந்துட்டாங்க. வெறும் டீம் இவங்க மட்டும்தான் கைஸ், வேற யாரையும் டிஸ்கார்ட்ல ஜாயின் ஆகாதீங்க இன்னைக்கு. வெறும் டீம் கேப்டன்ஸ் மட்டும் ஜாயின் ஆகுங்க. ஹலோ கைஸ், வீடியோ லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஸ்ரீராம் ப்ரூ, தேங்க்ஸ் கைஸ். பிளாக் ஸ்குவாட்லேருந்து யாராவது ஒருத்தவங்க இருந்தீங்கனாலும் டக்குன்னு உள்ள வந்துருங்க. ஓகே ஓகே Black Squadல இருந்து மெசேஜ் பண்ணிட்டாங்க. அவங்க ரூம் கிரியேட் பண்ண சொல்லிருக்கேன் Black Squad. Black Squad ரூம் கிரியேட் பண்ணிட்டு ஐடி சொல்லுவாங்க. சோ ஐடி சொன்னோனே நம்ம உள்ள போயிடலாம். நான் உனக்கு Black நான் உனக்கு இதர மெசேஜ் பண்றேன், டிஎம் பண்றேன் ஐடியா. நீங்க ரெண்டு பேரும் உள்ள ஜாயின் ஆயிட்டு எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறியா Black? ஓகே bro. ஓகே ஓகே. हाय शन परमाल, हाय ब्रो ब्रो நீங்க டிஸ்கார்ட்ல இருக்கீங்கல, லிங்க் அனுப்புங்க. சேவா ப்ரோ லிங்க் பின் பண்ணிருக்கேன். ஜஸ்ட் டீம் கேப்டன்ஸ் மட்டும் உள்ள வாங்க. हाय परमाल ब्रो, हेलो ब्रो स्पिनिक्स ब्रो சேனல் என்ன தனிஷ் வெறும் டீம் கேப்டன் மட்டும் இப்ப கூப்பிட்டு இருக்கேன்டா. அவங்க ஜாயின் ஆயிட்டு மேட்ச் ஸ்டார்ட் பண்றதுக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட். ஓகே 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 Mr. Dhamra, hi. Verified one, okay. Black, நான் உனக்கு இதல அனுப்பிருக்கேன் पर्सनल மெசேஜ், டிசி பண்ணிருக்கேன். நீங்க ஜாயின் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. ஓகே bro. ஓகே Mr. Dhamra, hi. Sunil, hi டா. வந்துச்சு. ஓகே. நீங்க ப்ரோ ஸ்பினிக்ஸ் ப்ரோ கம்யூனிட்டி கூட வர மாட்டாரா? கேட்டிருந்தேன் அஜய், இல்ல அவங்களால வர முடியல, ஜாயின் பண்ணிக்க முடியல. ப்ரோ லவி கோட் விஜிட்டோ கோட் லீக்டு டே, அட படுவீங்களா? அது ஹைட் பண்ணிட்டு एक्चुअली எனக்குமே தெரியாதுடா. நான் एक्चुअली இங்க இதுக்கு தான் டிஸ்கார்ட்ல एक्चुअली கேட்டிருந்தேன். பரவாயில்லை, விடுங்க गाइस, வேற யாரும் ஜாயின் பண்ணாதீங்க ப்ளீஸ். எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு டிஸ்கார்ட்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க गाइस. ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க, நான் செக் பண்ணிக்கிறேன். நான் செக் பண்ணிட்டு எல்லா டீமும் கரெக்ட்டா இருந்தாங்க அப்படினா உங்க டீம்ல இருந்து உங்க சைடுல மட்டும் செக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். உங்க டீம்ல ஓகேவா இருக்காங்க உங்களுக்கு தோணுச்சுனா டைரக்டா மேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம. வேற யாராவது ரேண்டம் பிளேயர்ஸ் உள்ள ஜாயின் ஆகாதீங்க गाइस ப்ளீஸ். ப்ரோ ஆப்ஷன் அடி பண்ணுங்க, நாம எதுக்கு பண்ணிடுவோம். இவங்களை டைரக்டா நீங்க டிஸ்கார்ட்ல மெசேஜ் பண்ணுங்க गाइस, இதல பண்ண வேணாம். இது வெரிஃபைட் ஒன்னு. ஓகே நம்ம ஆல்ரெடி லாபி கிரியேட் பண்ணியாச்சு, லாபி அவங்க கிரியேட் பண்ணிட்டாங்க. ரெண்டு நிமிஷம் கைஸ் டக்குனு ஜாயின் பண்ணிப்பாங்க. தமிழ் ப்ரோ சர்வர் 7 ஆமாமா இப்போ ஜஸ்ட் இருந்தாலும் வெயிட் பண்ணுங்க கைஸ், ஃபைனல்ஸ் போயிட்டு இருக்கு. அதனால யாரும் மெசேஜ் பண்ணாதீங்க இப்போதைக்கு. எதுக்கு ஒரு டைம் உள்ள போய் பார்த்துப்போம் எல்லாம் கரெக்டா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சோ இவங்க டீம்ல இருந்து வெரிஃபைட் பண்ணா ஓகே. ஜஸ்ட் ஒரே நிமிஷம் गाइस. வெரிஃபைட் 1 Black Squadல இருந்து வெரிஃபைட் 1 ஆரியபட்டா, பிரபு, ஓகே. Sharath கேட வரணும், Hundred Fox வரணும். ஓகே Sharath இருக்காங்க, Hundred Fox இருக்காங்க. இவங்க இதல அட்டாக்கர் அஜெக்ஸ்மின் சொன்ன ஒரு ஆல் இருக்காங்களா? ஓகே. சரி ப்ரோ கரெக்ட்டா தான் இருக்கு. முடிஞ்ச உடனே ஜஸ்ட் இன்ஃபார்ம் மட்டும் பண்ணுங்க, நான் வேல வந்துறேன். ஹாய் கிஷோர் ப்ரோ, இப்படி இல்லை ப்ரோ, லாபியில் ஜாயின் பண்ண முன்னாடி ஃபேஸ் கேமை ஃபில் பண்ணிடுங்க. ஆமாம்மாண்டா, ஸ்பெக்டேட் பண்ணுற வரைக்கும் ஓகே, பிரச்சனை இருக்காது இல்லையா? கரெக்ட். அது கூட நல்ல ஆப்ஷன் தான்ல. கிரியேட் பண்ணிட்டீங்களா வேஸ்? ஓகே எல்லாரும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா கைஸ்? இங்கே நம்மளே செக் பண்ணிக்கலாம். ஓகே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கைஸ். டோர்னமெண்ட்டோட செமிஃபைனல்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம வேற லெவலில் மேட்ச் இருக்கு. நேற்று டோர்னமெண்ட்டோட ஃபேவரட்ஸான எக்ஸிகன் டீம் தோக்கடிச்சு Black Squad இருக்காங்க டோர்னமெண்ட்ல இது வரைக்கும் ஒரு ஃபிளா கூட பண்ணாம விளையாடிட்டு இருக்கிற டீம் ராக்கெட் இருக்காங்க. ஹாய் சுதாபிகா. டேய் மேட்ச் முடிச்சிட்டு வா சுதாபிகா. மேட்ச் நடுவுல ஜாட் பண்ணிட்டு இருக்கான் அவன். ஹாய் டப் கை. ஹாய் உதயா ப்ரோ. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் ரவுண்டா ப்ரோ? ஆமா ஆமா டப் கை, செமிஃபைனல்ஸோட ஃபர்ஸ்ட் மேட்ச் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் ஆக போகுது. பசங்க எல்லாரும் ஆல்ரெடி மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம ஸ்பெக்டேட்டுக்கு வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆக போகுது. ஆல் தி பெஸ்ட் கைஸ், எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். மேட்ச்ல இருக்கிற எல்லா டீமுக்கும் அவங்கள விட நார்மலமா இருக்கேன். மேட்ச் எப்படி போக போகுதுன்னு சொல்லிட்டு ப்ரோ 29 வீவிங் கமெண்ட் கைஸ் பார்த்துட்டு இருக்கா. லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு மேட்ச் ரெண்டுமே வேற லெவலில் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் மேட்ச் சரி, செகண்ட் மேட்ச் இது வரைக்கும் யாருக்கும் தெரியாத சைடக் இருக்காங்க. அவங்க சார் கைஸ் சைடக்லேருந்து யாராவது இருந்தீங்கன்னா இப்போயே எனக்கு மெசேஜ் பண்ணிவிடுங்க, டிலே பண்ண வேணாம். நேற்றே ஆல்ரெடி உங்கள் டீம் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்பர் ஆச்சு. ஸ்பினிக்ஸ் ப்ரோ எங்க ப்ரோ? இல்லை உதயா ப்ரூ, இன்னைக்கு ஸ்பினிக்ஸ் ப்ரோவோட சிஸ்டம் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்ததால் அவங்களால நம்ம கூட ஜாயின் பண்ணிக்க முடியல அன்ஃபார்ச்சுனேட்டு. எல்லாருக்குமே பெஸ்ட் ஆஃப் கைஸ், எல்லாருக்குமே பெஸ்ட் ஆஃப் லைக். சுதாபிகா மேட்சை கம்ப்ளீட் பண்ணுங்க ப்ரோ. கரெக்ட் சுதாபிகா, இங்கே விளையாடுறதுக்கு மேட்ச் விளையாண்டு முடிச்சுட்டு வாடா ப்ரோ. 17 லைக்ஸ் கமெண்ட் கைஸ் பார்த்துட்டு எல்லாரும் மறக்காம லைக்கை போடுங்க. வேற ஸ்பினிக்ஸ் ப்ரோக்கு இன்னைக்கு சிஸ்டம் சரியில்லை அனில், அதனால ஸ்பினிக்ஸ் ப்ரோவால் அன்ஃபார்ச்சுனேட் நம்ம கூட ஜாயின் பண்ணிக்க முடியல. கண்டிப்பாக அவங்கள நானுமே ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என்னை விட்டு தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் எங்களுக்குமே. ஹாய் பிரவீன். ஹாய் பிரவீன். கேலிபர். ஹாய் கேலிபர். ஹாய் கேலிபர். ஹாய் டூ எல் கைஸ். கைஸ் கமான், எல்லாருமே நல்லா பண்ணுங்க. ஆல்ரெடி மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நமக்கு இன்னும் ஒரு நிமிஷம் டைம் இருக்கு உள்ள அவங்க ஜாயின் பண்ணுறதுக்கு. நம்மளால அப்பதான் அவங்களை ஸ்பெக்டேட் பண்ண முடியும். ப்ரூ ஃபார் வியூவர்ஸ் யுவர் கமெண்ட்ரி குட் அனில், ஃபர்ஸ்ட் டைம் சொல்றீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஸ்பினிக்ஸ் கமெண்ட்ரி யாரு கொடுப்பாரா? இல்லை சிவா, நான் கேட்டேன் அவங்களால மொபைல்லேருந்து வர முடியாது, வந்தாலும் ரொம்ப டைம் லேக் டிலே இருக்குன்றதுனால முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்குமே அவங்க வந்திருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். ஹாய் டாக்டர் லார்ட். ஹாய் டாக்டர் லார்ட். ஓ டாக்டர் லார்ட் நீங்களா? வாங்க வாங்க. இது பிரான்ஸ் டிஜே டீம்ல விளையாண்டீங்களே அதே டாக்டர் லார்டா? ஓபி ஃபினிஷர் நேத்தானா ஒரு மேட்ச்? கமெண்ட் கைஸ் லைக்கை தட்டி விடுங்க. அவர் சேனல்ல லைவ் போடுறாரா? இல்லை 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 ஹச்டிஎஸ் ஃபினிக்ஸ் ப்ரோ இப்போ லைவ் போட முடியல. மிஸ்ஸிங் ஃபினிக்ஸ் எனக்கும் தான். கமான் கைஸ் பார்த்துட்டு எல்லாரும் மறக்காம லைக்கை தட்டி விடுங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நம்ம ஒன்றும் பார்க்க ஆரம்பிக்கல. ப்ரோ வாட் ஹேப்பன்ட் டு ஸ்பினிக் கேமிங்? இல்லை மேட் கேமிங் ப்ரோ, அவங்க சிஸ்டம் கொஞ்சம் ஃபால்ட்டாக இருந்ததால அவங்களால நம்ம கூட ஜாயின் பண்ண முடியல. காலையிலேருந்து ப்ராப்ளமாக இருந்தது, எப்படியாவது சரி பண்ணிடலான்னு பார்த்துருக்காங்க. ஈவினிங் வரைக்கும் சரி பண்ண முடியாததால அவங்களால நம்ம கூட ஜாயின் பண்ணிக்க முடியல. டாக்டர் லார்ட் வெல்கம். ஆமாம் ப்ரோ அப்படிதான். ஓ சூப்பரு, வாங்க வாங்க ப்ரோ. இப்போ ஸ்பினிக்ஸ் ப்ரோ கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆகும் தெரியல ஸ்டேஜம் ப்ரோ, நானும் கேட்டிருந்தேன். அவங்க செக் பண்ணிட்டு தான் சொல்லணும்னு சொன்னாங்க. என்ன பார்ட்டில் வீணாக போயிருக்குன்னு தெரியல. கம்ப்யூட்டர் திரும்ப ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கான் 10 நிமிஷத்துக்கு வந்து. ஹாய் நவீன் ப்ரோ. ஏய் இன்னும் உங்களோடது வரவே இல்லை. ஜஸ்ட் ஆல்மோஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, உங்களுக்கு நேரம் வந்திருக்கணும், ஏன் இன்னும் வரலன்னு தெரியல. கைஸ் அதுமாதிரி டீம் சைடுக்குலேருந்து யாராவது இருந்தீங்கன்னா எனக்கு மறக்காம ஒன்று மேலே கொடுத்துருக்க லிங்க்ல ஜாயின் பண்ணி பேசுங்க. அப்படி இல்லாட்டி எனக்கு டிஎம் பண்ணுங்க கைஸ், என்னோட பர்சனல் டிஸ்கார்ட்ல டிஎம் பண்ணுங்க. இப்பயே பண்ணிடுங்க. சைடக் டீம் சைடுக்குலேருந்து யார் இருந்தாலும் இப்பயே பண்ணிடுங்க கைஸ். ஓகே மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபைனல் செமிஃபைனல்ஸோட ஃபர்ஸ்ட் மேட்ச் பெஸ்ட் ஆஃப் 3 ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கைஸ். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓ நேத்து மாதிரி அதே காம்பினேஷன் தான். ரெண்டு டிஃபெண்டர், ஒரு ஸ்பீட்ஸ்டர், ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு அட்டாக்கரு. பிளாக் ஸ்குவாட் அதே ஃபார்மேஷனில் தான் வராங்க, இவங்களும் அதே ஃபார்மேஷன் தான். ஃபார்மேஷனில் எந்த சேஞ்சுமே கிடையாது கைஸ். ரெண்டு சப்போர்ட், இவங்க எப்படி 2 டிஃபெண்டரோ அதே மாதிரி இவங்க 2 சப்போர்ட் எடுத்திருக்காங்க. இனி மேட்ச் வேற லெவலில் இருக்கும் போது நம்ம மேட்ச்க்குள்ளே போயிடுவோம். நீங்களும் ஸ்பினிக்ஸ் மேட்ச் போடுவீங்களா? கண்டிப்பாக போடுவோம் சிவா. டீம் சைட் ஃபர்ஸ்ட் மேட்ச் யார் கம்ப்யூட்டர்? கேலிவர். தேங்க்ஸ்டா. நம்ம வெரிஃபைட் ஒன்று பார்த்துட்டு இருக்கோம். சரி இவங்க தான் கைஸ் பிளாக் ஸ்குவாடு. நேற்று டோர்னமெண்ட்டோட ஃபேவரட்ஸான எக்ஸாகன் ஈஸ்போர்ட்ஸையே ஃபர்ஸ்ட் மேட்ச் தோக்கடிச்சிட்டாங்க. அவங்க டீமில் யார் ஜங்கிலர்? ஓகே பிரெடேட்டர் ஜங்கிள் போகிறாங்க. அவங்க டீமில் ஒரு ஆல்ரவுண்டர் ஜங்கிள் போகிறாங்க, இவங்க டீமில் ஒரு அட்டாக்கர் ஜங்கிள் போகிறாங்க. ரெண்டுமே ஓபியான டீமு. நேற்று கீழே ஃபர்ஸ்டே செக்யூர் பண்ணிட்டாங்க. மிடில் இருக்கிற ஓகே ஆடினோ செக்யூர் பண்ணிட்டாங்க. பிரபு அதே ட்ரிக்கு நேற்று இதே தான் கைஸ் பண்ணாங்க. கரெக்டாக அந்த புல்லில் போய் விழுந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஆடினோ செக்யூர் பண்ணிட்டாங்க. இந்த ஆடினோ செக்யூர் பண்ண சான்ஸ் கிடைக்குமா? பிளாக் டிசி விடுவாங்களா? இல்லை பிளாக் டிசி விடலை, செக்யூர் பண்ணிட்டாங்க. ஓ இவங்களை கில் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஹண்ட்ரட் ஃபாக்ஸை. மேலே டாப் லைனில் என்ன போயிட்டு இருக்கு? டாப் லைனில் 2 பேர் கைஸ். டாப் லைனில் 2 பாட்டம் 3ன்னு புஷ் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க. ஓகே இதை முடிச்சுட்டு அவங்களோட ஜங்கிலர் மேலே தான் போகிறாங்க. ஸோ ப்ராப்ளம் இருக்காது. கீழே 3 பேர் என்ன பண்ணிருக்காங்க? 2வது கொண்டாங்களா? மேமஸ் வெயினிங் கொண்டாங்க கைஸ். 2 பேர் ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. டீம் ராக்கெட் வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜி கரெக்ட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஐடினோவ மூணு பேருமே ஃபாஸ்ட்டா வந்து finish பண்ணிட்டு பின்னாடி இருக்கிற இதெல்லாம் அதுக்கு அப்புறம் பொறுமையா செக்யூர் பண்றாங்க. இது ரொம்பவே நல்ல மூவ். மிடில் பீஸ்க்கு எல்லாரும் வந்துட்டாங்க. மிடில் பீஸ் யார் எடுக்கறாங்கன்னு பாப்போம். ஓஹோ, என்ன நடந்துனே தெரியல. Black DC நிறைய செக்யூர் பண்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. இவங்க மூணு பேர் ஆல்ரெடி கீழே கோல் போட்டுருந்தாங்க கைஸ். அதே மாதிரி ஃபைனல் ஸ்டாப் கமான் கைஸ். பாத்துட்டு இருக்க எல்லாரும் மறக்காம லைக் தட்டி விடுங்க. ஏன் இவங்க தனியா போட்டுட்டு இருக்காங்க? ஓகே, ஷரத் வந்துட்டாங்க, ஷரத் வந்துட்டாங்க. நான் நேத்து மாதிரி ஆஃப்லைன் ஷரத் ஒருவேளை போயிருப்பாங்களோன்னு நினைச்சேன். நைஸ். அட்டாக்கருக்கு அட்டாக்கருக்கு 1 HP ஃபினிஷ் பண்ணுவாங்களா ஓ சரியான சேவ். பிரெடிட்டர் அவங்க டீமோட ஜங்லரு வேற லெவலில் 1v2 பண்ணிட்டாங்க. இவங்க டீமில் இன்னும் ஜங்கிள் போகாமல் இருக்காங்க. ஓகே, வெரிஃபைட் ஒன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஷரத்துக்கு இன்னைக்குமே நெட்டா? ஐயோ, நெட்டு ப்ராப்ளம் மறுபடியும் உள்ளே இருக்காங்க. பாவம் ப்ரோ அவங்க பிளாக் ஸ்குவாடுக்கானா. செகண்ட் மேட்ச் ஆனால் ஷரத்துக்கு நெட் ஒர்க் ஆச்சு வேற லெவலில். ஓகே ஓகே, வந்துட்டாங்க. சின்ன டைம் டிலே மட்டும் இருந்திருக்கும். அட்டாக்கர் அவங்க ஓகே ஸ்டாக் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன கோலாக போட்டு 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 அட்டாக் வெயிட் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அடியே பாருங்களேன் கைஸ். அட்டாக் ஸ்டாக் இந்த மாதிரி யார் யூஸ் பண்ணிங்கன்னா அட்டாக் வெயிட் யூஸ் பண்ணிங்கன்னா சின்ன சின்ன கோலாக கிடைச்சாலும் போட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்களோட மூவ்ஸ் ரொம்பவுமே ஹெவி டேமேஜ் கொடுக்கும். செகண்ட் பீஸ்க்கு இப்போலேருந்து ரெடி ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பின்னாடி ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, பிரபு ஏன் ஃபார்ம் பண்ணாமல் திருப்பி பண்ணிட்டாங்க தெரியல. இன்னும் 10 செகண்ட் கிட்டே இருக்குது செகண்ட் பீஸ் வரதுக்கு. பிரெடேட்டர் நேற்று மாதிரி கீழே வந்துட்டாங்க. 4 பேர் கீழே இருக்கிற பிலோ. ஓகே, இவங்க கரெக்டாக அதை தான் யூஸ் பண்ணாங்க. நேற்று இதே தான் பண்ணாங்க. 3 பேர் கீழே பாட்டம் லைனில் இருக்கிற மாதிரி காட்டிட்டு 4வது ஆள் உள்ள வந்து பிசி செக்யூர் பண்ணிடுறாங்க. அதே டைமில் ட்ரெட்னோவையும் கேப்சர் பண்ணிடுறாங்க. ஏன்னா ட்ரெட்னோவுக்கு முன்னாடி நம்ம வந்தோம்னா டைம் மிஸ் ஆகும் அப்படின்றதுனால முன்னாடியே வந்துடுறாங்க. பிசி செக்யூர் பண்ணிட்டு அவங்களே அடிச்சிடுறாங்க. ஓகே, அவங்க டீமோட கேப்டன் வெரிஃபைட் ஒன்று வந்திருக்காங்க. 3 பேர் 3v4 மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். கஷ்டம். வெரிஃபைட் ஒன்று முடிச்சிட்டாங்க. ஓகே, 4 பேரில் ஹோல்டு பண்ணிவிடுவாங்களா ஓகே, பிரபு மட்டும் தனியாக மாட்டிக்கிட்டாங்க. ஹோல்டு பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். அவங்க டீமோட ஜங்லர் அதுவும் சரினா சொல்லவே வேணாம். ஆட்டோமேட்டிக்காக ஹெல்த் ரீகெயின் பண்ணிகிட்டே இருக்கும். இது அவங்க பேஸாக இருந்தாலும் சரி வேறு பேஸாக இருந்தாலும் சரி. நல்ல மூவ் தான், ஆக்சுவலாக இவங்க பின்னாடி எஸ்கேப் ஆனது 1 செகண்டு, அது ரொம்ப நல்ல மூவ். பிரெடேட்டர் ஒருவேளை அவங்களோட அட்டாக்கரை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓ மாட்டிக்கிட்டாங்களா மாட்டிக்கிட்டாங்க கன்ஃபார்ம் மாட்டிக்கிட்டாங்க. அட்டாக் வெயிட் எதுவும் வச்சிருக்காங்களான்னு தெரியல. எதுக்கு அவங்க ஸ்டாக் பண்ணிருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஓகே, மேலே இன்னும் மேலே போயிட்டு தான் இருக்கு. இவங்க கீழே 4 பேர் கரெக்டாக பொசிஷன் எடுத்து புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ, ஹண்ட்ரட் ஃபாக்ஸ் லெவலுக்கு ஆகிட்டு வரலாம் மேட்சுக்குன்னு போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எடுத்துட்டாங்க. இது ஆப்வியஸாக தெரிஞ்ச விஷயம் தாங்க இது. ஏன்னா ஓகே ஓகே, யுனைட்டு சேர்ந்துருச்சு. ஓ, லெஃப்ட் சைட் டீமுக்கு ஜங்லருக்கு இவனு யுனைட் கிடைக்கல கைஸ். அதுக்குள்ளே ரைட் சைட் டீமில் யுனைட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேருக்கு யுனைட் கிடைச்சாச்சு. உடச்சிட்டாங்க. லோவர் பேஸை உடச்சிட்டாங்க. மேலே புஷ் பண்ணிட்டு வராங்க. இவங்க டீம்லேருந்து 4 பேர் எப்போ கீழே வந்திருந்தாங்கன்னு தெரிஞ்சதோ அப்பயே வந்திருக்கலாம். இவங்க ஸ்டீல் பண்ண முடியுமான்னு சான்ஸ் வெயிட் பண்ணுறாங்க. சூப்பர் கைஸ், ஸ்டீல் பண்ணிட்டாங்க. அட்டாக்கர் ஸ்டீல் பண்ணிட்டாங்க வேறு லெவல். ஆனால் கீழே 4 பேர் இருந்தாலும் தனியாகவே அவங்களுக்கு செக்யூர் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸ்டீல் பண்ணாலும் புஷ் இருக்குமா என்னன்னு தெரியல. ஒருத்தவங்க மட்டும் ஹோல்டு பண்ண அட்டாக்கை செக்யூர் பண்ணல கைஸ். ஓகே ஓகே, இவங்க தான் செக்யூர் பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே, பிளாக் ஸ்குவாட்லேருந்து தான் செக்யூர் பண்ணியிருக்காங்க. ஷரத் தான் செக்யூர் பண்ணியிருக்காரு. நைஸ் நைஸ். ஈவன் தான் மேலே யாரும் இல்லைனாலும் அவங்க செக்யூர் பண்ணி கொடுத்துட்டாங்க, விட்டுட்டாங்க கைஸ். அவர் ரோட்டம் புஷ் பண்ண ட்ரை பண்ணல. இவங்க எல்லாரும் கீழே புஷ் பண்ணிட்டாங்க. ரோட்டம் புஷ் பண்ணுற மாதிரி காட்டிட்டு நல்ல மூவ் தான் அதுவுமே. ஓ, ஹண்ட்ரட் ஃபாக்ஸ் லெவல் அப் ஆகிட்டாங்க. நேற்று ஹண்ட்ரட் ஃபாக்ஸ் தான் வேறு லெவலில் ஆக்சுவலாக லெவல் அப் ஆனதுக்கப்புறம் இது பண்ணுது. ஓகே, யுனைட் ஃபைட்டு, ஹெவி ஃபைட்டு, புஷ் வந்து வேறு லெவலில் போய்ட்டு இருக்கு. வெரிஃபைட் ஒன்று. ஓகே ஓகே, அவங்க பிக்காச்சு நல்ல மூவு. ஹோல்டு பண்ணிட்டாங்க. 1 HP தப்பிச்சிட்டாங்க. மேலே புஷ் பண்ணுறாங்களா அட்டாக்கர்? இல்லை பண்ணல. ஃபார்மிங் வந்து ரேண்டமாக பண்ணுற மாதிரி தோணுது கைஸ் எனக்கு. என்னமோ ஒருத்தவங்க மட்டுமே ஃபார்ம் பண்ணிருக்க மாதிரி தெரியல. மாற்றி மாற்றி எல்லாருமே லெவல் அப் ஆகுறாங்க அவங்க டீமில். ஆனால் பாருங்கள், பிரெடேட்டர் மட்டும் தான் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இப்போ வரைக்கும் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப பாயிண்ட்ஸில் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை கைஸ். வெறும் 50 பாயிண்ட் தான். டாப் லைனை உடச்சிட்டாங்க அப்படின்னா அதுவும் நார்மலைஸ் ஆகிடும். டாப்பில் புஷ்ஷை போட்டாங்க கைஸ். சொல்லி வாயமில்ல, நம்ம அதுக்குள்ளே புஷ்ஷை போட்டாங்க 2 பேர் சேர்ந்து. ஆனால் 10th லெவலில் டிஃபெண்டர் 10th லெவலில் இருக்காங்க. ஓகே ஓகே, ஹோல்டு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். யுனைட்டை போட்டாங்க வேறு வழி. ஓ, யுனைட்டை போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டாங்களா? அவ்வளோ கம்மியாக இருந்தது ஹெச்பி. முடிஞ்ச வரைக்கும் ஆரியப்பட்டா ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்க டீம்மேட்டை ஃபினிஷ் பண்ண விடாம. ஓகே, வந்துட்டாங்க. திருப்பி ரெட்னோ வந்துருச்சு. ஃபர்ஸ்ட்டு ரெட்னோ தான் வந்திருக்கு. இவங்க கீழே போயிருக்காங்க. தெரியல பாவம், 3 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, வைல்ட் சார்ஜை போட்டதுனால ஒரே நல்ல விஷயம் எஸ்கேப் வைல்ட் சார்ஜை போட்டதுனால. ஆனால் 3 பேர் இருக்காங்க. யூனிட்டை போட்டு எஸ்கேப் ஆகி தான் அவனு. வேறு வழி கிடையாது. நல்ல மூவ், நல்ல மூவ். வின்னர் போட்டு தான் ஆகணும், எஸ்கேப் ஆகி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது அவங்களுக்கு. சூப்பர் சூப்பராக. ஓஹோ ரெண்டாவது யூனிட் ஹண்ட்ரட் ஃபாக்ஸ் அவங்க டீமில் 2 பேரும் யூனிட் வேஸ்ட் பண்ண வச்சுட்டாங்க. அதுக்குள்ளே கரெக்டாக அவங்க 4 பேர் வந்துட்டாங்க. இவங்க டீமில் 3 பேர் தான் இருக்காங்க. ஓ சூப்பர். அப்படி இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, வெரிஃபைட் ஒன்று கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஒரு ஆளை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க, மேமோஸ் நல்லா அடி தாங்கிறதுனால இவங்க டீமுக்கு நல்ல ஹெல்ப் ஆகுது. ஓகே தேவையில்லாத புஷ், எக்ஸ்ட்ரா புஷ் தேவையில்ல. ஈவன் தோ இவங்களுக்கு இது இருந்தாலும் வெரிஃபைட் ஒன் ஃபினிஷ் பண்ணுவாங்களா ப்ரெடேட்டர்? ஓ பாட்டுக்கு விழுந்துருச்சு, யுனைட் மூவ் ஷேடோக்ளோனுக்கு விழுந்துருச்சு. சூப்பராக விளாட்றாங்க கைஸ் இவங்க. ஓகே மேலே இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ரோட்டை முன்னே எடுக்க ஆரம்பிக்கல யாரும், 2 பேருக்குமே பேஸ் இல்லை, பேஸை உடச்சிட்டாங்க. 50 கேப் இருந்த கோல் இப்போ வெறும் 30க்கு தான் கைஸ் வந்திருக்கு, 30 வந்துருச்சு. ஸோ இவங்களுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது இப்போ திருப்பி லீட் எடுக்கிறதுக்கு. மேலே இவங்க 5 பேரும் கரெக்டாக புஷ் பண்ணுறாங்க கைஸ். டீம் ராக்கெட்டில் 5 பேருமே வேற லெவலில் டீமாக சேர்ந்து புஷ் பண்ணுறாங்க. பட் இவங்க மிஸ் பண்ணுறாங்களா? இல்லை இல்லை, ஃபைட் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே என்டர் ஆகிட்டாங்க. ஓகே கரெக்டாக அவங்க ஃபர்ஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணி ஹண்ட்ரட் ஃபாக்ஸ் எப்போவுமே அவங்க டீமோட சப்போர்ட்டரான இவரை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, அஜய் ஸ்பினிக்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க இருக்கிற வரைக்கும் மேட்சை வந்து இவங்க ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கைஸ். ஓகே வெரிஃபைடு ஒன்று ஒருத்தவங்க ரொம்ப கம்மியாக இருக்கிறத பார்த்துட்டு அவங்கள ஃபஸ்ட்டு முடிச்சு விட்டாங்க. ஃபைட் எங்க ஓ சே கடைசியில் எவ்வளோ இது பண்ணியும் கடைசியில் அவங்களால ஃபினிஷ் பண்ண முடியல கைஸ் ஃபைட்டை. வெரிஃபைடு ஒன்று ஸ்லீப் பண்ணிட்டாங்க பிளாக் டிசி ஃபினிஷ். ஓ நல்ல மூவ் 2 பேருமே சரியான ஃபைட்டு. மேலே பிகேச்சு மிடில் இருக்கிறது ஃபுல்லாக இது பண்ணுறாங்க. யாரும் யூனிட்டை அதிகம் வேஸ்ட் பண்ணாமல் இருந்திருப்பாங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா இன்னும் 20 செகண்ட் தான் இருக்குது ஃபைனல்ஸ்க்கு, அது ரொம்ப பெரிய கேப்பை கொண்டு வந்துருங்க இது. ஓகே உள்ளே ஃபார்ம் பண்ணிடலாம், இவங்க இனியும் ஃபார்ம் பண்ணாமல் இருக்காங்கன்னு தெரியல. இன்னும் 17 செகண்டில் இவங்க போட்டால் கோல் டபுள் ஆகிடும். இருந்தாலும் பரவாயில்ல, முன்னாடியே வந்திருக்காங்க. சோல் ஃபினிக்ஸு எஸ்கே போயிட்டாங்க. ஃபைனல்ஸ் வரைக்குமே இன்னும் லெவல் 11ல் தான் இருக்காங்க கைஸ், லெவல் 12. ஓகே 2 பேர் லெவல் 12 இருக்காங்க. ஆப்போசிட் டீமில் ஒருத்தவங்க லெவல் 13, ஒருத்தவங்க தான் 12. பரவாயில்ல, லெவல் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை இது வரைக்கும். மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பிளாக் டிசியை சேஸ் பண்ணிட்டு போவாங்களா? ஓ கரெக்டாக எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு அட்டாக்கை இவங்களோட டீமோட சப்போர்ட்டர் எல்டிகாஸ் மேலே தான் போடுறாங்க எல்லாருமே. எல்டிகாஸை ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிட்டா இவங்களுக்கு தெரியும், அப்போ தான் இவங்க லைஃப் ஏற்றுறதுக்கு யாரும் இல்லை, அவங்கள இது பண்ணலான்னு சொல்லிட்டு. 2 பேர் காலி. வெரிஃபைட் ஒன் ஃபினிஷ் பண்ணுறாங்களா? ஃபினிஷ் பண்ணிட்டாங்க கைஸ், ப்ரெடேட்டரை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. 2 பேரை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க வெரிஃபைட் ஒன்று. மிடில் தூக்குறவங்களா, ஆட்டிக்கணுவாங்க? இல்லை கைஸ், இப்போதைக்கு அந்த எக்ஸ்ட்ரா புஷ் இல்லை. யூனிட் ஆனால் இவங்க ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓ இவங்களும் யூனிட்டை ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. நைட் மூவ். அட்டாக்கர் விடலை. கோலுக்கு வந்து இப்போதைக்கு டீம் ராக்கெட்டுக்கு தான் அட்வான்டேஜ் இருக்குது. இவங்க தான் ஏதாவது ஒரு கோலை ஸ்னீக் பண்ணி ஆகணும். அப்படி கோலை ஸ்னீக் பண்ண முடியலன்னா இவங்க ஆட்டிக்கணாவை எடுத்து தான் கைஸ் ஆகணும். 3 பேர் இங்கே உள்ளே போகவே இல்லை, இன்னும் யாரும் உள்ளே போகலை, எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எடுப்பாங்களா மாட்டாங்களா? இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது. 30 கோல் டிஃபரன்ஸு. என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் கைஸ். உள்ளே என்ட்ராகிறாங்க எல்லாருமே ஹண்ட்ரட் ஃபாக்ஸு கரெக்டாக ஒயில் சார்ஜ் போட்டிருப்பாங்களே நேரம். கரெக்ட், அவங்களுக்கு அந்த மூவ் நல்லா ஒர்க் ஆகுது கைஸ். ஒயில் சார்ஜ் ஒன்று போட்டாங்கன்னா நோட்டீஸ் பண்ணிங்களா, அவங்களால சிங்கை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் அவங்க ஒயில் சார்ஜ் வந்து ஃபினிஷ் ஆகாமல் இருக்குது. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் சிங்குக்கு. ஓகே டீம் ராக்கெட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. கோலை போட்டாங்க கைஸ், நம்ம லெஃப்ட் சைட் டீம் எல்லாருமே கோலை போட்டுட்டாங்க. 357. ஓ இவங்க ஆனால் செக்யூர் பண்ணிட்டாங்க, டீம் ராக்கெட் செக்யூர் பண்ணிட்டாங்க ஆட்டிக்குனாவை. எத்தனை பேர் காலி? ஒருத்தவங்க மட்டும் தான் காலி, மேமஸ்வீன் மட்டும் தான் காலி. பாக்கி எல்லாரும் கோல் போட்டாங்களான்னு தெரியல. ஷரத் திருப்பி வந்திருக்க தேவையில்ல, அவங்க கோல் போட்டு தான் ஆகணும். இவங்களை இங்கே ஹோல்டு பண்ண முடியாதுன்னு தெரியும், எதுக்காக வந்தாங்கன்னு தெரியல. ஓகே லீடை திருப்பி கொண்டு வந்துட்டாங்க கைஸ், டீம் ராக்கெட் டீம் லீடை கொண்டு வந்துட்டாங்க. ஆரியப்பட்டா கோல் போட்டு யூஸ் கிடையாது, பட் இவங்க கோல் போட்டு தான் ஆகணும். ஷரத் கோலை போட்டுருந்துருக்கலாம். ஆப்போசிட்டில் இவங்களுக்கு கோலை திருப்பி கொண்டு வந்திருந்தா தான் கரெக்டாக இருந்திருக்கும் கைஸ். முடியல, மேட்ச் வந்து ஜெயிச்சது கன்ஃபார்மாக எனக்கு தெரிஞ்சு டீம் ராக்கெட் தான். ஆர்டிகோட மிஸ் பண்ணிட்டா மோஸ்ட்லி அவங்க ஆப்போசிட் கோல் போடுறதுக்கு ட்ரை பண்ணாதான் இது ஒரே வழி. டீம் ராக்கெட் ஃபர்ஸ்ட் மேட்ச் வின். ஐ திங்க் எஸ் இப்போ எனக்கு தெரிஞ்சு டீம் ராக்கெட் தான் வின்னு. அவங்க லீட் ஆல்மோஸ்ட் 150 பாயிண்ட்ஸ் லீடில் இருந்தாங்க. இவங்க கடைசி 8 கோல் தான் போட்டிருந்தாங்க. எனக்கும் தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சது நம்ம டீம் ராக்கெட் தான் கைஸ். எந்த டீம் ஜெயிச்சதுன்னு சொல்லிட்டு இதில் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டீம் ராக்கெட் தான் ஜெயிச்சிருப்பேன் எனக்கு தெரிஞ்சு, நான் நோட் பண்ணிக்கிறேன். ஸோ செகண்ட் ரவுண்டு அதே மாதிரி லாபி ஐடி ஃபார்ம் பண்ணிவிட்டு எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்க. நான் அப்போ விளையாடுவேன். ஸோ ஓகே நைஸ். எஸ் வி ஒன்லி ஒன். ஓ நைஸ் மேஜிக்கு. ஓகே செகண்ட் ஐடி லாபி கிரியேட் பண்ணிட்டு என்னை இன்வைட் பண்ணுங்க. கேக்குது கைஸ். ஃபினிக்ஸ் நம்ம கூட ஜாயின் ஆயிடுச்சு. ஒரு 10 मिनिट्सா கம்ப்யூட்டர் சோஃபர் ஒழுங்கா வந்துட்டு இருக்கு மாதிரி இருக்கு. நான் லைவ் போறேன். ஆ ஓகே ஓகே அப்படியே அப்படியே ஜாயின் பண்ணிப்போ. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மட்டும் முடிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல டீம் ராக்கெட் ஜெயிச்சிட்டாங்க. சரி ஓகே நடுவுல நான் டிஸ்கனெக்ட் ஆயிட்டேனா கம்ப்யூட்டர் ஆஃப் ஆயிச்சு நீங்களே அப்படியே. ஆ ஓகே 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 நான் சொல்ல முடியாது. ஆ சரி ஓகே गाइस ஒரு நிமிஷம் ஸ்பினிக்ஸ் நம்ம கூட ஜாயின் பண்றோம். ஒரு பெஸ்ட் ஆஃப் 3 ஆமா ஆமா சுதா பிக்கா bro. யா ஃபர்ஸ்ட் மேட்ச் சேர் பண்ணிட்டு. ஆ ஃபர்ஸ்ட் மேட்ச் டீம் ராக்கெட் ஜெயிச்சிட்டாங்க. அப்படியே ஓகே ஓபி கமெண்ட்ரி गाइस இன்னும் நமக்கு 2 நிமிஷம் தான் ஸ்பினிக்ஸ் நம்ம கூட ஜாயின் ஆயிடும். ஸ்டார்ட் பண்ணு இது ரெடி பண்ணிடுங்க. ஆ ஓகே ஓகே நான் ரெடி பண்ணிறேன் நீங்க உள்ள வந்துருங்க. Black நீ லாபி கிரியேட் பண்ணி எனக்கு இன்வைட் கொடு. நான் ஆப்போசிட் டீம் வெரிஃபைட் ஒன்னை இன்வைட் பண்ணி உள்ள ஜாயின் பண்ண வச்சறேன். சோ ரெண்டு பேரும் நீங்க உள்ள வந்துருங்க गाइस. நம்ம ஸ்பினிக்ஸ் வந்துருவாங்க. ப்ரோ பெஸ்ட் ஆஃப் 3 நான் மூணு மேட்ச்ல யார் ரெண்டு மேட்ச் ஜெயிக்கறாங்களோ அவங்க தான் வின் ஆச்சுடிஎஸ். இதுதான் பெஸ்ட் ஆஃப் 3. Black எனக்கு ஓகே நான் Black இன்வைட் பண்ணிறேன் गाइस. Black இன்வைட் பண்ணிட்டு Black டீம் கேப்டனா போட்டுறேன். ஸ்பினிக்ஸ் ப்ரோ ஸ்பினிக்ஸ் வந்தாச்சு உதயா. ஸ்பினிக்ஸ் ப்ரோ வந்துட்டாங்க. சோ நான் ஸ்பினிக்ஸோட தான் ஞான இருக்கேன். அவங்க ரெடி பண்ணிடுவாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு டவுட் ஒரு மேட்ச்ல ரெண்டு டீமும் வரலனா என்ன செய்வீங்க? ரெண்டு டீமுமே வரலனா ரெண்டு பேருமே ஃபோர்ஃபிட். இந்த டீம் எல்லாருக்கும் குட் ஈவினிங் गाइस. நீங்க அவளை எதிர பாத்துட்டு இருந்த எல்லாரும் வந்தாச்சு. சாரி பாய்ஸ் ரொம்ப ரொம்ப சாரி. சில ப்ராப்ளம்ஸ் தெரியல என்னாச்சு சொல்லிட்டு திடீர்னு கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தானா ஆன் பண்றேன். கொஞ்ச நேரம் ஓடுது தானா ஆஃப் ஆயிடுது. ஸோ கொஞ்ச நேரமாக ஆஃப் ஆகாமல் இருந்துச்சு. அதனால வந்து நான் லைவ் போட்டிருக்கேன். அகைன் திடீர்னு நான் நடுவில் கட் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். என் கம்ப்யூட்டர் பிரச்சனை நீங்களே அனுப்பிச்சிட்டு நம்ம தமிழ் ட்ராகன் கேமிங் சேனலுக்கு போயிடுங்க ஓகேவா. ஸோ எனக்கு இப்போதைக்கு சோஃபார் இப்போதைக்கு ஒரு ஆகாம இருக்கு. சோஃபார் ப்ராப்பராக நாளைக்கு தான் போய் இப்போ கடைக்கு போய் கொடுக்கணும் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ அதனால ஓகேவா அதனால வந்து ஏதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வி ஓனா கங்க்ராச்சுலேஷன் அஜய் ப்ரோ. ஸோ ஏதாவது லைவ் திடீர்னு நடுவில் கட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து நீங்களே புரிஞ்சுக்கிட்டு இவங்க தமிழ் ட்ராகன் சேனல் அவங்க சேனலில் போய் பாருங்க ஓகேவா டோர்னமெண்ட்டு. So yeah sorry guys ரொம்ப ரொம்ப சாரி. வந்துறாங்க guys. நான் எதிர்பார்க்கவே இல்ல. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா தான் இருக்கு. அதுவும் ஃபைனல்ஸ் நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் பிளான் பண்ணி கரெக்ஷன் அப்படியே ரொம்பவே கஷ்டம் நடக்குன்னு சொல்லிட்டு எனிவே பாப்பா என்னன்னு சொல்லிட்டு ஓகேவா. ஜெயமுகன் வாங்க bro. வெரிஃபைட் ஒன் உங்களுக்கு நான் இது பின் பண்ணிருக்கேன் பாருங்க. பிஎம் பண்ணிருக்கேன். வாங்கிட்டீங்களா? நைஸ் சிஸ்டர் நைஸ் சிஸ்டர் வேற லெவல். ஜாயின் பண்ணிட்டீங்களா? எனக்கு இது அனுப்பிடுங்க. டீம் ராக்கெட் வின் பண்ணிட்டாங்க போல. சோ நான் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மேட்ச் வந்து நான் பாப்போம். எனக்கு 5 டேஸ் லீவ் டிராயிங் ஜாலி தான் அப்ப. ஓகே நெக்ஸ்ட் மேட்ச் ரெடி ஆயிருங்க பாய்ஸ். நெக்ஸ்ட் மேட்ச் எனக்கு ரெடி ஆயிட்டீங்களா? நெக்ஸ்ட் மேட்ச்க்கு ரெடி ஆயிடுங்க. நான் ஒரு நெக்ஸ்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நாமளும் இது பண்ணிக்கலாம். ராக்மன் வாங்க bro. குட் ஈவினிங். நான் வரேவா? இல்ல இப்பனே இது டோர்னமென்ட் ஒண்ணு முடியலடா. வீக் லீவ் ஜாலி தான் இப்ப. ஜாலி தான் 1 வீக். ஆரம்பிச்சு ஓகே செகண்ட் ரவுண்ட்ல எல்லாரும் ஜாயின் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். செகண்ட் ரவுண்ட் எல்லாரும் ஜாயின் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறாங்க. ஓகே ஓகே நீங்க ஆரம்பிங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே bro. ஓகே ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீனா டீம் ராக்கெட் 1. சோ இப்போ பாத்தீனா Black Squad 0 ல இருக்காங்க. சோ செகண்ட் மேட்ச் வந்து பாத்தீனா Black Squad கம்பேக் கொடுப்பாங்களா அப்படினு சொல்லிட்டு வேணா பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படினு சொல்லிட்டு. 12 டேஸ் லீவ் ஆனா 12 டேஸ் செகண்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டீம் ராக்கெட் ஜெயிச்சாங்க. இது ரொம்பவே க்ளோஸ் மேட்சா தான் இருந்துச்சு. இருந்தாலும் ஜெயிச்சாங்க எப்படியோ. சோ செகண்ட் மேட்ச் எப்படி போகுது அப்படின்றத பாப்போம். இந்த டைம் வேற லெவல் மேட்ச் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா போன மேட்ச் ரொம்ப க்ளோஸா வந்து இவங்க ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருந்தா தான் போச்சு. ப்ரோ என்ன ஞாபகம் இருக்கு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க गाइस. செகண்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓகே செகண்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல. சோ எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நாம வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் மேட்ச் நான் ஸ்பெக்டேட் பண்ணுவோம். ஸ்பெக்டேட்டுக்கு ரெடி ஆவாங்க गाइस. ஸ்பெக்டேட் ரெடி ஆவும். செகண்ட் மேட்ச் வேற லெவல்ல இருக்கும்னு தோணுது. லலித் ப்ரோ ஞாபகம் இருக்கு ப்ரோ. ஃப்ரெண்ட்லி மேட்ச் இன்னைக்கு தெரியல ப்ரோ. இது டோர்னமென்ட் சீக்கிரமா முடிஞ்சிச்சு. டோர்னமென்ட் ஞாபகம் இருக்கா? லலித் லட்சன் வாங்க ப்ரோ. வெல்கம் இன்னைக்கு கேம் முடிஞ்சிருந்தானே 10:00 வரைக்கும். இல்ல எஸ்டிஎஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்ல ஒருவேளை இந்த மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா 10 நிமிஷம் முடியும் ப்ரோ. நீங்க கண்டிப்பா இந்த டோர்னமென்ட் அப்படி இல்லனா செமி ஃபைனல்ஸோட ஃபர்ஸ்ட் மேட்ச் முடியவே 7 மணி ஆயிடும் गाइस. சோ 7 மணி ஆயிடும். செகண்ட் மேட்ச் அடுத்து 10 நிமிஷத்துல ஸ்டார்ட் ஆயிடும். செகண்ட் மேட்ச் டீம் நோட் வெர்சஸ் டீம் சைட் இருக்கு. கிட்டவே வாங்க ப்ரோ. சாரி गाइस ரொம்ப ரொம்ப சாரி. ஓகே எனக்கு அந்த இந்த பிரச்சனைக்கு எதிர்பார்க்கவே இல்லை இப்படி நடக்கும். இன்னைக்கு நடந்து வேற நார்மல் நாள் நடந்துச்சு. எனக்கே கொஞ்சம் மாசமா இருக்கு இன்னைக்கு போய் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சோ யா அதனால பாப்போம். சைடக் மட்டும் உங்களுக்கு कांटेक्ट பண்ண முடியல. டீம் சைடக் மட்டும் மெசேஜ் பண்றேன் bro. ஓகே ஓகே சைடக் டீம் சைடக் இன்னைக்கு அது உள்ள வந்து டைரக்டா ப்ரோ பேச மாட்டீங்களா? ஏன் ரிஷி அப்படிலாம் கிடையாது ரிஷி, ஜஸ்ட் மேட்ச்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி யார் யார் இந்த டீம் வரல அப்படிங்கற செக் பண்ணிட்டு இருக்கேன். ரவுண்ட் நான் சொல்லி இருந்தேனே 7 மணிக்கு தானே? ஆமா 6:50க்கு முடியும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்னு பார்த்தோம். இல்ல இப்ப ரெண்டு மேட்ச்லயே முடிஞ்சிட்டாலும் நம்ம வெயிட் பண்ணுவோம் 7 மணி வரைக்கும். அவங்க ஓகே ஓகே டைம் கொடுங்க ஓகே ஓகே गाइस 32 பேர் வாட்சிங் பாத்துட்டு இருக்கல, மறக்காம லைக் போட்டு நம்ம சேனல் எதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க गाइस. ப்ரோ நான் சீரியஸா சென்ட் பண்ணா எனக்கு லெஃப்ட் ஆகும், நான் டிசில ஸ்டார்ட்னு ஒரு மெசேஜ் போடுறேன். போதும்டா பட் ஆனா ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறதுக்கு பதில் நீ கரெக்டான டீம் தான் ஜாயின் பண்ணிருக்காங்களான்னு எப்படி செக் பண்ணுவ வெஜிட்டோ? எனக்கு அதுக்கு தான் தேவை. செக் பண்றீங்க அது அப்படிதான் ப்ரோ. இது 5 மினிட்ஸ்ல 2 டீ சாப்பிட்டு வாங்க வீட்டுக்கு. நான் மேட்ச் ஸ்டார்ட் பண்ண பிறகு நம்ம உடனே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. கண்டிப்பா வரேன் கேம்ல அப்படியே செட் பண்ணி வச்சிருக்காங்க. டேய் சைடுக்குல யார் யார் இருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு மெசேஜ் பண்ணிடுறேன் ஆல்ரெடி வெஜிட்டோ. நீ அந்த நேம்ல இருக்குறவங்க மட்டும் வந்திருக்காங்களான்னு செக் பண்ணிக்கோ. நான் பார்க்கல, நான் என்னாச்சு சொல்றேன். எனக்கு கம்ப்யூட்டர் சரி பண்றதுல இதானே, நான் கவனிக்க முடியல, பார்க்கவே முடியல. வெஜிட்டோ நான் உனக்கு டீம் சைடுக்குல யார் யார் இருக்காங்கன்றத சொல்றேன், நீ அவங்கள மட்டும் ஃபோகஸ் பண்ணிக்கோங்க. இல்ல சோலோவா வின்னா ப்ரோ? டீம் தான் வின் பண்ணும். நீங்க ப்ரோ குட் ஈவினிங் எஸ்டம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் வின் பண்ற டீமுக்கு 500 ரூபாய், செகண்ட் வர டீம் நான் போயிடு நாளைக்கு வர யார் வின்னர்னு சொல்லுங்க. மை ஃபோன் இஸ் கோயிங் டு டை. ஏன் கேலிவே? ஓகே வாங்க பெஸ்ட் ஆஃப் 3. ஹாய் ரங்கா டீம் ராக்கெட் வின் பண்ணிட்டாங்க ப்ரோ. ஆஃப்டர் டோர்னமென்ட் யூ டாக் இப்போ எம்பிசி அவங்க அவள தான் வின்னர். थर्ड மேட்ச் நடக்குது. ஓகே விபின் ரொம்ப பிஸி पर्सन. பட் செகண்ட் மேட்ச் வந்து போயினா Black Squad வின் பண்ணிட்டாங்கனா இன்னொரு மேட்ச் நடக்கும், थर्ड மேட்ச், அதான் ஃபைனல் மேட்ச். ஓகேவா ப்ரோ? வை லேட் கம்ப்யூட்டர்ல கொஞ்சம் ப்ராப்ளம் ப்ரோ, அது என்னன்னு தெரியல. இப்போ வந்து ஒழுங்கா வருது, பட் கால்ல இருந்து அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. நான் சொல்றது எப்படி சொல்றது, நிறைய இதெல்லாம் டெலிட் பண்ண, கொஞ்சம் ஸ்பேஸ் கிரியேட் பண்ண, மீன் ஸ்பேஸ் என்ன பிரச்சனை? தருண் குட் ஈவினிங் தருண். கம்ப்யூட்டர் நல்லா தான் இருந்துச்சு, ஏன்னா ஒரு வருஷமா எதுவும் ப்ராப்ளம் வராம தான் இருந்துச்சு வாங்குனதுல இருந்து. பட் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த ப்ராப்ளம் வருது. சோ அகைன் எப்ப கம்ப்யூட்டர் ஆஃப் எல்லாரும் எனக்கு பாப்போம் ஆஃப் ஆவர் யார் கண்ண வச்சாங்க தெரியல. கரெக்ட்டா டோர்னமென்ட் பிளான் பண்ணி நடத்துற நாளைக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்துட்டு இருக்கு. சும்மா மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது गाइस, இன்னும் ஆல்மோஸ்ட் 30 செகண்ட்ஸ் நினைக்கிறேன் செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. இவங்க ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 1 நிமிஷம் ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு. Verified One வந்துட்டாங்கன்னா ஸ்பெக்டேட்டிங் போயிடலாம். கிங் 444 வைடி ஹாய் ப்ரோ. ஹாய் கிங் 444 வெல்கம் ப்ரோ, வெல்கம் டு தி சேனல். ஓகே வெயிட் பண்ணுங்க, மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது, இன்னும் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ப்ரோ மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா ப்ரோ? தமிழ்ல மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மேட்ச் ஸ்டார்ட் ஒன்னு ஸ்பெக்டேட் தான் வரல, நான் அத வெயிட்டிங். எனக்கு வந்துருச்சு, நான் வந்து அஜய் ஸ்பிங்ஸ் ஸ்பெக்டேட் பண்றேன். அஜய் ஸ்பிங்ஸா? இருங்க இன்னொரு வரலையே காட்டல, என்னாச்சு இந்த டே? வந்துருச்சு Verified One வந்துருச்சு. Verified One பாக்குறேன் ஸ்டார்ட். ஓகே गाइस செகண்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, வேற லெவல்ல இருக்கு போகுது செகண்ட் மேட்ச். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆல்ரெடி ரொம்ப க்ளோஸா வந்து ஜாயின் பண்றீங்களா? இல்ல ப்ரோ இப்போ 30 செகண்ட் டிஃபரன்ஸ்ல தான் ஃபைனல்ஸ் சேஞ்ச் ஆச்சு ப்ரோ. ஹோஸ் பாப்பா நல்லா இருக்காங்க ரிஷி. ஃபைனலோட ஃபர்ஸ்ட் செமிஃபைனலோட செகண்ட் மேட்ச் கிட்ட ஸ்டார்ட் ஆகுது. சோ இவங்க வந்து சேம் டீம் தான் வச்சிருக்காங்கல, ஆரியபட்டா. ஆமா நேத்து வச்சிருந்த அதே டீம் தான் வச்சிருக்காங்க. அதே டீம் ரெண்டு பேரும் அதே சேம் டீம். ஃபர்ஸ்ட் மேட்ச்மே இதே காம்பினேஷன் தான், ஃபர்ஸ்ட் மேட்ச்மே காம்பினேஷன் தெரியல. எஸ் ரெண்டு டீமுமே அதே தான், எந்த சேஞ்சுமே இல்ல. ஓகே சோ லெஃப்ட் சைடுல ப்ளூ டீம் வந்து பாத்தீங்கன்னா டீம் Black Squad. சோ அவங்க தான் நேத்து வந்து எக்ஸான் ஸ்போர்ட்ஸ் பாத்தீங்கன்னா சூப்பரா பீட் பண்ணி செமிஃபைனல் வந்தாங்க. சோ பாப்போம் யார் வின் பண்றா அப்படி சொல்லிட்டு. நடுவுல ஜங்கிள் வந்து பாத்தீங்கன்னா Greninja இருக்காங்க செகண்ட் மேட்ச். போன ஃபர்ஸ்ட் மேட்ச்லயும் Greninja தான் லெஃப்ட் சைடு ஜங்கிள், அதே போல ரைட் சைடுல Predator தான் ஜங்கிள். ஓகே இதே காம்பினேஷன் நேத்து விளையாட அதே ட்ரிக் தான் இந்த மேட்சும் ஆக்சுவலா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டீம் ராக்கெட் மேல இத முடிச்சிட்டு டாப் லைன் போற மாதிரி போயிட்டு ஜங்கிள் கீழே வந்துடுறாங்க செகண்ட் ரெட்னோ ஸ்பேனுக்கு முன்னாடி. சோ 4 பேர் 4v3 செகண்ட் கீழே பண்ணிட்டு அப்படியே ரெட்னோ எடுத்துறாங்க. இதே பிளானை இந்த டைம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருந்தாங்க இது வரைக்கும். இந்த மேட்ச் என்ன பண்ண போறாங்க? சோ far ரைட் சைடுல டீம் ராக்கெட் நல்லா போயிட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 2 கீழே எடுத்துறாங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சோ 2 கீழே இப்போதைக்கு. சோ அதே போல டீம் ராக்கெட் ஃபர்ஸ்ட் வந்து மேல இருக்கிற அடின்ரோக் தான் எடுக்கறாங்க. அவங்க மிடில்ல இருக்கிற எந்த மங்கீஸையும் விட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் இதுதான் ஃபோகஸ் பண்ணிடுறாங்க, மிடில் அட்ரினோ. அதுக்கு அப்புறம் அவங்க ஓகே இப்போ வந்து ஜங்கிலர் வந்து கீழ வந்திருக்காங்க. அவங்களோட ஜங்கிலர் மேல போயிருக்காங்க. ஆமா பாப்போம் என்ன ஆகுது அப்படி சொல்லிட்டு. ஓகே ஷரத்துக்கு 1 HP மேல ஃபினிஷ் பண்ணிட்டாங்க ஷரத். ஷரத்துக்கு என்ன ஹெல்த் ரொம்ப கம்மியா இருக்கு அண்ட் ஷரத் தப்பிக்கிறது கஷ்டம். கீழ பீஸ்க்கு ஹெவி ஃபைட் நடக்குது, யாரு எடுத்தாங்கனே தெரியலையே. ஓகே லெஃப்ட் சைடு நிறைய செக்யூர் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேல ஃபுல்லா பாத்தீங்கன்னா டீம் ராக்கெட் எடுத்தாச்சு. ஓகே கீழ ஃபுல்லா இவங்க எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். Black Squad எடுத்தாங்க. Black Squad எடுத்தாங்க போல. ஓ 1 HP அட்டாக்கர் எஸ்கேப் பண்ணிட்டாங்க. பாத்தீங்கன்னா கண்டிப்பா டீம் ராக்கெட்க்கு ரொம்ப அட்வான்டேஜ். லெவல் 6 ஆல்ரெடி சரினா லெவல் 4 ல தான் இருக்காங்க ஃபைட். ஓகே கீழ அவங்களோட பீஸ் எல்லாத்தையும் இவங்க செக்யூர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட முடிச்சிட்டாங்க. இல்ல அட்டாக்கருக்கு கிடைக்கல. நைஸ் ரெண்டு பேர் ஜங்கல்ல இருக்க மாதிரி இருக்கு. ஓகே ஷரத்தும் ஜங்கல் வழியா போறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே இவங்க திருப்பி கரெக்ட் டைமுக்கு ஜங்கிள் போயிட்டாங்க. இவங்க ஆல்ரெடி ஜங்கிள் முடிச்சுட்டே வந்துட்டாங்க வெரிஃபைட் ஒன்னு பிளாக் ஸ்குவாடு. பட் அவங்க ஜங்கிள் போய் முடிச்சு கூட 6th லெவல்ல தான் இருக்காங்க இன்னும். யார் சொல்றீங்க? இதெல்லாம் சொல்றேன் பிளாக் ஸ்குவாட். பிளாக் ஸ்குவாட்ல ஓகே சரினா லெவல் 7 வந்துட்டாங்க. சோ இப்போதி கண்டிப்பா அட்வான்டேஜ் வந்து டீம் ராக்கெட்டுக்கு தான் கேர்லிங் அட்வான்டேஜ். சோ கோல்னும் சரி எக்ஸ்பென்ஷனும் சரி சோ ரெண்டுத்தையும் பாத்தீங்க அட்வான்டேஜோட இருக்காங்க இப்போதைக்கு. சோ அந்த அட்வான்டேஜை தக்க வச்சிட்டு வின் பண்றாங்களா அப்படினு சொல்லி என்ன பாப்போம். ஃபர்ஸ்ட் எப்பனால பெரிய கரெக்ட்டா நான் சொன்ன மாதிரி அதே போல 4 பேர் கீழ வந்துட்டாங்க. இதே சேம் ரொட்டேஷன் தான் கீழ 4 பேர் வந்தறாங்க. ரெட்க்கு முன்னாடி வந்துட்டாங்க பிரெடேட்டர் செகண்ட் ஸ்பான் செகண்ட் பி ஸ்பானுக்கு முன்னாடி கீழ வந்துட்டு அப்படியே அவங்களோட லோவர் பேஸ பிரேக் பண்ணிட்டு அப்படியே நேரா ரெட்னோ கேப்சர் பண்றாங்க. ஆரியபட் வந்து என்ன கோல் கெட் வச்சு ஸ்கோர் ஷீட் வச்சு என்ன போடுறாங்க. பட் ஸ்டில் என்ன கேன்சல் பண்ணிட்டாங்க போட்டாங்க ஒரு வழியா மேல ஆரியபட் மேல போட்டாங்க. மேல மேல பீஸ் வருது. மேல அட்டாக்கர் இருக்காங்க. அட்டாக்கர் இவங்க வந்து எத்தனை இவங்க மூணு பேர் தான் கீழ இருக்காங்க நினைக்கிறேன். ஆமா மூணு பேர் தான் கீழ. திரும்பியும் அவங்க மேல தான் போறாங்க. ஷரத் எடுத்துட்டாங்க எல்லா பீஸையும் செக்யூர் பண்ணிட்டாங்க அட்டாக்கர் ஆல்மோஸ்ட். ஓகே அந்த குயின் பீ மட்டும் இவங்க எடுத்துட்டாங்க. கீழ புஷ் போயிட்டு இருக்கு. பிரபு கூட சரியான ஐடியா. பிரபு பையனை கில் பண்ணிட்டாங்க. நாலு பேர் செஞ்சு வெச்சு செய்றாங்க. உள்ள கோல்க்குள்ள பூந்து அடிக்குறாங்க. எல்லாரும் கில் பண்ணிட்டாங்க. கீழ டிஸ்ட்ராய் ஆயிடும்னு நினைக்கிறேன். கீழ டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. ஒரு பெரிய அட்வான்டேஜ் இது. ரெனோ எடுத்துறாங்க. போன மேட்ச் நடந்த அதே ஸ்ட்ராட்டஜி அதே பிளான் தான். இவங்க நோட்டீஸ் பண்ணாம இருக்காங்களா என்னன்னு தெரியல. கீழ அந்த நாலு பேர் செகண்ட் ரொட்டேஷனுக்கு நாலு பேர் வந்தறாங்க. ரெனோக்கு முன்னாடி அவங்க ஃபுல்லா finish பண்ணிராங்க. எடுத்துட்டாங்க அதே போல. மூணு பேர் 3v4 போயிட்டு இருக்கு கீழ. அது ரொம்ப கஷ்டம் தான். மேலே அதே மாதிரி மூணு பேர் இருக்காங்க. ரோட்டம் ஆனா ஃபோக்கஸ் பண்ணல இது வரைக்கும். இப்போ இனிமே தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரோட்டம் ஸ்டார்ட் பண்ணா தான் ஒரு சான்ஸ் இருக்கு அவங்களுக்கு. பாப்போம் பண்றாங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரோட் எல்லாரும் வந்துட்டாங்க. எஸ் சோ அகைன் யார் வேணா எடுக்கலாம். இது ராட்டமே சொல்ல முடியாது. Black DC எடுக்கலாம் சொல்லி பாப்போம். கீழ انا புஷ் போட்டுட்டு இருக்காங்க. வெரிஃபைட் ஒன்னு இவங்க டீமோட ஜங்லர் இவங்க தான். இவங்க அந்த ஃபைட்ல இல்லனா ஆல்ரெடி டீமுக்கு ரொம்ப பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஆயிடும் மேல. இவங்க இப்பதான் திருப்பி ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க மிடில்ல. ஓகே கீழ புஷ் பண்ணி கோல் போட்டுட்டு இருக்காங்க. ஓ அவங்க டீம்ல விக்லி மேல போயாச்சு. இவங்க டீம் மேல இருக்காங்க. ஆமாமாமா இவங்க டீம்ல ரெண்டு பேர் தான் மேல இருக்காங்க. மீதி ஒருத்தங்க ஜங்கிள்ல இருக்காங்க. ஸ்டீல் பண்றதுக்கு இவங்கள்ட்ட எந்த போக்கியமானும் இல்ல. இவங்க இப்ப போய் தனித்தனியா எதுக்கு கில் ஆகுறாங்கன்னு தெரியல. லுக்காரிய பதினா செத்துறாங்க. இவங்களும் தனியா போயிட்டு இருக்காங்க. ஸ்னோலாக்ஸும் பதினா செத்துறாங்க. சோ கொஞ்சம் சொதப்பல் அப்படினு சொல்லலாம். ஏன் அஞ்சு பேருமே மேல போயிரணும். ரெண்டு பேர் கீழ இருக்காங்க என்னன்னு தெரியல. இவங்க டீமோட அட்டாக்கர் எல்லாமே பீஸ். ஓகே பீஸ் ஃபார்ம் ஆகுது. இவங்க கீழ லெவல் அப் தனியா ஆயிட்டு இருக்காங்க. வெரிஃபைட் ஒன்னு டீம் அங்க மேல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு. ஓ ஓகே Hundred Fox தனியா போன இவங்க முடிச்சு விட்டாங்க. Pikachu முடிச்சிட்டு அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. அவங்க ஓகே Hundred Fox ஆனா மாட்ட சான்ஸ் இருக்கு. தப்பிச்சிட்டாங்க Hundred Fox. ஓகே ஓகே Predator finish பண்ணிட்டாங்க. யா தோத்துட்டு வராங்க. Hundred Fox தப்பிக்க முடியுமா பாப்போம். முடியல finish பண்ணிட்டாங்க. இல்ல கில் பண்ணிட்டாங்க. சோ யா இப்போதைக்கு ரொம்ப அட்வான்டேஜ்ல இருக்காங்க. சோ லெவல் அட்வான்டேஜ் ரொம்பவே இருக்கு. ஷரத் கில் பண்ணிடுச்சு. ரோட்டமே ஷரத் கில் பண்ணிடுச்சு. நேத்து பண்ணதுக்கு ரிவெஞ்ச். பேஸ்ல இருந்து நேத்து ரோட்டம் ஹோல்ட் பண்ணதுக்கு இன்னைக்கு ரோட்டம் சரத்தை ஃபினிஷ் பண்ணிடுச்சு. ஆரியபட் வந்து பின்னா இத பத்தினா டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க ரோட்டம். சோ இப்போதைக்கு லீடிங் கிட்டத்தட்ட கீழ இன்னும் அவங்க டீம்ல एक्चुअली பிரெடேட்டர் மட்டும் தான் ஜங்கிள் போறாங்க. அது ரொம்ப டிசிப்ளின்டா வளர்றாங்க. இவங்க டீம்ல एक्चुअली ரொம்ப ரேண்டமா நிறைய பேர் போற மாதிரி இருக்கு ஜங்கிள் உள்ள. நிறைய பேர் ஜங்கிள் போறாங்க. நிறைய பேர் ஜங்கிள் பண்றாங்க. ஓ இன்னும் லெவல் 8 தாண்டவே இல்ல. லெவல் 7 தாண்டவே இல்ல. லெஃப்ட்ல லெவல் 8 தான் மினிமம் இருக்காங்க. ரைட்ல எல்லாரும் லெவல் ரொம்ப அதிகமா இருக்காங்க. லெவல் 11ல இருக்காங்க. இப்போ செகண்ட் ரெனோ ஃபைட் கீழ தனியா வராங்க. வெரிஃபைட் ஒன்னு மட்டும். ஓகே ஸ்டீல் பண்ண முடியுமா தெரியல. எடுத்தா கொஞ்சம் சான்ஸ் இருக்கு. பட் அஞ்சு பேருமே கண்டிப்பா வரணும். ஆமாமா அஞ்சு பேருமே வரணும். சோ யா வெரிஃபைட் பேக் யூனைட் போட்டாங்க ஃபினிஷ் நினைக்கிறேன். வெரிஃபைட் ஒன்னு வந்து கொஞ்சம் டாவல் அது யூனைட் மாதிரி தான் இருக்கு எனக்கு. ஆமாமா இல்ல வெரிஃபைட் அவங்க டீம்ல யூனைட் போட்டாங்க. ஓகே இவரும் யூனைட் போட்டாங்க. எடுத்துட்டாங்க ரெட்னா எடுத்துட்டாங்க அவங்க சண்டே அப்போ. சோ கரெக்ட் ஷீல்டும் கிடைச்சிருச்சு. சோ ஃபினிஷ் பிரெடேட்டர் ரெண்டு பேரே ஃபினிஷ் பண்றாங்களா? ஓகே ஓகே யூனைட் போட்டுருக்காங்க. ஓகே யூனைட் போட்டதால முடிக்க முடியல. பிரெடேட்டர் ஹெல்த் ரொம்ப கம்மியா இருக்கு. பிரெடேட்டர் யூனைட் மூவ்ஸ் பண்ணிட்டாங்க. யூனைட் மூவ்ஸ் பண்ணிட்டு போயினா ஓ வீக்லி கோல் போட்டாச்சு ஆல்ரெடி. சோ சம் அட்வான்டேஜா போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். டீம் கீழேயும் பேஸ் உடைக்கவே இல்ல. மேலேயும் பேஸ் உடைக்கவே இல்ல. ரெண்டு பக்கமும் ஹோல்ட். அதே டைம்ல ரெட்னோ எல்லா ஆப்ஜெக்ட்டையும் சைடில் பண்ணிட்டாங்க. ஓ அடுத்த ரோட்டம் வந்துச்சு. ரோட்டம் போவாங்களா? இவங்க இப்பவே வந்து கொஞ்சம் ஸ்லோவா ஃபார்ம் பண்ணிக்கிற மாதிரி தெரியுது. ஒண்ணு பிரபு ப்ரோ கீழ போயிடுறாங்க அப்படின்னா இவங்க கீழ போயிடுறாங்க. மேமஸ் வேணா இன்னும் மாற கூட கிடையாது. ஃபர்ஸ்ட் அவங்க இன்னும் எவல் ஆகவே இல்ல. அவங்க முதல்ல எவல் ஆகணும். Hundred Fox உள்ள போய் மாட்டி கில் ஆயிட்டாங்க. ஓகே ராட்டம் பத்தின சண்டை போட்டு இருக்காங்க. Hundred Fox பத்தின காலி ஆயிட்டாங்க நினைக்கிறேன். வெரிஃபைட் ஒண்ணா ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. வீக்லி டஃப் ஃபோர்ஸ் இவங்க வெரிஃபைட் ஒண்ணு. யா வெரிஃபைட் ஒண்ணுக்கும் காலி ஆயிட்டாங்களா? காலி ஆயிட்டாங்க. எஸ் சோ இந்த ராட்டம் எடுத்துறாங்க. ரெண்டு ராட்டம் எடுத்துறாங்க. பிரபுவையும் கில் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் டெவாஸ்டேஷன் தான். மேல ஃபுல்லா டீம் வர்க் ஹெவி டீம் வர்க். அவங்க அஞ்சு பேர் மேல புஷ் இல்ல. பட் ஸ்டில் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ் எல்லாமே பாத்தீங்கன்னா டீம் ராக்கெட் தான் இருக்காங்க சோ far. சோ அவங்க கண்டிப்பா வின் பண்ண நிறைய சான்ஸ் இருக்கு. இப்போதைக்கு எல்லா பக்கமும் புஷ். கீழே இப்ப புஷ் மேல எல்லாத்தையும் ரோட்டம் வர வச்சு மேல விட்டுட்டு கீழே வந்து புஷ் பண்ணிருக்காங்க. பிரபு மட்டும் தனியாக ஹோல்ட் பண்ணுறாங்க. 3 பேர் விட்டுட்டு போயிட்டாங்க, ஏன்னு தெரியல. எல்லாம் பக்கத்தில் இருக்காங்கன்னு நினச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் எல்லாருமே ஸ்ப்ரெட் ஆகி தான் இருக்காங்க. அடுத்து 30 செகண்ட்ஸு, இது லாஸ்ட் ரெட்னோ மட்டும் தான் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். டோட்டம் ஃபைனல் ரோட்டம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை 2 டீமுக்குமே. பாப்போம் இவங்க இந்த ரெட்னோ எடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, வெரிஃபைட் ஒன் லெவல் 12 ஆல்மோஸ்ட்டு இவங்க எல்லாம் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. இது அடுத்த ஃபைனலான யூனிட்டுக்கு ஃபைனல் ஃபைட்டுக்கு தான் ரெடி ஆகிக்கணும், வேறு வழி கிடையாது. இவங்க மேலே 2 பேரும் பக்கத்தில் இருக்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் ஈஸி. ப்ரோ தி ஸ்ட்ராட்டஜி லுக் லைக் எப்படி என்னோட பிளே கிடையாது. ஓகே, மேலே 2 பேர் சேர்ந்து அட்டாக்கரை புஷ் பண்ணுறாங்க. ஒருவேளை இவங்களை கில் பண்ண முடிஞ்சது மேலே அப்படின்னா, ஏன்னா இவங்களுக்கு தெரியும் அட்டாக்கர் சோலோவா 2 பேரை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. அட்டாக்கர் சோலோவா. ஓகே, வெரிஃபைட் ஒன்றையும் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஓகே, வெரிஃபைட் ஒன்று எஸ்கேப் வராங்க. சூப்பர் நல்ல எஸ்கேப்பு. ஃபைனல்ஸில் கில்லு கொடுக்காமல் இருக்கிறது வேண்டியது ரொம்ப அவசியம் கைஸ். ஓகே, ரெண்டும் எடுத்துட்டாங்க, ஃபீல்டோடு உள்ளே வராங்க. இவங்களை தடுக்கிறது ரொம்பவுமே கஷ்டமான விஷயம். வெரிஃபைட் ஒன்று தனியாக ஓகே எஸ்கேப் ஆகி வந்துட்டாங்க. இப்போ மிடில் அவங்க எடுத்து தான் ஆகணும் கைஸ், லெஃப்ட்டுக்கு வேறு வழியே கிடையாது. லெஃப்ட் சைட் டீம் மிடில் எடுத்தாங்கன்னா தான் உண்டு. அதே போல் 40 கோல் டிஃபரன்ஸு, கோல் நிறைய போடவில்லை இருந்தாலும் 40 கோல் டிஃபரன்ஸில் இருக்காங்க. தருண் சாரிலாம் எதுக்கு ப்ரோ அப்படின்லாம் கிடையாது. ஓ ஸ்பினிக்ஸோட லைக் ஐயோ மறுபடியும் ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். வெரிஃபைட் ஒன் கோல் போட்டுருவாங்களா? போட்டாங்க. எஸ்கேப்பு. ஓகே, அட்டாக்கரை ஃபினிஷ் பண்ண முடியுமா? ஃபைனல் மூமெண்ட்டில் மேலே மாற்றிட்டாங்க கைஸ், ஓ ஆரியப்பட்டனால காப்பாற்ற முடியல. இருந்தாலும் எல்லாருமே உள்ளே இருக்காங்க கைஸ், ஃபைனல் ஃபைட்டில் என்ட்ரு ஆகி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. இவங்களை எடுக்க விட்டாங்க சாப்டோஸ்னால் பெரிய பிரச்சனையாகிடும். ஸ்டீல் பண்ணுறதுக்கு வெரிஃபைட் ஒன் வெயிட் பண்ணுறாங்க. ஸ்டீல் பண்ண முடியுமா தெரில சாப்டோஸ் அவங்களால. பாக்கி எல்லாருமே அவங்களால முடிஞ்ச வரைக்கும் ஹோல்டு பண்ண தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஓ ஷரத்தை கொண்டாங்க. மேமோசைன் உள்ளே போனாங்கன்னா மேமோசைனையும் ஃபினிஷ் பண்ணுறாங்க. கொஞ்சம் டிலே பண்ணி அவங்க டீம்லேருந்து எல்லாரும் உள்ளே வராங்க. லெஃப்ட் சைடு புஷ் ரைட் சைடு புஷ்ஷில் இருந்தால் கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு இவங்க கரெக்டாக மிடில் போய் வெயிட் பண்ணுறாங்க. ஐயோ ஸ்டீல் பண்ண முடியல கைஸ். ஈவன் தோ இவங்க வெரிஃபைட் ஒன்று எவ்வளோ ட்ரை பண்ணாங்க, பட் ஆனால் ஸ்டீல் பண்ண முடியல. யார் சேஸ் பண்ணிட்டு போகிறாங்கன்னு தெரில. ஓகே, அஜய் ஸ்பினிக்ஸை சேஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. இருந்தாலும் 4 பேர் 50 கோல் வச்சுருக்காங்க. இவங்க 4 பேர் 50 போட்டாங்கனாலே மேட்ச் வேலைக்கு ஆகிடும். ஓகே, 20 தான் வச்சுருக்காங்க. இவங்கெல்லாம் கஷ்டம் கைஸ் இப்போதைக்கு போய் கோல் போடுறது. ஓகே, பிரெடேட்டர் யூனிட் போட்டாங்க. ரொம்ப கஷ்டம் நார்மலாகவே. செரீனாவை ஃபினிஷ் பண்ணுறது முடிச்சிட்டாங்க. லெவல் 14 வர்சஸ் லெவல் 10 கைஸ். லெவல் அட்வான்டேஜ் ரொம்ப பெரிய அட்வான்டேஜாக போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இவங்க டீம் கம்பேக் கொடுக்கறதுக்கு ரொம்ப கம்மியான சான்ஸ் தான். டீம் ராக்கெட் மோஸ்ட்லி ஜெயிச்சிருவாங்கன்னு தான் தோணுது எனக்கு. கேப் ரொம்ப பெரிய கேப்பு. எல்லாரும் வந்துட்டாங்க கைஸ், எல்லாரும் கோலை போட்டுட்டு ரிட்டனே வந்துட்டாங்க. அடுத்த ஃபைட்டுக்கு ரெடியாகி கன்ஃபார்ம் கைஸ், டீம் ராக்கெட் ஜெயிச்சாச்சு. ஸ்பினிக்ஸ் ப்ரோ லைவ் இஸ் லோடிங். ஓ மை காட், அனைத்தமிழா ஸ்பினிக்ஸ் ப்ரோ லைவ் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவங்க வாய்ஸ் சாட்லையும் கட் ஆயிட்டாங்க. ஓ வெரி பேட் லக் கைஸ். செகண்ட் மேட்சும் டீம் ராக்கெட் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ நம்ம டீமோட ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க. டீம் ராக்கெட் தான் நம்ம செமிஃபைனல்ஸோட ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட்டு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டீம் ராக்கெட், ரொம்பவுமே நல்லா விளையாண்டிங்க. ஆல் தி பெஸ்ட் கைஸ், ஆல் தி பெஸ்ட்டு. நான் பாயிண்ட் சிஸ்டம் ஓகே மறந்துட்டேன் சாரி. வியூவர்ஸ் ப்ளீஸ் யாராவது என்னங்க சொல்கிறீங்க? அச்சோ செம்ம டீம் ராக்கெட், சரியான ஓபி கேம் பிளே, சரியான டீம் கோஆர்டினேஷனு, மேலேயும் ஆப்ஜெக்டிவ்ஸ்க்கு கரெக்டாக புஷ் பண்ணாங்க, கீழே அந்த மாதிரி புஷ் பண்ணாங்க. வேறு லெவலில் கேம் பிளே. சைடெக் ஃபர்ஸ்ட் மேட்ச். சைடெக் ப்ரோ அவங்க டீமை நான் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அவங்க டீம்லேருந்து யாருமே இல்லை. சைடெக்லேருந்து யாராவது ஒருத்தவங்களாவது எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. சைடெக் டீம் சைடெக்கில் யாராவது இருக்கீங்களா? டீம் சைடெக்கு 7 மணி வரைக்கும் டைம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அவங்களால வர முடிஞ்சிச்சுன்னா பிளாக்கு வேறு லெவல் கேம் பிளே, வேறு லெவல் டீம் பிளே. சூப்பர் டீமில் எல்லாருமே வேறு லெவலில் விளாண்டிங்க. இவங்க டீம்லேருந்து யாராவது இருந்தீங்க, டீம் சைடுக்குலேருந்து யாராவது இருந்தீங்கன்னா என்கிட்ட இப்பயே மெசேஜ் பண்ணுங்க கைஸ். டீம் ராக்கெட் இஸ் ஓபி. ஆமாம் அனைத்தமிழா ப்ரோ ரிப்ளை. ரிஷி மேட்ச் போயிட்டு இருக்கிறதுனால ப்ரோ ஷோ பாப்பா போட்டுருந்தோம். கண்டிப்பாக ரிஷி நான் காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் ஃபைனலைஸ். நெக்ஸ்ட் மேட்ச் இருக்கா? இல்லை மேட்சுக்கு இப்போ வெயிட் பண்ணுவோம். ஆக்சுவலாக டீம் நோட்டு வர்சஸ் டீம் சைடுக்கு இருக்குது. டீம் சைடுக்குலேருந்து இன்னும் யாரும் எனக்கு காண்டாக்ட் பண்ணவே இல்லை. நான் ரொம்ப நேரமாக அவங்க யாராவது வர சொல்லி கேட்டுட்ருக்கேன். அவங்க இன்னும் இது வரைக்கும் இன்னும் வரல. டீம் சைடுக்கு 7 மணி வரைக்கும் டைம் இருக்குது கைஸ். 7 மணிக்குள்ளே அவங்களால ஒருவேளை வர முடியல அப்படின்னா டீம் சைடுக்கு நம்ம டிஸ்குவாலிஃபைடு தான் எடுத்தாகணும். ஏன்னா நிறைய டைம் சொல்லியாச்சு டீம் சைடுக்கு காண்டாக்ட் பண்ண சொல்லி. ஸ்பினிக்ஸ் ப்ரோவும் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வியூஸ் யாராவது வினேஜ் கோல்ல ஐடியா அனுப்பியிருக்காங்களா? இப்போ மேட்ச் போயிட்டு இருக்கிறதுனால யாரும் அனுப்பியிருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் மேட்ச் வின் ஒருவேளை டீம் சைடுக்குனால வர முடியல அப்படின்னா டைரக்டா உங்க டீம் நோட்டு வெர்சஸ் மேஜிக் குப்பி தான் ஃபைனல்ஸே நடந்துடும். இப்பவே செமிஃபைனலிஸ்டுக்கு செகண்ட் செகண்ட் மேட்ச் வந்து டீம் நோட்டு வெர்சஸ் டீம் சைடு. அடுத்த மேட்ச் அதுதான் 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடும். ஹாய் சங்கர் குமார், ரிஷான் குமார் ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. டீம் நோட்டு தலைவர்களே நீங்க தான் வின் பண்ணணும். தலைவர்களே நீ தான் வின். ஓகே இருங்க டீம் சைடுக்குலேருந்து யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். டீம் சைடுக்கு தானே இவங்க? ஓகே டீம் சைடுக்கோட கேப்டன் தான் இவங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க ஷெடியூல பார்ப்போம். டீம் சைடுக்கில் இருக்கிற ஒன் ஆஃப் த பிளேயர்ஸ் வந்து ஜெயில் ஃபிளாஷ். ஓகே ஜெயில் ஃபிளாஷ் இருக்காங்க. யார் ஜெயில் ஃபிளாஷ்? உள்ளவங்க ஜெயில் ஃபிளாஷ்க்கு இன்வைட் பண்ணியிருக்கேன். அவங்கள்ட்ட சேட்லேயே கேட்டுப்போம். டீம் மெம்பர்ஸ் ரெடியான்னு சொல்லிட்டு நான் உள்ளே மெசேஜ் போட்டுருக்கேன் கைஸ். அவங்க ஒருவேளை ஓகே சொல்லிட்டாங்கன்னா நான் வெஜிடோ எல்லாரையும் ரெடியாக இருக்க சொல்லுங்கள். நான் இதில் இன்வைட் பண்ணுறேன். ஹரி கிருஷ்ணா ஓகே. வெஜிடோ இருக்கீங்களா? வெஜிடோ டீம் நோட்டு வின். ஓகே வெஜிடோ நீங்களும் உள்ளே வரலாம் கைஸ். உள்ளே வரலாம். அவங்க டீமில் எல்லாரும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஜெயில் ஃபிளாஷில் எல்லா டீமையும் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ப்ரோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எந்த டீமில் இருக்காங்க? டீம் நோட்டில் தான் இருக்காங்க. அவங்க மேட்ச் தான் அடுத்தது. கார்த்திஷ் கேலக்ஸி 45 வந்துட்டாங்களா? இன்னும் கேலக்ஸி 45 மட்டும் வரலன்னு நினைக்கிறேன். நந்தா இருக்காங்க. ஹரிகிருஷ்ணா இருக்காங்க. ஓகே கார்த்திஷ் ஜெயில் ஃபிளாஷ். ஓகே இன்னும் 2 பேரில் ஒருத்தவங்க மட்டும்தான் வரணும். விஜிட்டோ இருக்கியா? விஜிட்டோ ஓகே விஜிட்டோ நான் அக்செப்ட் பண்ணி விடுறேன். கீழே இந்த டீம் ஃபார்ம் ஆகுங்க, மேலே அவங்க டீம் ஃபார்ம் ஆகட்டும். நான் வெளில வந்துடுறேன். விஜிட்டோ கீழே வா. விஜிட்டோ ஓகே நான் வெளில வந்துட்டேன். ஓகே கைஸ் ஸோ இவங்க டீம்லேயும் எல்லாரும் வந்துட்டாங்க அப்படின்னா Phoenix bro live gone. ஆமாம் ப்ரோ அவங்க சிஸ்டம் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால 10 மினிட்ஸ்க்கு மேலே சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக ஷட் டவுன் ஆகிடுது. ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். என்ன ப்ராப்ளம்னு தெரியல. அவங்களால கண்டினியூ பண்ண முடியல. ஸோ நாங்கள் எங்களோட காலுமே கட் ஆகிடுச்சு. நான் காலில் இருந்தேன் ஆக்சுவலாக. அவங்களோட கால் கட் ஆகிடுச்சு, அவங்களால பேச முடியல. Spinix bro live gone. சென்சே ஹாய் ஏம்ஸு. ஸோ செமிஃபைனலிஸ்டோட செகண்ட் செமிஃபைனலிஸ்ட் மேட்ச்க்கான மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. வெஜிட்டோ ஆல்ரெடி உள்ளே வந்துட்டாங்க. பாக்கி எல்லாரும் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் அனுப்ப சொல்லியிருக்கேன். ஓகே இவங்க வந்துட்டாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். டீம் நோட்டில் இன்னும் பாக்கி நிறைய பேர் உள்ளே வரலான்னு நினைக்கிறேன். எல்லாரும் உள்ளே போங்க. பிரதீபன் எல்லாருமே ஜாயின் ஆகிட்டீங்களா? டீம் நோட்டில் எல்லாரும் உள்ளே போயிடுங்க கைஸ். எல்லாரும் உள்ளே போயிடுங்க. ஆல் தி பெஸ்ட் டீம் நோட் அண்ட் டீம் சைடக். ஆமாம் கைஸ் ரெண்டு பேருக்குமே ஆல் தி பெஸ்ட். டீம் சைடக் ஆல்ரெடி நான் இருக்கும்போது இவ்வளோ வந்துட்டாங்க. சென்சரி உங்களோட ஃபேவரட் டீம் இந்த டோர்னமெண்ட்டில் பர்டிகுலராக பர்சனல் ஃபேவரேட்டுன்னு இருந்துச்சு. பட் நம்ம தான் ஆர்கனைசேஷன்றதுனால பர்சனல் ஃபேவரேட்டுன்ட்டு நம்ம யாரையும் சொல்ல முடியல இந்த டைமு. எனக்குன்னு பிடிச்ச 2 டீம் இருக்குது. அதாவது டெய்லிக்கும் நம்ம கூட விளாட்ற டீமு. 2 டீமில் 3 டீம். இவங்க டீம் ராக்கெட்டில் இருக்கிறவங்களுமே நம்ம டெய்லிக்கும் விளாண்டுட்டு இருக்கோம். அப்புறம் டீம் நோட்டு ப்ளஸ் டீம் ஏஃப்டி 3 பேருமே நம்ம கூட டெய்லிக்கும் விளாட்ற டீம். 3 பேருமே நம்மளுக்கு க்ளோஸான டீம் தான். இவர் பெஸ்ட் ப்ரோ. கமான் கைஸ் எல்லாருமே நல்லா பண்ணுங்க. குட்டிராஜ் ஹாய் ப்ரோ பாயிண்ட்ஸ். ஓகே லலித் ப்ரோ பாயிண்ட்ஸ் போட்டிருக்காங்க. கைஸ் உள்ளவங்க இவங்க மெசேஜ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க கைஸ். இன்னும் ஒருத்தவங்க 2 பேர் தான் வரலன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் தமிழா வந்துட்டாரு, மாஸ்டராஜன் வந்தாச்சு, விஜிட் வந்தாச்சு, 3 பேர் வந்துட்டாங்க, பிரதீபன் வந்தாச்சு, 4 பேர் வந்தாச்சு, 5வது ஆள் யாருன்னு தெரியல, 5வது ஆள் மட்டும் பாக்கி. ப்ரோ என்ன ப்ரோ ஸ்பினிக்ஸ் ப்ரோ லைக் ஆன். ஆமாம் அபிஷேக் அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது இன்னைக்கு சிஸ்டம். காலையிலேருந்து அவங்களும் சரி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க, முடியலையா, அதனால தான் அவங்க லைக் போயிடுச்சு. விச் போக்குமே லைக் எனக்கு சார்ஜாட் ரொம்ப பிடிக்கும் உதயா ப்ரோ. லலித் ப்ரோ அந்த மாதிரி ஸ்பேம் பண்ணாதீங்க ப்ரோ. வேற ஒருத்தவங்க மெசேஜ் வந்து என்னால் பார்க்க முடியாமல் போயிடும் ப்ரோ. தேர் ஆர் 53 வியூவர்ஸ் வாட்சிங். ஓ எல்லா ஸ்பினிக்ஸ் ப்ரோட மகிமா தருண ரிஷி கைஸ் பாத்துட்டு எல்லாரும் மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைமா இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப தேங்க்ஸ் கைஸ் எல்லாரும் வந்ததுக்கு. இது வந்து நம்மளோட பர்சனல் அச்சீவ்மெண்ட்னு சொல்றதை விட ஸ்பினிக்ஸ் ப்ரோவோட அச்சீவ்மெண்ட் தான் சொல்லணும். அவங்களால தான் அவ்வளோ பேர் ஆக்சுவலாக பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி கைஸ், ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. மீட்டு ஜாரிசாட் இன்ஃபர்னி இப்போ சூப்பர் சூப்பர் உதயா. மேட்ச் ஒன்றும் ஸ்டார்ட் ஆகல கைஸ், இவங்க எல்லாரும் இன்னும் அசம்பிள் தான் ஆகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். யாருக்காக வெயிட்டிங்னு தெரில. டீம் நோட்டில் இன்னும் ஒருத்தவங்க மிஸ் ஆகுறாங்க, யாருன்னு தெரில. மிஸ்டர் தமிழா இருக்காங்க, மாஸ்டர் ஜூன் வெஜிட்டோ, பிரதீபன் வந்தாச்சு. கடைசியால் யார் மிஸ்டர் ஒரே நிமிஷம் இருங்க கைஸ், அவங்க டீமில் யார் மிஸ் ஆகிறான்னு செக் பண்ணிட்டு வந்துடுறேன். ஈகோ தீசன் தீசன் ஒன்றும் வரலையா கைஸ்? தீசன் வரலையா? 99 லைக்ஸ், தேங்க்ஸ் கைஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ். செம்ம மேட்ச் டீம் ராக்கெட். ஆமாம் வேற லெவல் மேட்ச் ஹெச்டி தமிழ் ப்ரோ. ரொம்பவுமே ஒரு அவ்வளோ ஒரு டீம் ஒர்க்கு, வேற லெவல் டீம் ஒர்க்கு. ஓகே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கைஸ், ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டீமில் எல்லாரும் வந்துட்டாங்களா? ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இப்போ தான் இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 63 லைக்ஸா? என்ன தலையை சுற்றுது? எனக்கு தான். ஸோ செமிஃபைனல் செகண்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு கைஸ், ரொம்பவுமே ஆர்வமாக இருக்குது. இந்த டோர்னமெண்ட்டில் டீம் சைடை கூட ஃபர்ஸ்ட் மேட்ச் இதுதான். அவங்களோட கேம்ல எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. எனக்கு வந்து ரொம்ப லக், இந்த டோர்னமெண்ட்ல ரொம்ப லக்கியஸ்ட் டீம்னு நான் சொல்லணும் அப்படின்னா நியூ சப்ஸ்கிரைபர் வெல்கம் ட்ராயிங் ப்ரோ. இந்த டோர்னமெண்ட்லேயே ரொம்ப லக்கியஸ்டான டீம் யாருன்னு நான் சொல்லணும், அது வந்து டீம் சைடேக்குன்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயுமே சரி, அவங்க டீமோட ஆப்போனன்ட்ஸ் வந்து வர முடியாமல் போனதுனால ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க. செகண்ட் ரவுண்டு, செகண்ட் நாக் அவுட்டு, குவார்டர் ஃபைனல்ஸ்லையுமே அதே போல் ஆப்போனன்ட்ஸில் 3 பேர் தான் அசம்பிள் ஆனாங்க அப்படின்றதுனால அதையும் ஜெயிச்சிட்டாங்க. ஐம் நியூ கம்பர் ஸ்பினிக்ஸ் ஜாயின் யுவர் சேனல் ப்ரோ. தேங்க்ஸ் பாகவன் ப்ரோ, தேங்க்ஸ் பாகவன் ப்ரோ. நேற்று உங்களை பார்த்துருந்தேன், தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. இப்போ தேர்ட் மேட்ச் தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் மேட்ச். ஃபர்ஸ்ட் மேட்ச்சே அவங்க செமிஃபைனல்ஸ் தான் வளர்றாங்க. நிறைய டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம்னாலே செமிஃபைனல்ஸ் வர முடியல, அவங்களுக்கு நல்ல டஃப்பான ஆப்போனன்ஸ் வந்ததுனால. நம்ம டீம் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக ஏர்லி ஸ்டேஜ்லேயே வந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். பரவாயில்ல, இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் மேட்ச். இந்த மேட்ச் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் கைஸ். அவங்க டீமோட பொட்டன்ஷியல் வந்து பாக்கி டீம்லையாவது யார் எப்படி என்னென்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ண சான்ஸ் கிடைச்சிருக்கும். இந்த டீமில் பர்டிகுலராக யாருக்குமே எப்படி விளையாடுவாங்க அப்படின்னு யாருக்கும் தெரியாது. இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறோம் நம்ம. ஹலோ கைஸ், வெல்கம் கைஸ், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஸ்ரீராம் ப்ரோ, நல்ல மெசேஜ், நானே அதை போட்டு வச்சிடறேன். ஓல்டு பை யார் டைம் டேபிள் ரெடி பண்ணது டோர்னமெண்ட்டுக்கு? டைம் டேபிள் வந்து நானும் ஸ்பினிக்ஸும் சேர்ந்து ரெடி பண்ணியிருந்தோம். கேம்ஸு 58 வியூஸு. கமான் கைஸ், ஓபி ப்ரோ நீங்கள் மொபைலாக பிசி? நான் பிசிலேருந்து ஸ்ட்ரீம் பண்ணுறேன். ரைட் ப்ரோ, பிசி. செகண்ட் செமிஃபைனல்ஸு வேறு லெவல் மேட்ச்சு. இன்னும் ஒரு நிமிஷத்தில் ஸ்டார்ட் ஆகிடும். அவங்க ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லி ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு. பாப்பா கைஸ், இதில் பெஸ்ட் ஆஃப் 3ல யார் ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ப்ரோ தங்கத்துற தற்கொலை ஜோக்கு சொல்லவா? இப்போ வேணாம் டோர்னமெண்ட் முடியிட்டு ரிஷி, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். எல்லாருமே வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த டோர்னமெண்ட்ல யார் ஜெயிப்பாங்கன்னு. என்ஐடி சேனல் இல்லை என்ன டோர்னமெண்ட் வைக்கிறாங்க 3 vs 3 Jan 1 and 2. ஆமாம் அஜய் தமிழ் சொல்லிட்டு இருந்தாங்க. என்ஐஎம் ப்ரோவும் குடி சீக்கிரம் வைக்கிறதா அவங்கள்ட்டையும் கேட்டிருந்தேன். ஒரு வேளை இந்த கிறிஸ்மஸ்க்கு அவங்க பண்ணுறதா இருக்காங்களான்னு சொல்லிட்டு. இல்லை, அவங்க நியூ இயருக்கு தான் பண்ணணுன்னாங்க. ஹாய் ப்ரோ, ஐம் ஃப்ரம் ஸ்பினிக்ஸ். வெல்கம் சுந்தர் ப்ரோ, வெல்கம். ரொம்ப நன்றி நீங்கள் வந்ததுக்கு. நீங்கள் ஆல்ரெடி எதிர்பார்த்துட்டு இருந்த செமிஃபைனல்ஸோட செகண்ட் மேட்ச் இன்னும் ஒரு நிமிஷத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது. மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக நமக்கு ஸ்பெக்டேட்டுக்கு இன்னும் வரல, ஸ்பெக்டேட்டுக்கு வந்தோன்னு ஸ்டார்ட் பண்ணலாம். தருண் ப்ரோ, கோவிட் சரியாயிடுச்சா? சரியா இருக்கும் ஃப்ரம் ஸ்பினிக்ஸ். தெரியும் ஓகே ப்ரோ, இப்போ தான் சொல்லியிருந்தீங்க, நான் மெசேஜ் பார்த்தேன் உங்களுக்கு ஆல்ரெடி. ஆவே சிவா, ஐ ஆல்சோ நியூ. ஓ சிவா ப்ரோ, உங்கள்கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பேசினேன், ஞாபகம் இருக்கு. கமான் கைஸ், கமான். ஜோக்கை சொல்லவா? என்ன ஜோக்குண்ணா ரவீனே, வேணாம். ஃப்ரெண்ட்ஸ் இட் ஆல்சோ நியூ இயர் இன் டோர்னமெண்ட். ஓ சூப்பர் கைஸ், மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, மேட்ச் உள்ள வந்தாச்சு. வாங்க நம்ம மேட்ச்சில் போவோம். நம்ம மாஸ்டர் ஜோன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஐமல்ஸ் நியூஸ் கேலிபர், நீ என்னடா நடுவில் வந்து அவங்க சொல்கிறாங்க, சரி நீ என்ன நடுவில். ஐம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பினிக்ஸ். ஓ சூப்பர் ஹெச்டி ப்ரோ, வெல்கம் ப்ரோ. நெக்ஸ்ட் டோர்னமெண்ட் நாக் அவுட் டோர்னமெண்ட் ஃபைனல்ஸ் வரைக்கும் நாக் அவுட் டோர்னமெண்ட்டே வச்சுட்டா அது ஒரு மேட்ச்ல போனா கூட டக்குன்ட்டு டிசைட் பண்ண முடியாது ப்ரோ. ஒரு மேட்ச்ல ஒருத்தவங்களோட எல்லா ஸ்கில்லையும் பார்த்துட முடியாது. ஃபர்ஸ்ட் மேட்ச் எதிர் டீமோட ஸ்ட்ராட்டஜியை புரிஞ்சுக்கிட்டு செகண்ட் மேட்ச் அவங்களும் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணலாம். அதுக்கான டைம் இருக்கு இந்த டோர்னமெண்ட்ல பர்டிகுலரா. சரி, மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கைஸ், செகண்ட் செமிஃபைனல்ஸ். ஸோ இந்த மேட்ச்ல யார் என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். ஓகே, இந்த டீம்ல ஜங்கல் வந்து வெஜிட்டோ போறாங்க, ஸ்பீட்ஸ்ல ஜங்கலுக்கு அனுப்பியிருக்காங்க. இன்னும் இந்த டீம்ல யாருமே ஜங்கல் போகாம ஓகே சென்னால் போறாங்கன்னு நினைக்கிறேன். ஜங்கலு ஃபர்ஸ்ட் டைம் விளாட்ற மாதிரி இருக்கு கைஸ். ஏன்னா முன்கூட்டியே பிளான் பண்ணி யார் ஃபர்ஸ்ட் ஜங்கல் போகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போன மாதிரி இல்லை. யாருமே போகல, நான் போறேன்டா அப்படின்னு போற மாதிரி தான் இருக்கு சென்னால். ஓகே, ஜெயில் ஃபிளாஷ் மிடில் இருக்கிறத இவங்க செக்யூர் பண்ணிட்டாங்க. ஓகே லெஃப்ட் சைட் டீம் கொஞ்சம் அட்வான்டேஜோட தான் விளாட்றாங்கன்னு சொல்லணும் கைஸ். ஏன்னா அவங்க மிடில் இருக்கக்கூடிய ரெண்டு ஆட்ரினோவையும் அவங்க தான் செக்யூர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சைடில் இருக்கிற ஆட்ரினோ எப்போ வேணா முடிச்சுக்கலாம். ஓ என்ன என்ன ஜெயல் ப்ரோ இப்படி பண்ணிட்டாங்க, ஜங்லராக போயிட்டு ரெண்டு கிராப்பை விட்டுட்டு வந்துட்டாங்க அவங்க பாட்டுக்கும். இது லெவல் 4 தான் ப்ரோ ரீச் ஆகும், லெவல் 5க்கு போனால் உங்களுக்கு அடுத்த எவல்யூஷனே வந்துடும். ஜங்கலுக்கு போனால் எப்போவுமே ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு வாங்க கைஸ், யாருமே மிச்சம் வைக்காதீங்க, மிச்சம் வச்சிங்கன்னா சான்ஸ் இருக்காது. ஓகே தேவையில்லாத புஷ் கார்த்திக் ப்ரோ. ஓகே 1v3 ஜெயில் ஃபிளாஷை சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க உள்ள. ஓகே எல்லாரும் கோல் போடுறாங்க ரைஸ். நேற்று டீம் ஏஎஃப்கேவே ரொம்ப டஃப் கொடுத்த டீம் இது, ஸோ இவங்க கொஞ்சம் பார்த்து தான் விளையாடணும். நேற்று இவங்க மேட்சை ஸ்டடி பண்ணியிருந்தாங்கனாலே இப்போ இவங்க ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்க எப்படி விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் கொஞ்சம் அலட்சியமாக ஆடுற மாதிரி தான் தெரியுது எனக்கு. என்னமோ நந்தா ப்ரூ வச்சுருக்காங்க 20 பாயிண்டா 10 பாயிண்ட், ஓ 18 பாயிண்ட்டு. ஹரிகிருஷ் ப்ரோ இன்னும் எவால்வே ஆகலை, ஃபோர்த் லெவல் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் நல்ல நல்ல மூவ்லாம் இருக்குது. கார்த்திக்ஷுக்கும் எவால்வ் ஆகலை, இவங்களுக்கு எதையுமே விடலை கைஸ், இவங்க எல்லாத்தையுமே ஸ்டீல் பண்ணிட்டாங்க. அவங்க சைடில் இருக்கிற ஆட்ரினோ என்ன ப்ரைஸ் பார்த்து ஆப்போசிட்டில் ஓடுறாங்க. ஓகே கோலை எடுத்துகிட்டு வர போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கார்த்திக் ப்ரோக்கு இது ரொம்ப கஷ்டமான மேட்ச் தான், இவங்க வந்து அவங்க சைடில் இருக்கிற எல்லா ஆட்ரினோவும் எடுக்கிறாங்க, அவங்களையும் போட்டு அடிக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் கை கார்த்திக் ஐஸு. ஓ முடிச்சிட்டாங்க ப்ரோ, டோட்டலாக டாமினேட் பண்ணுறாங்க, இவங்கள வச்சு ஃபன் பண்ணுற மாதிரி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. செகண்டு ஓகே செகண்ட் ஜங்கிள் இவங்க யாரும் போகல, வெஜிடோ ஆல்ரெடி செகண்ட் ஜங்கிள் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பர்ஃபெக்டாக டைமிங்கு, ஓ கோல் போட்டாங்க சூப்பர். பிரதீபன் ஹோல்ட் பண்ணுறாங்க, இவங்க கோல் போடுறாங்க. 4th லெவல்லேருந்து 5th லெவல் போகல இவங்க பாருங்க. செகண்ட் இந்த மங்கியும் ஸ்டீல் பண்ணுறாங்க. ஓகே இந்த டீம் வந்து அவங்களுக்கு எந்த இதுவுமே லெவலையும் போக விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேலேயும் சரி இவங்க தான் நாமினேஷன், கீழே இவங்க தான் நாமினேஷன் கீழே. ஓகே 3வது ஜங்கிலர் மேலே போனாங்கன்னா மேலே புஷ், கீழே வந்தால் கீழே புஷ்ன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க வெஜிடோ. 4th லெவலில் தான் இருக்காங்க அவங்க, 8th லெவலு. இப்படி போச்சுன்னா இவங்களுக்கு ரொம்பவே கஷ்டம் கைஸ். ஓகே ஜெனரல் லெவல் பார்க்கறதுக்கு இப்போ தான் பிளான் பண்ணுறாங்க. இவங்க வந்து புஷ் பண்ணுற ஐடியாவில் இல்லைன்னு நினைக்கிறேன், பேஸை மட்டும் தான் ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிளானில் இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் கைஸ், இவங்க ரெண்டு பக்கமுமே இவங்க புஷ் பண்ணுறதுக்கு. ஜங்கிலே போலனாலும் 7th லெவல் வந்துட்டாங்க கீழே எல்லாரும், இது ரொம்பவுமே ஆபத்து இவங்களுக்கு தான். இவங்க பாருங்க போய் கண்ணெதுக்கு பீஸை செக்யூர் பண்ணிட்டு இருக்காங்க, அப்படியே விட்டுட்டு இருக்காங்க. ஐயோ சப்போர்ட்டர் துரத்திட்டு போகிறாங்க. ஓகே கார்த்திக்குள்ளே வந்துட்டாங்க. மாஸ்டர் அர்ஜுன் கூட இருக்கிற வரைக்கும் ஒரு ஹீலர் இருக்காங்கன்னா நீங்கள் அவங்கள இப்படி ஆப்போனண்ட்டில் எடுக்கக்கூடாது ப்ரோ, டேரெக்டாக ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட். ஆல்ரெடி அட்லீஸ்ட் ஒரு ஜங்லராக இருக்கணும். மேலே சொன்னேன் இல்லையா, மேலே இவங்க போனாங்க, மேலே ஜங்லர் போனாங்கன்னா மேலே புஷ்ன்னு சொல்லிட்டு அதே போல் புஷ் பண்ணிட்டாங்க லெவல் 5லேருந்து. ஓகே 1 ஹெச்பியில் துரத்துறாங்க கைஸ், 1 ஹெச்பியில் துரத்துறாங்க, திருப்பி அடிக்காமல் போயிட்டு இருக்காங்க ஜெர்னால். லைஃப்பை பார்த்தா கூட மிஸ்டர் தமிழா என்னாச்சுன்னு தெரியல, துரத்திட்டு போகிறாங்க. ஓ ஓகே திருப்பி வந்துட்டாங்க. மேலே ரோட்டம் வந்துச்சு, கீழே ரெண்டும் வந்துருச்சு. இவங்க டீமில் வந்து ஜெயில் ஃபிளாஷ் லெவலை போகவே இல்லை, டேரெக்டாக இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. லெவல் 5லே இருக்காங்க கைஸ். ஒரு பாட் அடிச்சாங்கன்னா கூட லெவல் 6 போயிடுவாங்க. அவங்க ஃபோக்கஸே பண்ணலைங்க பாருங்க, ஒரு அடி. லெவல் 8ன்றதுனால அடியும் தாங்க, கார்த்தியும் ஃபினிஷ் பண்ணிடுவாங்க மோஸ்ட்லி. ஸோ அவங்களே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஜெயில் ஃபிளாஷ் அடுத்தது 3வது ஸ்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க அடி ரொம்ப வேற லெவலில் விழும். மேலே முடிச்சிட்டாங்க கைஸ். கீழேயும் இவங்க வந்து இதே எடுக்க போகிற மாதிரி தெரியல, இவங்க வேணும்னு டாமினேட் பண்ணி அடிச்சுட்டு இருக்காங்க போட்டு. ஜெயில் ஃபிளாஷை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க கைஸ், ஜெயில் ஃபிளாஷையும் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ரொம்ப கஷ்டம் கைஸ், 10 185 இருக்காங்க, 10 மடங்கு இருக்காங்க டீம் சைடுக்கு விட இவங்க 10 மடங்கு. ப்ரோ சுனில் ப்ரோக்கு என்னாச்சு? இல்லை சமீர் ப்ரோ, சுனில் ப்ரோவோட சிஸ்டம் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. மிஸ்டர் தமிழாலாம் கண்டுக்காமல் சுற்றிட்டு இருக்காங்க ஜாலியாக அவங்க பக்கத்துலேயே இருந்தாலும். ஓகே கார்த்திஷ் ப்ரோலாம் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போக பார்க்கணும், இல்லை அட்லீஸ்ட் ஸ்டீலாவது பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம். இவங்க உள்ளே வந்து ஃபைட் எடுத்துட்டாங்க, ஃபைட்டில் எங்கேஜ் ஆகிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு தோணுது, யாருமே லெவலப்புக்கு இன்னும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தெரியல டீம் சைடுக்கில். இந்த மேட்ச் வந்து லக் அவங்களுக்கு ஃபேவர் பண்ணாதுன்னு தான் தோணுது. இவங்க வேறு ஏதாவது பண்ணி சீக்கிரமாக ஏதாவது பிளான் பண்ணலைன்னா எனக்கு தெரிஞ்சு இவங்க அடுத்த ரோட்டம் எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக புஷ் பண்ணி டேரெக்டாக இதுக்கு கொண்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ், பேசிக்கே கொண்டு போயிடுவாங்க. இவங்க மேலே புஷ் பண்ணுறதெல்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது. ஓகே லெவல் 10 லெவல் 7 உள்ளே பூந்து அடிக்கிறாங்க கைஸ், உள்ளே பூந்து அடிக்கிறாங்க. ஜெயில் ஃபிளாஷையும் முடிச்சிட்டாங்க, உடச்சிட்டாங்க கைஸ், உடச்சிட்டாங்க கீழே உடச்சிட்டாங்க. இல்லை ஒரு கோல் பாக்கி இருக்குது, யாராவது எடுத்தாங்கன்னா முடிஞ்சிடும். எடுத்துகிட்டு வராங்க கைஸ், எடுத்துகிட்டு வந்து போடுறாங்க, வேணும்னு 3 கோல் எடுத்துகிட்டு வந்து போட்டு உடைக்கிறாங்க. அவர் ரெண்டு வேடிக்கை பார்க்குறாரு என்ன பண்ணுறாங்கன்ட்டு. மேட்ச் ரொம்ப ஒன் சைடடாக போயிட்டுருக்கு. மிஸ்டர் தமிழா உயிரை குடிக்கிறாங்க அவங்கள போட்டு. யாரும் ஜங்கிளை மார்க் பண்ணுறாங்க, ஆனால் ஜங்கிளுக்கு யாரும் போகிற ஐடியா இல்லை. யுனைட் போட்டுருவாங்களா? மிஸ்டர் தமிழா யுனைட் போட்டாங்க, ஃபினிஷ் பண்ணிட்டாங்க கைஸ். 3 பேர் சேர்ந்து ஃபினிஷ் பண்ணுறாங்க. அவங்க பேஸ்க்கே போய் கோல் போட்டுருவாங்க போல இருக்கு. நந்தா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பேஸ்க்கு போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. இவங்க டீமில் 7th லெவலில் தான் இருக்காங்க அட்டாக்கரு, அவங்க உள்ளே நிற்கிறாங்களே என்னாச்சு? ஆப்போசிட் டீமில் 11th லெவலில் இருக்காங்க, 17 - 16 செகண்டில் ரோட்டம் வருது. வெஜிடோ மட்டும் உள்ளே போகிறாங்க, யுனைட் போடுறாங்க. ஸ்னேக்கா நகர்ந்துட்டாங்க கைஸ், ஸ்னேக்கா நகர்ந்துட்டாங்க. ஓகே எல்லாரும் யுனைட் போட்டு லேண்டு, யுனைட் போட்டு வெறித்தனமான லேண்டு ஃபைட்டு எடுத்துறாங்க கைஸ். செக்யூர் பண்ணுறவங்க செக்யூர் பண்ணுறவங்க. இந்த ரோட்டம் இவங்க எடுத்தாங்கன்னா கூட ஃபைனல் ரோட்டம் அவங்க எடுக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா 4:14க்கு 4:10க்கு அவங்க முடிச்சாங்கன்னா கூட 2:10க்கு வரும், அந்த 10 செகண்டில் எடுக்கணும் அவங்க. ஓகே இதே போல் 5 பேரை போனாங்கன்னா கடைசி ரோட்டம் கூட எடுக்கலாம். பட் இதையும் உடச்சிருவாங்க தான் தோணுது எனக்கு. இன்னமும் 340 300 பாயிண்ட்ஸ் ஆல்ரெடி டிஃபரன்ஸ் வச்சிருக்காங்க கைஸ். 500 பாயிண்ட் டிஃபரன்ஸ் கொண்டு போயிட்டாங்கன்னா இவங்க நினைச்சா கூட அதுக்கப்புறம் லீடு வர முடியாது. எடுத்தாங்கன்னா கூட 4 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க, 4 பேர் சேர்ந்து ரோட்டம் அடிக்கிறாங்க. இவங்க ஃபுல்லாக ஃபார்ம் முடிச்சுட்டு கீழே ரெனோவே எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க டீமில் பாருங்க கைஸ், ஜங்கில் கரெக்டான டைமுக்கு ஃபார்மை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஓகே ஆள் இல்லை, இதுதான் நல்ல சான்ஸ் போய் கோல் போடுறதுக்குன்னு கோல் போட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து எது இம்பார்ட்டன்ட்டுன்றத கவனிக்காமல் விட்டாங்க. இவங்க லெவலை பார்க்கறது ரொம்ப கஷ்டம் கைஸ், லெவலை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். இவங்கள்ட்ட கோலே இல்லை, அட்லீஸ்ட் ஃபார்மாவது பண்ணலாம். முன்னாடி கிராப் இருக்குது அவங்க டீமில், இன்னும் ஜங்கிள் அப்படியே இருக்குது. அவங்க டீம் ஜங்கிளுக்கு தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க அவங்க டீமில் யார் வந்தாலும் தனித்தனியாக தான் வந்தாகணும். ஓ இவங்க சைடில் ஜங்கிளுக்கு இவங்க போகிறாங்களா? இவங்க ஜங்கிள்லாம் எடுத்துகிட்டு தான் போயிருக்காங்க இவங்க டீமில். நந்தாபுரம் 9th லெவலு ஃபைனல் ஃபார்முக்கு வருவாங்களா? அப்படி வந்துட்டாங்க, இவ்வளோ நேரம் கழிச்சு வந்திருக்காங்க கைஸ். உடச்சிருவாங்க, மேலேயும் உடச்சிட்டாங்க. சாரி சாடு தமிழா, அவருக்கு ஆஃப் நான் அவர் விட்டுட்டு போயிட்டாரு டப்பக்குன்ட்டு. ஓகே ஃப்ளையை போட்டு எஸ்கேப்பு. ஓ யுனைட்டை போடுறாங்க, ஃப்ளையை போ, ஃப்ளை திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓ கொண்டுட்டாங்க கைஸ், கொண்டுட்டாங்க. அவங்க ஒன்று ஈகோவும் நடுவில் மாட்டியாச்சு. ஓகே எங்கே யுனைட்டை போட்டு எந்த பக்கம் போயிருக்காங்க? ஓ மிடில், வேற லெவல் எஸ்கேப்பு. யுனைட்டை நேராக மிடிலுக்கு போட்டு மிடிலுக்கு எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஹரிகிருஷ்ணா மிஸ்டர் தமிழாக்குள்ளே ஃபைட்டு. ஓகே இவங்க 3 பேர் முடிச்சிட்டாங்க கைஸ். ஜெயில் ஃபிளாஷ் தனியாக மாட்டிட்டாங்க, ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. இவங்க உள்ளே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேஸுக்கு தான் அடுத்து வருவாங்கன்ட்டு. மேலே இவங்க எல்லாம் ரோட்டமுக்கு போகலாம், ரோட்டம் டேரெக்டாக பேஸுக்கு போகிற ரோட்டம். அவங்க அதை எடுத்தாங்கன்னா ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த டைமில் எல்லோரும் யுனைட்டை வேஸ்ட் பண்ணுறாங்க. ஓ கைஸ் எதுக்கு ரோட்டமெல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் 5 பேரையும் கொண்டு இங்கே கோல் போட போகிறோம்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்காங்களா என்னன்னு தெரில. தேவையில்லாத புஷ் தான் அது. எல்லோரும் அங்கே மேலே போங்க. 5 பேர் சேர்ந்து எடுத்தால் தான் கைஸ் ஒரு 4-5 செகண்டில் எடுக்க முடியும், இல்லாட்டி ரொம்ப கஷ்டம். 5 பேரும் கீழே போயிட்டு இருக்காங்க. ஓ மாஸ்டர் அர்ஜுனை சேஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. பிடிக்க முடியாது கைஸ், பிடிக்க முடியாது. அவங்க பேஸுக்கு போயிட்டாங்கன்னா அவ்வளோதான், ரொம்ப கஷ்டம். மேலே ரெஜிடோ வர்சஸ் ஈகோ, இவங்க 2 பேர் சேர்ந்து அதை எடுக்க முடியுமான்னு பார்க்குறாங்க. பிரதீபன் நீங்களும் போய் தான் ஹெல்ப் பண்ணி ஆகணும், 2 பேரால் ஃபினிஷ் பண்ண முடியாது, கண்டிப்பாக முடியாது. 5 பேர் சேர்ந்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக பண்ணிருப்பாங்க கைஸ், ஆனால் 2 பேருன்றதால அவங்களால முடியல. ஜாப்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க எல்லாருமே. வெல்கம் வெல்கம் ப்ரோ, வெல்கம் ரிஃப்ளெக்டீஸ், வாங்க வாங்க. எல்லாரும் எடுத்துகிட்டு இருக்காங்க, எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க, வெயிட் பண்ணுறாங்க. ஸ்டீல் 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 போடு எடுத்துட்டாங்க கைஸ், அதையும் எடுத்துட்டாங்க. கொஞ்சம் சுதாரிச்சிருக்கலாம் கைஸ். அவங்க டீமில் 4 பேர் காலி, இப்போ ஒரே ஒருத்தவங்க. சாரி சாடி வெறும் 13 கோலோட இருக்காங்க. நீங்கள் இந்த 13 கோல் போட்டால் கூட பிரயோஜனம் இல்லை, அவங்க டேரெக்டாகவே இந்த மேட்ச் இது பண்ணிடலான்னு நினைக்கிறேன் எனக்கு. எல்லாரும் 15 லெவல் கிட்டே போயிட்டாங்க கைஸ். இந்த மேட்ச் இதுக்கப்புறம் அவங்க விளையாடுறது வந்து வேஸ்ட்டு தான். 5 பேர் 500 கோல் போட்டால் கூட போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. 650 கோல் டிஃபரன்ஸில் இருக்காங்க கைஸ் இவங்க. செம மேட்ச்சு, ஒன் சைடட் மேட்ச்சு, செம மேட்ச், ஆனால் ஒன் சைடட் மேட்ச்சு. யுனைட்டை போடுறாங்க, ஸ்பின்னை போட்டு எஸ்கே பை வந்துட்டாங்க கைஸ், ஸ்பின்னை போட்டு எஸ்கே பை வந்துட்டாங்க. யுனைட்டை போடுறாங்க, ஆனால் ஸ்பின்னை போட்டு. ஓகே ஒருத்தவங்க பிரதீபனை கால் பண்ணுறவங்க 3 பேர் சேர்ந்து துரத்துறாங்க. ஈகோ வந்து ஒரே ஒரு இதுதான் கைஸ் போட்டோம். எல்லாருக்குமே சரியான லைஃப் கம்மி. இங்கேருந்து போய் யுனைட் அங்கே போட்டு வந்திருக்காங்க கைஸ் எஸ்கே பார்க்கறதுக்கு. ஓ ஸ்டாக் பண்ணி வந்து ஏன் 1v3லாம் ஆடுறாங்கன்னு தெரில. ஓகே ஓகே ஒருத்தவங்க முடிச்சிட்டாங்க. திருப்பி தமிழா வந்துட்டோம். யுனைட்டு ஓகே மாஸ்டர் ரஜன் இருக்க வரைக்கும் தமிழாக்கு இங்கே பயம் கிடையாது. அவங்க கோல்குள்ளே போய் சண்டை எடுக்கலாம் தேவை கிடையாது கைஸ். பாருங்கள் லைஃப் உடனே ஃபுல்லாகிடுச்சு. அவங்க டீமில் யார் யார் இருக்காங்க அப்படின்றதையும் பார்த்து விளாட்ணும். எதுக்காங்க இப்போ ஃபைட்டு போட்டுட்ருக்காங்கன்னு தெரியல. இப்படி 4 கோல் 5 கோலாக சேர்த்தா கூட வாய்ப்பு கிடையாது கைஸ். இவங்க சும்மா போய் விளாண்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு கைஸ். 800 போயிடுச்சு நொட்டு வந்து மேட்ச்சு கரெக்டாக கிளியர் கட் விக்டரி நொட்டு தான் கைஸ். 700 கோல்ஸ் லீடிங்கில் இருக்காங்க. செகண்ட் மேட்ச் இருக்கு. ஆமா செகண்ட் மேட்ச் இருக்கு. வெஜிடோ நீங்க செகண்ட் மேட்ச் கிரியேட் பண்ணுங்க, நீங்க லாபி கிரியேட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு இன்வைட் பண்ணி விடுறேன். மேட்ச் இன்னும் 10 செகண்ட்ல தான் இருக்கு. வெஜிடோ லாபி கிரியேட் பண்ணுங்க நான் இன்வைட் பண்ணி விடுறேன் கைஸ். டோட்டலா டாமினேஷன் தான் சொல்லணும். இது ஆல்மோஸ்ட் என்ன 700-800 கோல் டிஃபரன்ஸ் இவங்க போட்டுட்டு இருக்காங்க. வெஜிடோ 15th லெவலு. ஓகே ஈகோ ஆல்மோஸ்ட் 15th லெவல். டோட்டல் டாமினேஷன் கைஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டீம் நோட் ஃபார் த ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. செகண்ட் மேட்ச் பார்ப்போம். ஜெயில் ஃபிளாஷ் ஒரு நிமிஷம் இருங்க கைஸ், டீமுக்குள்ளே ஜாயின் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். ஆல்ரெடி எல்லோரும் உள்ளே தானே இருக்கீங்க. ஓகே லாபி ஃபுல்லாக அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க கைஸ், தமிழ் டெக் லான்சர் வெல்கம் ப்ரோ, வெல்கம், தேங்க்ஸ் ப்ரோ. ஓ தமிழ் டெக் லான்சர் அவங்க வெரிஃபைடு யூடியூபர். ஓ ப்ரோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணுங்க விஜிடோ, ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே டீம் அப்படியே தானே இருக்கீங்க, அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க. டீம் நோட்டு டிஜி ஃபேன், தமிழ் கேமிங் ஃபேன் தான் ப்ரோ. சி அப் கமெண்ட் இருங்க. கேலிபர் மேட்ச் முடிஞ்சிட்டோம். என்ன கமெண்ட் கேலிபர்? லவ் ஃப்ரம் ஃப்ரான்சிஜி ப்ரோ, வெல்கம் வெல்கம். சாரி ப்ரோ பார்க்க முடியல மெசேஜை, ஜஸ்ட் மேட்ச் போயிட்டு இருந்ததுனால. எங்க கேலிபர் மெசேஜ் எங்க போச்சுன்னு தெரியல கேலிபர், நான் மேலே ஸ்க்ரோல் பண்ணா தெரியல. பார்த்துக்கோங்க. எப்போ ப்ரோ சுனில் ப்ரோ லைவ் போடுவாங்க? சீக்கிரமே போட்டுருவாங்க ஷமீர் ப்ரோ. ஆக்சுவலாக உங்களுக்கு கொஞ்சம் சிஸ்டம் ப்ராப்ளமாக இருக்குது, அதை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க, சரி பண்ணுறாங்க ப்ரோ. செகண்ட் மேட்ச் எப்போ அண்ட் ஃபைனல் எப்போ ப்ரோ? செகண்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ப்ரோ. இருங்க செக் பண்ணுவோம் செகண்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சான்ட்டு. இல்லை மேட்ச் ஒன்று ஸ்டார்ட் ஆகலை, இன்னும் இன்விடேஷனில் வச்சுருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணலாம் விஜிட்டோ, மேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாம். போடவே இல்லையா? புரியல. மெசேஜ் மேலே மறைஞ்சிச்சு, இல்லை போயிடுச்சு, மேலே போயிடுச்சு, ரொம்ப மேலே போயிடுச்சு. சங்கர் சப்ஸ்கிரைபர் என்ன ரிஷி நடுவில் விட்டா. நெக்ஸ்ட் மேட்ச் யாருக்கு ப்ரோ? நெக்ஸ்ட் மேட்ச் இவங்களுக்கே செகண்ட் ரவுண்ட் இருக்கு ஜி தமிழ் ப்ரோ. இவங்க செகண்ட் ரவுண்ட் முடிச்சிட்டாங்க அப்படின்னா, செகண்ட் ரவுண்டில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க டேரெக்டாக ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட் வந்தாங்க இல்லையா, அவங்களோட ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். கிரீனிஞ்சா ட்ரைனர், ஓ சூப்பர் ரோசின் ப்ரோ. எனக்கு 1 வீக் லீவு நல்லா இருக்கும், பட் போர் அடிக்கும். ஒரு வாரம் லீவ் தானே ப்ரோ, என்ஜாய் பண்ணுங்க, ரெஸ்ட் எடுக்கலாம். 62 மெம்பர்ஸ் வாட்ச், சூப்பர் ப்ரோ. தேங்க்ஸ் அமீர் கைஸ், பார்த்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அதே மறக்காம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். வெயிட்டிங் டீம் ராக்கெட் வர்சஸ் டீம் நோட், நானும் அதுக்கு தான் காத்துட்டு இருக்கேன். பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஓகே, டாமினேஷன்ல ஜெயிச்சிட்டாங்க. செகண்ட் மேட்ச் எப்படி போறதுன்னு பார்ப்போம். இன்னும் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணாம ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. நான் வெஜிடோக்கு ஆல்ரெடி மேட்ச் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டேன். யாரெல்லாம் நெட்ஸுக்கு சப்போர்ட்? ஏகப்பட்ட பேர் இருக்காங்க எக்ஸ்பர்ட் கேமர் ப்ரோ, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. மை ஓட் ஃபார் டீம் ராக்கெட். ஓகே, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஓகே, ப்ரெடிக்ஷன் போடுவோமா? இல்லை ஃபைனல் வந்துட்டு மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரெடிக்ஷன் போடுவோம். ஸோ ப்ரோ நம்ம டீம் நோட்டு வின். கரெக்ட் கைஸ். டீம் நோட்டு ஒன் ஃபர்ஸ்ட் மேட்ச்சு கைஸ். இன்னும் ஏன் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணால் வெயிட் பண்ணுறாங்கன்னு தெரியல. இருங்க ஒரு நிமிஷம், ஏன் வெயிட் பண்ணிருக்காங்க? டீம் ராக்கெட் லவ் ஃப்ரம் ஸ்பினிக் ஃபேமிலி, தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் ராயல் ப்ரோ, வெல்கம் ப்ரோ. I'm fan of team Note. Okay, Note தான் வின்னு. பாவம் கைஸ், அவங்க டீமுமே ஆக்சுவலாக நம்ம கூட நிறைய மேட்ச் விளாண்டுருக்கோம். டீம் ராக்கெட் கூடயுமே அவங்க எல்லாருமே நல்லா விளையாட பிளேயர்ஸ் தான். டீம் நோட்டுமே எல்லாரும் நல்லா விளையாட பிளேயர்ஸ் ப்ரோ. திஸ் ஃபைனல் இல்லை ஜெய், இது செமிஃபைனல்ஸோட செகண்ட் மேட்ச்சு. ஸோ இந்த மேட்ச்சில் வர ஃபைனலிஸ்ட்டும் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் ஆல்ரெடி டீம் ராக்கெட் ஃபைனலிஸ்ட் ஆகிட்டாங்க, அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட்டு. அவங்க 2 பேருக்கும் மேட்ச் நடக்கும், அவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற மேட்ச் தான் ஃபைனல்ஸு. ஸோ இந்த மேட்ச்சில் யார் ஜெயிக்கிறாங்களோ, இப்போ ஒருவேளை டீம் நோட்டு ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மேட்ச் டீம் நோட்டு வெர்சஸ் இவங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் கேப் கொடுத்துருவோம். அது கண்டினியூஸாக இவங்க 4 மேட்ச் விளாட்ற மாதிரி இருக்க வேணாம், ஒரு 10 நிமிஷம் கேப் கொடுத்துட்டு டீம் நோட்டு வெர்சஸ் இவங்க வச்சிடலாம். ஓகே, மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ செகண்ட் ஃபைனல்ஸோட செகண்ட் மேட்ச்சு. யார் ஃப்ரெண்ட் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க? ஓகே, நைஸ். ஓகே, லோன் கேட்டு இப்போ தான் மெசேஜ் பண்ணுறாங்க. சிவா இல்லை ப்ரோ, கேலிபர். ஓகே, அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தீங்களா அந்த ரெண்டு மேட்சஸ் டீம் நோட்டு வெர்சஸ் டீம் ராக்கெட்? டாமாய்கே கேமிங், நானும் ரொம்ப ஆர்வம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 2 டீமுமே வேற லெவல் விளையாண்டாங்க. ஹாய் ப்ரோ, ஐம் நியூ சப்ஸ்கிரைபர், வெல்கம் ப்ரோ. டோரேமான் போகேமான் 2, வெல்கம் ப்ரோ, வெல்கம் டு த டீம். என் கேம் டோர்னமெண்ட் ஜாயின் பண்ணுவீங்களா ப்ரோ? தெரியல அஜித் தமிழ் ப்ரோ, அவங்க டைமிங் என்னன்றது பார்க்கணும். அதுவும் இல்லாமல் அந்த டைமில் நம்ம ஸ்டீம் ஒரு வேலை இருக்கிற மாதிரி இருந்தால் பிளான் பண்ணுவேன். ஈவினிங் டைத்தில் சாட்டர்டே சண்டேல தான் மோஸ்ட்லி பண்ணுவாங்க, அது எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா எண்டிகேம் ப்ரோவுமே ஒர்க் போயிட்டு தனியாக ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்காங்க. பாவம் ப்ரோ, கண்டிப்பாக ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது, ஜாயின் பண்ணுவோம். சுதாபிகா பிரெடிட்டர் எமோரர், இவங்க ஆல்ரெடி ஒரு மேட்ச் ப்ராக்டிஸ் மேட்ச் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சுதாபிகா பிரெடிட்டர்லாம் லவ் ஃப்ரம் ஸ்பினிக்ஸ் ஃபேமிலி, தேங்க்ஸ் லலித் ப்ரோ, லவ் யூ ஆல் ப்ரோ. குட் ஈவினிங் தன் ப்ரோ, சும்மா கொளுத்தி போடுவோம் டீம் நோட்டு. முதல்ல ஃபைனலிஸ்ட் வரணும். ஃபைனல்ஸ் எப்போ? நெக்ஸ்ட் இது முடிஞ்சோன்னே இந்த மேட்ச் டீமோட ஜெயிச்சிட்டாங்கன்னா அடுத்த ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ள ஃபைனல்ஸ் வந்துடும். 7:30க்குலாம் ஃபைனல் வச்சுக்கலாம். 7:30க்கா? இல்லை இந்த மேட்ச் முடியவே 7:25 ஆகிடும் இல்லையா? 7:45க்கு ஃபைனல்ஸ் இருக்கும் ப்ரோ. 7:45 ஃபைனல்ஸ் இருக்கும் ப்ரோ. ப்ரெடிக்ஷன் வேணாம், பிகாஸ் இட்ஸ் டிஸ்கரேஜிங் பிளேயர்ஸ். கரெக்ட். ஆனால் பிளேயர்ஸ் 2 பேர் ஒரு மேட்ச் உள்ள இருப்பாங்க ரிஷி. வேணாம், ஏன் கரெக்டு தான், நீ சொல்றது கரெக்டு தான். வேணாம், அது எண்டிகேம் 4 போல இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே, ஜான் 2nd 3rd ஈவினிங் 4 மணிக்கு நடத்துகிற மாதிரியா? ஓகே, அவங்க கண்டிப்பாக சாட்டர்டே சண்டே தான் பண்ணுவாங்க, அது எனக்கு கண்டிப்பாக தெரியும் ப்ரோ. அவங்கள்ட்ட நான் பேசிட்டு தான் இருக்கேன், பிக்கோட டச்சில் தான் இருக்கேன் ப்ரோ. ஐ திங்க் டீம் நோட்டு யூஸ் 5 மேன் பேஸ் டீல் ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்களோ? தெரியல கேலிபர். ஆக்சுவலாக அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்க நான் இன்வால்வ் ஆகிக்கிறதுல, ஏன்னா அது அவங்க அவங்க டீம் கோஆர்டினேஷன் ஆல்ரெடி நல்லா தான் இருக்குது. அவங்க ஆல்ரெடி எல்லாமே வந்து ஒரு நல்ல கோஆர்டினேஷனில் பண்ணுறாங்க. வெயிட்டிங் ஃபார் டெட்லி ஃபைனல் மேட்ச். நான் அதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ரெண்டுமே நம்ம கூட டெய்லிக்கும் விளையாடுற டீம் தான். ரெண்டு டீமில் இருக்கிற மெம்பர்ஸுமே ஜஸ்ட் சுதாபிகா மட்டும் அவங்களால டீமில் ஜாயின் பண்ண முடியல எனக்கு தெரியல. அவங்களும் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம கூட விளையாடுற டீம் தான் அப்படியே ஃபுல்லாக. மை ஃப்ரெண்ட் அஜய் இன் டீம் ராக்கெட். ஓ அஜய், அஜய் ஃபினிக்ஸ் உங்கள் ஃப்ரெண்டு தானா? ஓ சூப்பர் சூப்பர் நவீன். வெயிட்டிங் ஃபார் டீம் நோட்டு விசஸ் டீம் ராக்கெட். ஃபஸ்ட்டு ஃபைனல்ஸ் கன்ஃபார்ம் ஆகிட்டுங்க ஐஸ் டீம் நோட்டுன்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு அவங்க இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்தா டீம் நோட்டு ரொம்பவுமே பெரிய கோஆர்டினேஷன் இருக்குது. அவங்க புதுசாக ஃபார்ம் ஆன டீம் மாதிரி தெரியுது டீம் சைடுக்கு. ப்ரோ டோர்னமெண்ட் டிப்ஸ் அண்ட் மிஸ்டேக்ஸ் வீடியோ போடுங்க. ம் கண்டிப்பாக தமிழ் ப்ரோ. இது ஃபஸ்ட் டைம் நான் பண்ணதுனால எனக்குமே நிறைய மேட்ச் வந்து ஓகே. இந்த தடவை நம்ம இவங்க யாரை பார்க்கலாம்? ஜெயில் ஃப்ளாஷோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்ப்போம். போன மேட்ச் நம்ம மாஸ்டர் ஜூன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்துருந்தோம் இல்லையா? இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு கைஸ். செகண்ட் ரவுண்டு செமிஃபைனலிஸ்டோட செகண்ட் மேட்சோட செகண்ட் ரவுண்டு. இந்த மேட்ச் ஜெயிக்கிறவங்க டேரெக்டாக ஃபைனலிஸ்ட்டு. ஓ இந்த மேட்ச் டீம் நோட்டு ஜெயிச்சாங்கன்னா அவங்க டேரெக்டாக ஃபைனலிஸ்ட்டு. ஒருவேளை டீம் சைடுக்கு ஜெயிச்சாங்கன்னா இன்னொரு மேட்ச் இருக்கு கைஸ். ப்ரோ சுனில் ப்ரோ கிட்ட சொல்லுங்கள் அவரோட வீடியோ ப்ரைவேட்னு வருதுன்னு. ஓ ஓகே ஓகே நிகேஷ் ப்ரோ, நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன், நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் உங்களுக்கு கண்டிப்பாக. டீம் நோட்டு அசம்பிள் என்ன அவெஞ்சர்ஸ் அசம்பிள்ன்ற மாதிரி சொல்கிறீங்க. ஓகே இந்த தடவை நம்ம ஜெயில் ஃப்ளாஷ் ப்ரோ எக்ஸ்பெக்டேட் பண்ணுறோம். எங்கள் டீமில் ஜங்கிள் இப்போ கரெக்டாக போகிறாங்களா என்ன? கேலக்ஸி ப்ரோ யோசிக்கிறாங்க ப்ரோ. அவங்க டீமில் யார் ஜங்கிள்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணலைங்க. ரெண்டு பேர் ஜங்கிள் போகிறாங்க. இது பேசிக்கான மிஸ்டேக்லாம் பண்ணுறாங்க. ஸோ இவங்க டீமில் கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இவங்க டீமில் பர்ஃபெக்டாக எல்லா பிளானும் பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் மிடில் இருக்கிற அட்டெண்டோவை வந்தோடனே ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு அது தெரியவே இல்லை. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான டீம் வந்து அவங்களுக்கு வந்து எவ்வளோ சேவ் பண்ண முடியுதோ அவங்க சேவ் பண்ணுவாங்க. இவங்க ஸ்டீல் பண்ணவும் பிளான் பண்ணுறாங்க. ஸ்டீல் பண்ணுவாங்களோ? யார் ஸ்டீல் பண்ணுது? ஓ ஓகே ஓகே இவங்க தான் ஸ்டீல் பண்ணியிருக்காங்க. கார்த்திக்ஸ் தான் ஸ்டீல் பண்ணியிருக்காங்க. ஸ்டீல் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறாங்க. இவங்க ரெண்டுத்தையும் முடிச்சிட்டாங்கன்னா இவங்களோட செகண்ட் அட்டெண்டோவுக்கு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் தமிழா ஓகே அவங்க கோல் போட்டு ஓட பார்க்குறாங்க. கம்மியான லைஃப்பில் விட்டுட்டாங்க மிஸ்டர் தமிழாவை போகிறதுக்கு. எதுக்கு எக்ஸ்ட்ராவாக இது பண்ணுறாரு தெரில மிஸ்டர் தமிழா. அவங்களுக்கு சேஃபான ஏரியாவில் இருக்கிற எல்லாத்தையுமே அவங்க கடைசியாக தான் எடுக்கிறாங்க பாருங்க. அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. அப்படி பண்ணுறதுனால ஆப்போனண்ட்டுக்கு கிடைக்க வேண்டிய என்ன கைஸ். இவங்க ஜங்கிளே இன்கம்ப்ளீட்டாக பண்ணிட்டு போயிருக்காங்க. மிடில் ஒன்று விட்டுட்டு போயிட்டாங்க. ரெண்டு பேர் ஜங்கிளுக்கு சண்டை போட்டாங்க. ஒரு ஜங்கிளில் ஒன்று அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. மேலே பீஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. கீழே இவங்க எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. இவங்க ரெண்டு பேர் உள்ளே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. முடியல என்ன நடக்குது. கேலக்ஸி முதுகுலேருந்து அட்டாக் பண்ணாங்கன்னா அடிக்க முடியுமா? ஓகே சுத்து போடலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க டீமோட ஜங்கிளர் அடிச்சிட்டாங்க. பேக் அடிக்கிறாங்க. இப்போதைக்கு ஃபைட்டு வேணான்னு சொல்லிட்டு இவங்களும் சேஸ் எதுவும் பண்ணல விட்டுட்டாங்க. மேலே இருக்க அட்டனோ திருப்பி வந்து எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பாருங்கள் கரெக்ட் டைமுக்கு செகண்ட் ஜங்கிள் போயிட்டாங்க. இவங்க டீமில் ஜங்கிள் அப்படியே இருக்குது. கொஞ்சம் நியூவான ஃபார்மான டீம்ன்றதுனால கோஆர்டினேஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். யார் போவாங்க ஜங்கிள், யார் போகணும் அப்படின்றது எதுவுமே பிளான் எல்லாம் போகிற மேலே அடிச்சுட்டு இருக்காங்க. தமிழா என்ன பண்ணுறாங்க? ஓகே பிரதீபன் சரியான எஸ்கேப்பு. ஒரு ஹெச்பியில் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. இவங்க ஜங்கிளை கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. கீழே இவங்க அடினோவை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த அடினோவை எடுக்காமலே விட்டுட்டு இருக்காங்களோ? ஓகே ஓகே எடுக்கிறாங்க. கொஞ்சம் பொறுமையாக எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் பிளான் பண்ணி. இன்னும் மாஸ்டர் அர்ஜுன் 26 அவர் வந்து ஈகோக்கு மேலே எடுத்துட்டு இருக்காரு எல்லாத்தையும். அவர் ஃபர்ஸ்ட் லெவலில் போயிடுவார் போல இருக்கு. ஓ வெஜிடோ லெவல் 7 போனோடனே உள்ளே என்ட்ரா ஆகிறாங்க ஃபைட்டில். புஷ்ஷு முடிச்சிட்டாங்க. மேலே பிரதீபன் 1 HP போட்டுருவாங்க கோல் எல்லாருமே. எதுக்கு பிரதீபன் ஆஃப்லைனும் நின்றுட்டாங்க கைஸ். பிரதீபன் சும்மாவே அவர் பிரதீபன் நின்னதுனால ஈஸியாக அவங்க முடிச்சிட்டாங்க. அவர் எஸ்கேப் ஆயிருந்துருக்கலாம். ஒரு பிரச்சனையே இல்லாமல் எஸ்கேப் ஆயிருக்கலாம். கீழே யாரும் வரமாதில்லை. ஓகே வந்துட்டாங்க. பிரதீபன் உள்ளே வந்துட்டாங்க திருப்பியும். இப்போ இதுக்கு மேலே தமிழா ஹோல்டு பண்ணுறாரு எப்பவும் போல. முன்னாடி அதே பழைய ஸ்ட்ராட்டஜி. முன்னாடி பீஸ் வந்துருச்சு. அவர் நடுவில் போய் அதை அடிச்சுட்டு இருக்காரு. எப்படி கவனிக்காமல் விட்டாங்கன்னு நினைக்கிறேன். பீஸை செக்யூர் பண்ணுறது ரொம்ப அவசியம் அதில்னு சொல்லியாச்சு. மிடில் குயின் பி எடுத்துட்டாங்க. ஓகே அட்லீஸ்ட் ஒன்னாவது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பீஸ் டைமிங்கை மிஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். ஜெயில் ஃப்ளாஷு கீழே புஷ்ஷு. ஜெயில் ஃப்ளாஷ் அடிக்கிறாங்க. ஓகே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. மோஸ்ட்லி பேஸை உடச்சிருவாங்க. ஓ ஆறே கோலில் பாக்கி இருக்கு. அவங்க கோலுக்கு ஃபோக்கஸ் பண்ணல. ரெட்னோக்கு போகிறாங்க. இவங்க வந்து பேஸை ஹோல்டு பண்ணுவாங்கன்னு தோணுது. இவங்க ரெட்னோ ஸ்டீல் பண்ண பார்க்கணும். 7th லெவல். ஓகே நந்தா ஸ்டீல் பண்ணுறதுக்கு இப்போ நல்ல சான்ஸ் இருக்குது. ஆனால் எடுத்துட்டாங்க ஈஸி. கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறாங்கன்னு தோணுது. ஏன்னா டீமில் எல்லாருமே தனித்தனியாக வராங்க. ஜெயில் ஃப்ளாஷு ஒரு கூட்டத்துக்கு நடுவில் இப்போ போய் அதுவும் ஒரு ஸ்போர்ட் ஷீட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபினிஷு எப்பவுமே வந்து எல்டிகாஸ்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி ஓப்பன் ஃபைட்லாம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக தாங்கிறது ரொம்ப கஷ்டம் கைஸ். மேலே ரோட்டமே செக்யூர் பண்ணிட்டாங்க, வேறு லெவலில் போயிட்டுருக்கு. இந்த மேட்சும் அதே மாதிரி டோட்டல் டாமினேஷன் தான். 0 கோல்ஸ் கைஸ், 0 கோல்ஸு. ஸ்பினிங்ஸ் எப்போது கமெண்ட்ரி வருவார்? அஜய் ப்ரோ நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவங்களுக்கு சிஸ்டம் சரியாயிடுச்சுன்னா வருவாங்க, அப்படி இல்லாட்டி மோஸ்ட்லி இப்போ வரதுக்கு வாய்ப்பு கம்மின்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஏன்னா அவங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தாங்க, நடக்கல. மிஸ்டர் தமிழா வேறு வழி இல்லாமல் யுனைட் போட்டுருவாங்களோன்னு தோணுது. ஓ இவங்க யுனைட் போட்டாங்களா? போடு, ரெண்டு பேரும் யுனைட் ஃபினிஷ் கைஸ். மேலே டாமினேஷன், டோட்டல் டாமினேஷன். நம்மளும் அவங்க ஃபினிஷ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் கோல் இருந்தால் கோலை போட்டு எஸ்கேப் ஆயிருப்பாங்க கண்டிப்பாக. ஓ வேறு லெவல், வேறு லெவல். பிரதீபன் எதுக்கு? ஓகே 3 கோலா? ஓ முடிஞ்சிருச்சு கைஸ், முடிஞ்சிருச்சு. அதோட டைம் முடிஞ்சிருச்சு, அதனால் போட முடியல. இவங்க கீழே புஷ்ஷு, கீழே புஷ்ஷு, மறுபடியும் புஷ்ஷு ப்ரோ. இவங்க என்ன மாஸ்டர் அப்படியே நின்றுட்டு இருக்காரு, என்ன பிளான்னு தெரில. கொஞ்ச நேரம் ஓரமாக வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு போல இருக்கு. மேலே புஷ், மேலே புஷ்ஷு. மிஸ்டர் தமிழாக்கிட்டே புஷ்ஷா? ஓகே என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். பாதி லைஃபை குடிச்சிட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து, வேறு லெவலு. அந்த பக்கமும் ஒரு ரொட்டேஷன், இந்த பக்கமும் ஒரு ரொட்டேஷன். என்ன இங்கே கொஞ்சம் பெரிய பிளாஸ்ட் ஐஸு, அது இப்போ தான் பிளாஸ்ட் ஐஸாக மாறுறதுக்கு பிளானில் இருக்குது. ஓகே ரெண்டு பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க, இன்னொரு ரொட்டேஷனுக்காக பார்க்குறாங்க. ரொட்டேஷன் வந்துருச்சுன்னா வேலையை காட்டிடுவாங்க. ஓ யுனைட் அடிச்சிட்டாங்க, யுனைட் அடிச்சிட்டாங்க கைஸ், யுனைட் அடிச்சிட்டாங்க. மேலே புஷ்ஷு, மேலே வேறு லெவலில் புஷ்ஷு போயிட்டுருக்கு. ஆனால் 10ல் டீம் ஈக்குவும் வந்துட்டாங்க மேலே, ரொம்ப கஷ்டம் இதுக்கப்புறம் ஹோல்டு பண்ணுறது. முடிச்சிட்டாங்க கைஸ், கேப்சர் பண்ணிட்டாங்க. கீழே இன்னும் 10 செகண்டில் ரெட்னோ வருவாங்களா இல்லையான்னு தெரில. ரெட்னோக்கு ரெட்னோ தான் ஃபஸ்ட்டு ஸ்பேன் ஆகுது. ரெட்னோ முடிச்சுட்டு அவங்க போகலாம் ரோட்டமுக்கு. ரெட்னோ யார் எடுக்க போகிறாங்கன்னு தெரில. ஃபஸ்ட்டு ரோட்டமும் தான் பிளான் பண்ணுறாங்க, ஏன்னு தெரில. ஓகே கீழே போகிறது டைம் ஆகுன்றதுனாலையோ போகிறாங்க, போகிறாங்க டைம் கிடைக்குது. ஓகே வந்துட்டாங்க ஈக்கோ. மேலே ஒருத்தவங்க மட்டும் இருந்தாலே போதும். மாஸ்டர் ஜூன் ஆஃப்லைன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அவங்க போய் செவத்தில் முட்டிட்டு நிற்கிறாங்க. யாரும் நோட்டீஸ் பண்ணலையா என்ன மாஸ்டர் ஜூன் மேலே இருக்கிறத? இவங்க இதான் டைமிங்னு உடைக்கிறாங்களே தவிர யாரும் ரோட்டம் எடுக்கல. ரோட்டம் ஓப்பனில் அப்படியே நிற்கிது. ஓகே எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓ இவங்க எதுக்கு அந்த புஷ்? அது அதுக்கப்புறம் கண்டினியூஸாக அந்த புஷ் தேவையே இல்லை. ரோட்டம் இன்னும் தனித்தனியாக எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓகே யுனைட்டை போட்டுட்ருக்காங்க கைஸ். ஆஃப்லைன் பிளேயருக்கு போய் யுனைட்டை போட்டிருக்காங்க. அவங்க என்னையா பாவம் பண்ணாங்க, யுனைட்டை போடாமல் சும்மாவே அடிச்சிருக்கலாம். ரோட்டமே ஃபினிஷ் பண்ணாமல் இது பார்த்துட்ருக்காங்க. ஓ அங்கேருந்து யுனைட்டு வேறு லெவல் என்ட்ரி, என்ட்ரியே வேறு லெவல் கைஸ். ரெண்டு பக்கமும் ஸ்டீல் பண்ணாங்க. அவங்களுக்கு எவ்வளோ சான்ஸ் இருந்தது ஃபுல்லாக எடுக்கிறதுக்கு, யாருமே வரவே இல்லை. இருந்தாலும் தப்பு பண்ணிட்டாங்க, ரொம்ப டைம் கொடுத்துட்டாங்க. ஆஃப்லைன் பிளேயருக்கு போய் யுனைட்டை போட்டாங்க. இங்கே பாருங்க கைஸ், ஆஃப்லைன் தான் அப்படியே உள்ளே தான் இருக்காங்க. கோரிஃபை கேரி பண்ணி போயிட்டு இருக்காங்க மேலே. ஓகே மேலே புஷ்ஷு, மேலே புஷ்ஷு கைஸ். முடிச்சிட்டாங்க. கோல் கேட்டர்லாம் வச்சு போடுறாங்க. 50 மேலே உடச்சிட்டாங்க. யுனைட் ரெண்டு பேர். ஓ ஹோ ஹோ யுனைட்டு காணாமனான்னு யுனைட் கைஸ், வேறு லெவல் இப்போதைக்கு. ஓ மேலே புஷ்ஷு வந்த எல்லாரும் காலி. டேரெக்டாக ரோட்டம் இதுக்கு பேஸுக்கு போகுது கைஸ், பேஸுக்கு போகுது. எல்லாரும் அடுத்தடுத்த இதை ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இது எல்லாம் ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கலாம். இன்னும் ஃபார்ம் பண்ணாமல் இருக்காங்க. இவங்களுக்கு என்ன இன்னும் 14 செகண்ட், 5 செகண்ட், ஓகே 8 செகண்டு. பிரதீபன் தனியாக ஹோல்டிங்கா? ஓகே ஓகே பிரதீபன் ஹோல்டிங்கு அவர். ஓகே ஓகே கீழே வந்துட்டாங்க கைஸ். மேலே உடச்சிருவாங்க கண்டிப்பாக, மேலே உடச்சிருவாங்க. மேலே 4 கோல் தான் இருக்குது பாக்கி. முடிச்சிட்டாங்க. ஹரிகிருஷ்ணாவை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. மிஸ்டர் தமிழா சேசிங்கு. அவர் மாதிரி இவரும் ஓடுறதுக்கு, வேகமாக ஓடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அவங்க இது பீஸெல்லாம் விட நான் முதல்ல எஸ்கேப் ஆகிக்கிறேன்ட்டு ஓட்டிருக்காங்க. பிடிச்சிட்டாங்க கைஸ், துரத்திட்டு போய் அவங்க பேஸ் வரைக்கும் போய் பிடிச்சிட்டாங்க கைஸ். இவங்க டீம்லேயும் ஒரு ஆஃப்லைனு, கேலக்ஸி ஆஃப்லைன் போயிட்டாங்க. ஏன் அப்படின்னு தெரியல. இவங்க தமிழை என்ன அப்படியே நேராக ஓகே ஓகே பேஸுக்கு போகிறாங்க. ஓப்பனில் உட்காந்து பேஸுக்கு போகிறாங்க. இது 4v4 மேட்ச் மாதிரி தான் இருக்குது கைஸ். 4v4 மேட்ச் தான் இருக்குது. டீம் சைடுக்கு நியூ பிளேயர்ஸ். ஆமாம் ஆமாம் கோஆர்டினேஷன் இல்லை தெரியல ப்ரோ. கம்ப்யூட்டர் ரிப்பேர் பண்ணாதான் மேபி 2-3 டேஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஆஹா ஸ்பினிக்ஸு 2-3 டேஸா? அவ்வளோ ப்ராப்ளம், அவ்வளோ பெரிய ப்ராப்ளமா? கீழே இன்னும் ஒரு செகண்டில் ரெட்னும். ரெட்னோக்கு வாங்க கைஸ். ரெட்னோக்கு 20 செகண்ட் இருக்குது, போதுமான அளவு டைமு. ஈக்கோ தனியாக போனால் டைம் ஆகும், நீங்கள் யாராவது கூட வந்தீங்கன்னா எடுத்துடலாம். ஹரிகிருஷ்ணா வராரு, மேபி ஸ்டீல் பண்ணலான்னு நினச்சி வராருன்னு நினைக்கிறேன். யுனைட்லாம் போட்டு ஓய் ஸ்டீல் பண்ணிட்டாங்க கைஸ், ஸ்டீல் பண்ணிட்டாங்க. சொன்ன மாதிரியே பிளான் பண்ணி ஸ்டீலாக பண்ணிட்டாங்க. பிரதீபனை ஃபோக்கஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனால் இவங்க செத்துட்டாங்க. மேலே கோலு. ஓகே ரொம்ப பெரிய டிவியேஷன் இல்லைனாலும் இப்போவும் லீடில் இவங்க தான் இருக்காங்க. மிஸ்டர் தமிழா ரெண்டு பேர் யுனைட் போடுறாங்க. ஓ மிஸ்டர் தமிழா ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஈகோ என்ட்ரி. இவங்க ஜெயில் ஃப்ளாஷு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. கேஎல் கார்த்தி அப்படியே நிற்கிறாங்க. ஓகே ஒருத்தவங்களை கம்ப்ளீட் ஈகோ. ரெண்டாவது ஆளை ஃபினிஷ் பண்ணுவாங்களா? ஓகே இவங்களும் வந்துட்டாங்க. ரெண்டு பிளாஸ்ட் ஐஸ், பிளாஸ்ட் ஐஸ் यूनिट ऑलरेडी वेस्ट பண்ணிட்டாங்க. அவங்களை அடிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். லீட மறுபடியும் மெயின்டைன் பண்ணிட்டாங்க. இவங்க 429 கீழே வெஜிடோக்கு புஷ். ஓகே ரெண்டு பேர் ஓகே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். மாஸ்டர் அர்ஜுன் திருப்பி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே மாஸ்டர் அர்ஜுன் வந்தாச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இவங்களுக்கு கீழே பக்கமாக இருக்கிறது ஒரே பேஸ் தானே, அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எங்கே போயிட்டு இருக்காங்க? ஓகே ஈகோ இதான் சமையன்ட்டு உள்ளே போய் போட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவங்க இந்த சைடு ஜம்ப் பண்ணி போயிட்டாங்க. வெல்கம் பிரசாத் குரு, வெல்கம். ஓ கோலை போட்டாங்க கைஸ். ஆல்ரெடி லீடிங்ல தான் இருந்தாங்க. இங்கே பாருங்க, 2 பிளாஸ்ட் ஐஸ் 50 கோல் கையில இருக்கு பிரதீபன் ப்ரோ கிட்ட. ஓ யாரு? ஓ ராக்கெட் லேண்டிங்கா? ஈகோ இது வந்து ஒரு ஹீரோயிக் என்ட்ரி தான். 2 மேட்சா கொடுத்துட்டு இருக்காரு. ஓகே இங்கேயும் ஹோல்டு பண்ணிட்டாங்க. மிடிலுக்கு இப்போ இவங்களால வரதுக்குமே ரொம்ப 3 பேர் தான் இருக்காங்க. மிடில் எடுப்பாங்களான்னு தெரியாது. மிடில் எடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை ஆக்சுவலா. டீம் நொட்டுக்கு எல்லாருமே 50-40 கோல் வச்சிருக்காங்க. மிடிலே புஷ் போடுறாங்க. மிஸ்டர் தம்ரா மிடில் இவர் வரவிடாம பிடிச்சிட்டாங்க. இவர் தனியாக போகிறாரு, வாய்ப்பே கிடையாது. தனித்தனியாக இவங்க போனாங்க அப்படின்னா இவங்களையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அவங்க கோல் போடுவாங்க. யுனைட்டை போட்டாங்க. ஓ முடிச்சுட்டு கோலை போடுறாங்க அவங்களும். யுனைட்டு ஜெயில் ஃபிளாஷ் யுனைட்டை போடுறாரு. 14வது லெவல் ஜெயில் ஃபிளாஷ் மட்டும் தான் வந்திருக்காங்க. டீம் நொட்டு ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. டீம் நொட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ செகண்ட் ஃபைனலிஸ்ட் டீம் நோட்டு தான். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டீம் நோட்டு. இப்போது அடுத்த மேட்ச் வந்து டீம் ராக்கெட் டீம் நோட்டு தான். ஒரு 10 minutes கேப் எடுத்துக்கலாம் கைஸ். 7:40க்கு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவோம். டீம் நோட்டுக்கு ஒரு சின்ன கேப் இருக்கும். ஃபைன். அதே போல் 2 டீம் தோத்தாங்க இல்லையா, அந்த கேப்பில் நம்ம 3rd பிளேஸ்க்கான மேட்சை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ பிளாக் ஸ்குவாட் வெர்சஸ் டீம் சைடக். ஓகே ப்ரோ, இந்த டைம்ல பிளாக் ஸ்குவாட் வெர்சஸ் டீம் சைடக்கான மேட்ச் கண்டக்ட் பண்ணிடுவோம். யார் யார் இருக்கீங்க பிளாக் ஸ்குவாட்ல, அடுத்தது டீம் சைடக்ல அப்படின்னு சொல்லுங்க. பிளாக் ஸ்குவாட்லேருந்து யார் இருக்கா? ஓகே பிளாக் ஸ்குவாட்லேருந்து யார் இருக்கீங்க? வெரிஃபைடு ஒனுக்கு இன்வைட் பண்றேன். நோ ஃபைனலா இல்லை ஏகே கேமிங் ஃபர்ஸ்ட். இப்போதானே 2 மேட்ச் முடிச்சிருக்காங்க. ஒரு 10 minutes கேப் கொடுக்கலாம். 10 minutes கேப் கொடுக்கலாம். அதுக்குள்ள நம்ம இந்த மேட்ச் கனெக்ட் 3rd பிளேஸ்க்கான மேட்ச் கனெக்ட் பண்ணிடலாம். 3rd பிளேஸ்க்கான மேட்ச் கனெக்ட் பண்ணிடலாம். இவங்கள்ட்ட கேட்போம் வெரிஃபைட் ஒன்னோட டீம் எல்லாரும் இருப்பாங்களான்னு சொல்லிட்டு. ஸோ வெரிஃபைட் ஒன்ல எல்லாரும் இருக்காங்க அப்படின்னா டைரக்டா நம்ம இவங்களுக்கு இன்வைட் பண்ணிடலாம் கைஸ். பிளாக் ஸ்குவாட் இருக்கும். ஓ ஓகே ஓகே பிளாக் ஸ்குவாட் இருக்காங்க. பிளாக் ஸ்குவாட் ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க கைஸ். பிளாக் ஸ்குவாட் இருக்காங்க, வெரிஃபைட் ஒன் இருக்காங்க. இவங்க டீம் சைடுக்கு இருக்கீங்களா? ஃபினிக்ஸ் ப்ரோ அப்போ ஃபைனல்னு சொல்லுங்க. பாக்யராஜ் ப்ரோ வெல்கம் ப்ரோ. அகைன் ஐ பைட் மை ஃப்ரெண்ட் நெக் பிகாஸ் ஹீ கிண்டல் மீயா. அடப்பா கிண்டல் பண்றான்னு கழுத்து கடிச்சியா? யாராவது சொல்லுங்க. என்ன ப்ரோ சொல்றீங்க? என்ன பாக்யராஜ் ப்ரோ சொல்றீங்க? ஃபைனல் எப்பனா? ஃபைனல் இப்போ 3rd பிளேஸ்க்கான மேட்ச் இருக்கும். அடுத்தது ஃபைனல் தான் கைஸ். ஸோ 3rd பிளேஸ்க்கான மேட்சுக்கு ஆல்ரெடி உள்ள இருக்காங்க. பிளாக் ஸ்குவாட் உள்ள இருக்காங்க. டீம் சைடக்லேருந்து யாராவது மெசேஜ் பண்ணுங்க கைஸ். டீம் சைடக்லேருந்து யார் இருக்கீங்க? ஜெயில் உள்ள இருக்காங்களா? ஜெயில் ஃபிளாஷ் வெளில போயிட்டாங்களோ கைஸ்? வெளில போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஜெயில் ஃபிளாஷ் டீம் சைடுக்குலேருந்து யாராவது இருக்கீங்களா கைஸ்? சுட்டி கலடா நியூஸ் ஹாய் ப்ரோ. ஹாய் கலடா நியூஸ். வாங்க வெல்கம் போல் ஃபார் ஃபைனல்ஸ். மணி ப்ரோ வேணான்றாங்க நிறைய பேர். ஓகே ஜெயில் ஃபிளாஷ் இருக்காங்க. ஜெயில் ஃபிளாஷை இன்வைட் பண்ணுவோம். ப்ரோ வில் ஃபைனல் பி ஷார்ப் அட் 8:00. நடக்கும் ப்ரோ. ஆக்சுவலாக இந்த மேட்ச் முடிச்சுட்டு ஒரு 10 minutes தேர்ட் பிளேஸ்க்கான மேட்ச். ஏன்னா ஆல்ரெடி 2 டீம் 2 மேட்ச் விளாண்டுருக்காங்களா? இல்லை தேர்ட் பிளேஸ்க்கான மேட்ச் ஃபைனல் ஆனி ப்ரோ. ஸோ தேர்ட் பிளேஸ்க்கான மேட்சை கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் ஒரு சின்ன கேப் கொடுத்துட்டு. அதுக்கப்புறம் ஃபைனல்ஸ் டேரெக்டாக ஃபைனல்ஸ் தான். ஸோ தேர்ட் பிளேஸ் ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம். டேரெக்டாக ஃபைனல்ஸை கடைசி வச்சுப்போம். அதுதான் வந்து எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்க மேட்ச். அது ஃபைனல்ஸாக இருக்கட்டும். மிஸ்டர் கிலோ ஹாய் சுனில் ப்ரோ. வீடியோ ப்ரைவேட்டில் தான் இருக்குது ப்ரோ. ஃபினிக்ஸ் ப்ரோ இருக்கீங்களா? ஜெயில் ஃபிளாஷ் ஒரு நிமிஷம் ஹரி கிருஷ்ணா ப்ரோ இருங்க இருங்க மெசேஜ் பண்ணிடுறேன். பெஸ்ட் ஆஃப் 1 தான் எந்த டீம் ஜெயிக்குதோ winning team is third place ன்னு போட்டுக்கலாம். Jail Flash ஏன் பொசிஷனை சேஞ்ச் பண்றீங்க? winning team க்கு third place ன்னு சொல்லிடலாம். ஓகே சோ நாம இப்ப மாறிக்கலாம். இவங்கள गाइस यार இருக்கீங்க Black Squad இருக்காங்க நாங்க இல்லையா? கரெக்ட். நான் இவங்களை இன்வைட் பண்ணிறேன். Verified One இன்வைட் பண்ணிறேன். Verified One உள்ள வாங்க Verified One. சோ அவங்களை நான் உள்ள இன்வைட் பண்ணிட்டேன்னா அவங்க டீம் அசெம்பிள் பண்ணிப்பாங்க. ஓகே நான் வெளிய போறேன். Verified One அசெம்பிள் ஆன உடனே மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சோ உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சுனில் ப்ரோ மிஸ் பண்றோம். சூப்பர் மேட்ச் டீம் நோட் गाइस அசால்ட்டா வந்து ஜெயிச்சிட்டீங்க. டீம் சைடு we can win this match. சுனில் ப்ரோ மிஸ் பண்றோம். கண்டிப்பா ப்ரோ நானும் மிஸ் பண்றேன். ஆக்சுவலா இது சுனில் இருந்ததனால எனக்கு கமெண்ட்ரி வந்து இவ்வளவு கஷ்டமே தெரியல. நான் பாட்டுக்கு ஜாலியா இருந்துட்டேன். இன்னைக்கு சுனில் இல்லாம தனியா தவிச்சிட்டு இருக்கேன் நான். அதான உண்மைதான். டீம் ராக்கெட் சப்போர்ட் டீம் ராக்கெட் டீம் ராக்கெட் நெக்ஸ்ட் மேட்ச் வந்து வேற லெவல் மேட்ச் இருக்கு गाइस. இதுக்கப்புறம் இருக்கிற மேட்ச் தான் ரொம்பவே டஃப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டு பேருமே இந்த டோர்னமெண்ட்டோட ஃபேவரட்ஸ் டீம் தூக்கடிச்சுட்டு வந்திருக்காங்க. டீம் நோட்டும் சரி டீம் பிளாக் ஓகே பிளாக் ஸ்குவாடை வந்து ஆக்சுவலா டோர்னமெண்ட் ஃபேவரட்ஸ் எக்ஸகன் தான், அவங்களுக்கு தூக்கடிச்சாங்க. டீம் ராக்கெட் பிளாக் ஸ்குவாடையே வந்து தூக்கடிச்சிருக்காங்க. ஸோ ரெண்டுமே ரொம்ப டஃப்பான டீம்ஸு. ப்ரோ மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் கொடுப்பீங்களா? இல்லை சிவா ப்ரோ இந்த டைம் பிளான் பண்ணல மேன் ஆஃப் த மேட்ச்க்கு. ஏன்னா மேன் ஆஃப் த மேட்ச்க்கு நிறைய கிரைட்டீரியா இருக்கு இல்லையா? அதனால வெறும் கோல்ஸை வச்சு பார்க்க முடியாது, வெறும் சப்போர்ட்டை வச்சு பார்க்க முடியாது. ஏன்னா சப்போர்ட்டர்னால நிறைய கோல் போட முடியாது, அட்டாக்கர்னால அட்டாக் நிறைய பண்ண முடியும், ஆனால் டிஃபெண்டர்னால அடி தான் நிறைய வாங்க முடியும். ஸோ இதெல்லாம் நிறைய கிரைட்டீரியா இருக்குது ப்ரோ. அதை வச்சு நம்மளால கரெக்டாக ஒரே ஒரு மேன் ஆஃப் த மேட்சை கன்சிடர் பண்ணவே முடியாது. ஏன்னா ரெண்டுமே நல்ல நல்ல டீமு, நல்ல பிளேயர்ஸு. ஃபைனல் யார் ப்ரோ? ஃபைனல் இப்போதைக்கு ரெண்டு டீம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. டீம் ராக்கெட் வர்சஸ் டீம் நோட்டு தான் ஃபைனல்ஸு. இப்போ வந்து தேர்ட் பிளேஸ்க்கான மேட்ச் நடக்க போகுது गाइस. தேர்ட் பிளேஸ்க்கான டீம் நோட் சப்போர்ட். ஓ சூப்பர் ரமேஷ் ப்ரோ. டீம் நோட்டுக்கு நிறைய ஃபேன்ஸ் சேர்ந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வை சுனில் ப்ரோ வரல? வந்திருந்தாங்க பட் அவங்களால கண்டினியூஸாக லைவ்ல இருக்க முடியல. அதனால தான் அவங்க கிளம்பியிருக்காங்க. நெட்டும் ப்ராப்ளமாக இருக்குது, இதுவும் ப்ராப்ளமாக இருக்குன்றதுனால அவங்களால முடியலன்னு நினைக்கிறேன் गाइस. அதே போல் இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க எல்லாம் மறக்காமல் ஸ்ட்ரீம் லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க गाइस. ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒழுங்காக கமெண்ட்ரி பண்ண போகலையா ஹேம்ஸு? இல்லை ஹேம்ஸு நான் இதில் எந்த சாட்லையும் ஜாயின் பண்ணல. ஓகே சுனில் ப்ரோவோட ஜாயின் பண்ணலான்னு இருந்தேன் பட் பண்ண முடியல. அவங்களால இன்னைக்கு வர முடியாததால வேற யாரோடையும் சேரல இன்னைக்கு ஹேம்ஸு. ஸோ வெரிஃபை இனி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியல. டீம் ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிடுச்சு, எல்லாரும் வந்துட்டாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே ஷரத்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஷரத் வந்தாச்சு. ஸோ டேரெக்டாக இப்போ மேட்ச் தேர்ட் பிளேஸ்க்கான மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது கைஸ். வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வந்துட்டாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம். ஜிஜி நம்பி கங்க்ராச்சுலேஷன்ஸ் கைஸ். டீம் ராக்கெட்டுக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ், டீம் நோட்டுக்கும் கங்க்ராச்சுலேஷன். இவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி ஒரு பிளேஸை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ப்ரைஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஹாய் நிரஞ்சன் ஏன் லலித் ப்ரோ அப்படிலாம் சொல்கிறீங்க? அப்படிலாம் சொல்லாதீங்க ப்ரோ. ஸ்பினிக்ஸ் ப்ரோ கண்டிப்பாக வந்து சீக்கிரமே சரி பண்ணிடுவாங்க சிஸ்டம். நாளைக்கே அவங்க வந்தாலும் வந்துடுவாங்க. ரெண்டு மூணு நாள் ஆகலாம்னு சொன்னாங்க. இதை எனக்கு தெரிஞ்சு நாளைக்கே சரி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஸ்பினிக்ஸ் ப்ரோவுக்கு அவங்க வீட்லேருந்து நிறையா டைம் லைன்ஸு டார்கெட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இந்த நேரத்தில் கம்ப்யூட்டரை இப்படி சரி பண்ணுறது கொஞ்சம் எனக்கு ரொம்பவுமே கஷ்டமாக தான் இருக்குது. ஹாய் டெபிள் ப்ரோ கோடு பிரதீஷ். இது வந்து ஃப்ரெண்ட்லி மேட்ச் இல்லை பிரதீஷ், டோர்னமெண்ட் நடந்துட்டு இருக்கு. டோர்னமெண்ட் வந்து தேர்ட் பிளேஸ்க்கான மேட்ச்சு. கிஷோர் ஃபைனல் கொஞ்சம் கஷ்டம் தான், வின் பண்ணிவிட்டு ஓகேவா? ஓல்டு பாய் வந்து கிஷோருக்கு ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கான். ப்ரோ ஃபைனல்ஸ் பெஸ்ட் ஆஃப் 3 தானே? ஆமாம் வெஜிடோ ஃபைனல்ஸ் பெஸ்ட் ஆஃப் 3 தான் ப்ரோ. டெல் விச் இஸ் த பெஸ்ட் ரோல்? 5 ரோலுமே பெஸ்ட் ரோல் தான் கேலிபர். 5 ரோலும் இருக்கிற மேட்ச் வந்து வேற லெவலில் கோஆர்டினேஷன் இருக்கும், சினர்ஜி கிடைக்கும் அந்த டீமுக்கு. தேர்ட் பிளேஸ்க்கான மேட்ச் கொஞ்ச நேரத்தில் ஸ்பெக்டேட்டுக்கு வந்துடும் கைஸ். நம்ம ஸ்பெக்டேட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இந்த ஸ்பெக்டேட்டுக்கு வரல. இவங்க அடுத்த மேட்ச் டோர்னமெண்ட்டோட ஃபைனல்ஸ்க்கு ரெடியாகாமல் இவங்க ரெண்டு பேரும் உள்ளே வந்து ஸ்டாண்டர்ட் பேட்டில் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸ்பினிக்ஸ் ப்ரோ மிஸ் பண்ணுறோம். நானும் தான் டீம் நோட்டு ஏன்னா டீம் நோட்டுக்கு ஏகப்பட்ட சப்போர்ட்டர்ஸ் இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் गाइस. கண்டிப்பா நல்லா விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். மாடி பிளேயர்ஸ் டீம் ராக்கெட் we have best players டீம் நோட் இத ஒரு ஸ்லோகனா மாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன் गाइस. எல்லாரும் சொல்ற மாதிரி டீம் நோட் நோட் இதே டயலாக் தான் வந்துட்டு இருக்கு. book devil hi book devil bro welcome to the stream. ஒரு டீமுக்கு சப்போர்ட்டர் தேவையா? கண்டிப்பா இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும் bro. சப்போர்ட்டர் இல்லாம நீங்க பாருங்க எல்லா ஹை லெவல் மேட்சஸ்லயும் பிக்லி டஃபோ எல்டிகாஸோ இல்லாம மேட்சே இருக்காது. ஃபைனல்ஸ் யாருக்கு? ஃபைனல்ஸ் வந்து டீம் ராக்கெட் வெர்சஸ் டீம் நோட் கைஸ். டீம் ராக்கெட் வெர்சஸ் டீம் நோட் இப்போ தேர்ட் பிளேஸ்க்கான மேட்ச் நடக்குது. இது வந்து பிளாக் ஸ்குவாட் வெர்சஸ் டீம் சைடக் இவங்களுக்கான மேட்ச்சு. ஸோ இந்த மேட்ச்சில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் தேர்ட் பிளேஸு. ஒன்றும் வரல கைஸ், ஒன்றும் வரல, இன்னும் ஒரு நிமிஷத்தில் வந்துடும். ஸோ தேர்ட் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணால் டீம் ராக்கெட் சப்போர்ட் ஏகப்பட்ட பேர், டீம் ராக்கெட்டுக்கு சப்போர்ட் ஏகப்பட்ட பேர், டீம் நோட்டுக்கும் நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ. செகண்ட் ஈஸியாக அவங்க ஓகே ஓகே ஓல்டு பை கூப்பிட்றான் சென்சே. எனக்கு அந்த ஷேரிங் உனக்கு எனக்கு டோர்னமெண்ட்டில் வேணாம், இப்பயே எடுத்துக்கடா, இப்பயே எடுத்துக்க. ஒன்லி ஒன் மேட்ச் ப்ளீஸ், ஒன்லி ஒன் மேட்சா? பிரதீஷ் டோர்னமெண்ட் போயிட்டு இருக்குடா, சில டோர்னமெண்ட் கனெக்ட் பண்ணிப்போம், அதனால டோர்னமெண்ட் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஃப்ரெண்ட்லி மேட்ச் இருக்காது. ஸோ நாளையிலேருந்து நார்மலாக ஃப்ரெண்ட்லி மேட்சஸ்லாம் இருக்கும். ஸோ அப்புறம் உங்கள் பிஎஸ்கேஎம் க்ரோமா வச்சு பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுங்கள். க்ரோமா வச்சு ரிமூவ் பண்ணலாம், ஆனால் வந்து நான் பேக்ரவுண்ட் வந்து ஒரே கலரில் இருக்கணும் ஹெச்டி தமிழ். ஸோ பேக்ரவுண்ட் வந்து ஒரே கலரில் வைக்கல அப்படின்னா டிஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும் பேக்ரவுண்டில் இருக்கிற கலர்ஸ். இப்போ எனக்கு ப்ளூ கலரும் இருக்குது, ஒரு மாதிரி லைட் எல்லோவும் இருக்குது இல்லையா, அந்த ரெண்டு கலரும் வந்து டிஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ க்ரோமா வச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னா அதில் சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, அதை நம்ம வந்து பார்த்தா பண்ணோம். அப்படின்னா நான் ஸ்னாப் கேம் வச்சு என்னால் ரிமூவ் பண்ண முடியும் எந்த ஒரு க்ரீன் மேட்டும் இல்லாமல், பட் அதுக்கும் வந்து பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி தான். அதனால தான் இப்போதைக்கு க்ரீன் மேட்டை ரிமூவ் பண்ணல. கூடிய சீக்கிரம் அதுக்கும் ஏதாவது பிளான் பண்ணுவோம், கண்டிப்பாக அதை ரிமூவ் பண்ணலாம். ஃபைனல்ஸ் யாருக்கு? ஃபைனல்ஸ் வந்து டீம் ராக்கெட் வச்சு டீம் நோட்டு ரெண்டுமே இது வரைக்கும் வந்து எல்லா ஸ்ட்ராங்கான டீம் கூட விளையாண்ட டீம்ஸு. ஸோ டீம் ராக்கெட் ஆன்சர் பண்ணிங்க. டிட் யூ பிளே எனி ரோல் ஆர் மெனி ரோல்? எல்லா ரோலுமே விளையாடுவோம் கேலிபர், எல்லா ரோலுமே விளையாடுவோம். இந்த ரோல் அந்த ரோலும் கிடையாது, எல்லா ரோல்லையுமே எங்கிட்ட போக்கியம் இருக்கு, எல்லா ரோல்லையும் விளையாடுவோம். ப்ரோ நீங்கள் மைண்ட் கிராஃப்ட் பண்ணுவீங்களா? இல்லை லலித் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் ஃபுல்லாக விளையாண்டது கிடையாது, அதை ஸ்ட்ரீமும் பண்ணது கிடையாது வரைக்கும். இந்த ஒரு கிஷோர் ஸோ ஓகே வேற ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணுறாங்க பண்ணுறீங்க கைஸ். ப்ரோ நீங்கள் கைஸ் இன்னும் வரல மெசேஜ், அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இல்லையா, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் செக் பண்ணும்போது உள்ள எல்லாரும் இன் மேட்ச் தான் காட்டினாங்க. ஓகே ஜெயில் ஃபிளாஷ் இன் மேட்ச் தான், இன்னும் எனி டைம் வந்துருக்கணும், இன்னும் வராமல் இருக்குது. இறங்கேஸ் பார்த்துருவோம், நான் மைக்ராஃப்ட் ப்ளே பண்ணுவேன் அப்போ. ஆமாம் அது ரொம்பவுமே ஃபேமஸான கேம் தானே, எல்லாருமே வந்து ரொம்ப ஃபேவரட்டான கேம் அது. காங்கிரஸ் காட்சிலா ஃபைனல்ஸ் கரெக்ட் ரசாக், கரெக்டாக சொன்னீங்க. அந்த படத்துக்கு எப்படி ஒரு ஹைப் இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா ரெண்டு டீமுமே எனக்கு பர்சனலாக விளையாட டீம், ரெண்டு பேருமே நல்லா விளையாடக்கூடிய டீமு. ப்ரோ லீக் ஆஃப் லெஜெண்ட்ஸ் மொபைலில் வந்தால் விளையாடுவீங்களா? லீக் ஆஃப் லெஜெண்ட்ஸ் மொபைலில் வந்தா கண்டிப்பாக ப்ளே பண்ணுவோம் ப்ரோ. ராக்கெட் லீக்கே விளையாடலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஓகே வந்துருச்சு கைஸ், மேட்ச் வந்துருச்சு, வாங்க நம்ம உள்ளே போகலாம். இந்த மேட்ச் நம்ம ஜெயில் ஃபிளாஷை செக் பண்ணுவோம். அதே டீம் தானே, எந்த சேஞ்சும் இல்லையா? Hundred Fox மாற்றிருக்காங்க கைஸ், ஜெரோராலேருந்து Hundred Fox விஜிட்டப்பும் வெரிஃபைட் ஒன் ஜெரோராவும் எடுத்திருக்காங்க. வெரிஃபைட் ஒன் வந்து கிரேனிஞ்சா மட்டுமே வச்சு ஆடிட்டு இருந்தாங்க. இந்த மேட்ச் மாற்றிருக்காங்க கொஞ்சம். வென் ஃபைனல்ஸு இந்த மேட்ச் வந்து 7:50க்கு முடியுதா? 8 மணிக்கு ஆரம்பிச்சிடலாம், 8 மணிக்கு ஆரம்பிச்சிடலாம் அனில் ப்ரோ, 8 மணிக்கு. ஹாய் எக்ஸ்பர்ட் கேமர், ஹாய் கான் மாஸ்டர். ஸோ இந்த மேட்ச் ஆக்சுவலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க கைஸ், இவங்களோட ஒட்டுமொத்த பிளேயும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, பிளேஸையும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வெரிஃபைட் ஒன்று கிரேனிஞ்சா வச்சுருந்தாங்க, ஷரத் இன்னும் லுக்காரியோ தான். ஷரத்துக்கு லுக்காரியோ ஃபேவரேட்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாம் மாற்றிருக்காங்க. இவங்க டீமில் யார் ஜங்கல் போகிறாங்க? இந்த மேட்ச்சும் ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்காங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே இது வரைக்கும் போன மேட்ச்சு யார் போயிருந்தா? ஓகே போன மேட்ச் எனக்கு தெரிஞ்சு கேலக்ஸி தான் போயிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஜங்கல். யார் உள்ளே இருக்கிறது? ஜெயில் ஃபிளாஷ் உள்ளே இருக்காங்க கைஸ். ஜெயில் ஃபிளாஷ் இன்னும் மேட்ச் உள்ள போகவே இல்லை. ஆஹா ஸ்டார்டிங்லேயே ஒரு ஆள் கொஞ்சம் உள்ளே வரதுக்கு லேட் ஆகுது, நெட்டு சொதப்புது அப்படின்னா. இவங்க பாருங்க Hundred Fox இந்த தடவை மிடில் சேவ் பண்ணிட்டாங்க. ஓகே கேலக்ஸி சோலோவாக கீழே வந்திருக்காங்க, தெரிஞ்சால் புஷ்ஷை போட்டுருவாங்க. ஜெயில் ஃபிளாஷ் சீக்கிரம் வந்தே ஆகணும். மேலே லுக்காரியோ, ஓகே சோலோ டாப்பு தான், லுக்காரியோ சோலோ டாப்பு. ஓகே இவங்க அவங்களோட இதை ஸ்டீல் பண்ணுறதுக்கு வராங்க, இன்னும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓ வந்துட்டாங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கஷ்டம் கைஸ் கஷ்டம், ஒரு ஆள் உள்ளே வராமல். ஓகே வந்துட்டாங்க ஜெயில் ஃபிளாஷ் வந்துட்டாங்க, ஆனால் ரொம்ப லேட்டு. இவங்க அதுக்குள்ளே தனியாக மாட்டிக்கிட்டாங்க. கேலக்ஸியை சோலோவாக அவங்களால என்ன பண்ண முடியும்னு தெரியல, ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. சோலோவாக வராங்க, சோலோவாக வந்தால் எதுவுமே பண்ண முடியாது கைஸ். விக்லி டஃப் கிட்டே இது வேறு இருக்குது. ஓகே கோல் கெட்டர் வச்சுருக்காங்க, ஸ்லீப் வேறு போட்டாங்க. ஸ்லீப்பு ஜெயில் ஃபிளாஷுக்கு ஸ்லீப்பு, 3 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க. ஓ என்னாச்சு ஓகே ஓகே சம் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன் சடனாக. மேலேயும் சரியான ஃபைட்டு, மேலே பீஸை யார் செக்யூர் பண்ணியிருக்காங்க? ஓகே மேலே யார் செக்யூர்? ஓ ஃபினிஷ். கெய் சரத் ரெண்டு பேரும் சேஸ் பண்ணி உள்ளே போய் அடிச்சிட்டு இருக்காங்க. இவங்கள ஃபிஃப்த் லெவல் போகவே உள்ள பீஸை ஃபுல்லாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கெய்ஸ் கீழே ஃபுல்லாக இவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. எல்லாரையுமே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஓகே மேலேயும் கீழே மாற்றி மாற்றி போகிறாங்க. பீஸை ஃபுல்லாக செக்யூர் பண்ணிட்டாங்க. பீஸுக்கே ஆளே இல்லை இங்கே. இவங்க ஜாலியாக கீழே எல்லாத்தையும் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. கெய்ஸ் மேலே சரத்துக்கு தான் எக்ஸ்ட்ரா வேலை கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹரிகிருஷ்ணா இன்னும் லெவலப் ஆகலை. 5வது ஓ ஓகே ஓகே ஃபிஃப்த் லெவல். அட்லீஸ்ட் ஒருத்தவங்களா ஃபிஃப்த் லெவலில் இருக்காங்க இந்த டீமில். வெரிஃபைட் ஒன்று வந்துட்டாங்க. ஹரிகிருஷ்ணா ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஓகே மேலே 4 பேர் புஷ் பண்ணுறாங்க. ஏஸ் மேலே 4 பேர் புஷ் பண்ணுறாங்க. வெரிஃபைட் ஒன்று ஹீல் ஆகிட்டாரு. ஏஸ் மேலே மேலே சரியான ஃபைட்டு போக போகுதுன்னு நினைக்கிறேன். இவங்க ஜெயில் ஃபிளாஷ் ஓகே ஃபார்ம் ஆகிட்டு இருக்காங்க. ஓ மேலே எல்லாரையும் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஏஸ் மேலே 2 பேர் சேர்ந்து எல்லாரையும் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஓ இல்லை இல்லை எல்லாரையும் ஃபினிஷ் பண்ணல. இவங்க 2 பேர் எஸ்கேப் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் சரத் உள்ளே போயிட்டு இருக்காரு? 3 பேரையும் அடிக்கிறாரு. 3 பேரையும் அடிக்கிறாரு. சோலோவாக எடுக்கிறாரு. ஏன் ஃபைட் எடுக்கிறாருன்னு தெரில. முடிச்சிட்டான். நந்தகோபாலை முடிச்சிட்டாங்களா? இல்லை இல்லை ஹரிகிருஷ்ணா ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. கைஸ் மேலே 4 பேர் கீழே அப்படியே இக்னோர் பண்ணிட்டாங்க. கைஸ் கீழே விட்டுட்டாங்க. என்ன என்ன பிளான்னு தெரியலையே. என் கேலக்ஸி இன்னும் 4th லெவலே வரல. வெரிஃபைடு ஒன்று தனியாக இருக்காங்க. ஓ அடிச்சிட்டாங்க அடிச்சிட்டாங்க. அவங்க டாப்பில் இருக்கிற இதை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். கைஸ் டாப்பு மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. உடச்சிட்டாங்க. டாப்பை ஃபோக்கஸ் பண்ணி உடச்சிட்டாங்க. கேரியோ ஓகே பெஸ்ட்டு கரெக்டான பொசிஷனு. திருப்பி பேக் அடிச்சிட்டாங்க. ஹண்ட்ரட் ஃபாக்ஸ் அவங்களோட இதில் போய் இவங்க போய் இது பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க விட்டுட்டு இருக்காங்க. சரத் ஏன் வெளில போனாருன்னு தெரியல. 4 பேர் புஷ் பண்ணுறாங்கன்னு தெரியும். இவங்க அதுக்கு போகவே தேவையில்லை. வெரிஃபைட் ஒன்றும் போகிறாரு. அதே போல் அது அவசியமே இல்லாத மூவ் தான். கைஸ் மேலே 4 பேர் இருக்காங்கன்னா பேஸில் இருந்து தான் ஃபைட் எடுக்கணும். இவங்க மேலே போய் தேவையில்லாத 2 கில்லு. ஓகே இந்த தடவை ரொம்ப புஷ்ஷை ரொம்ப நேரம் ஹோல்டு பண்ணிட்டாங்க. ஆரியப்பட்டா ஸ்னோலாக்ஸ் பிளேயரு. ஸ்னோலாக்ஸ் விளாண்டுருந்தாங்க 2 மேட்ச்சு. ஓ இந்த தடவை இதை எடுத்துட்டாங்க. கைஸ் இதை எடுத்துட்டாங்க. ரோட்டம்மை ஃபோக்கஸ் பண்ணி அடிச்சுட்டு இருக்காங்க. கைஸ் மேலே ஓ இவங்க இவங்க கண்டுக்காம விட்டுட்டாங்களா ரோட்டம்மை? ஆரியப்பட்டா போகலையா நீங்கள்? விட்டுட்டுருக்காங்க. கைஸ் விட்டுட்டுருக்காங்க. ரோட்டம் போனால் போகுதுன்னு விட்டாங்க போல இருக்கு. ஏன் சரத் இந்த தடவை ஆஃப்லைன் ஆகும்? வெரிஃபைட் ஒன்று இருக்காங்க. சரத் இருக்காங்க. ஆரியப்பட்டா ஓகே ரெட்னோ எடுத்துட்டாங்க. இவங்க நடுவில் இருக்க பீஸ்லாம் செக்யூர் பண்ணிட்டாங்க. ரெட்னோ எடுக்கும்போது ரெட்னோ ஸ்டீல் பண்ண பார்த்துருக்கலாம். இவங்க பீஸை செக்யூர் பண்ண எல்லாரும் பார்த்துட்டாங்க. கைஸ் எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க. தெரிஞ்சு போச்சு. ரோட்டம் எடுக்க விட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னு தெரியல. விட்டுட்டாங்க. இப்போ பரவாயில்ல 2 பேர் தான் இருக்கும். எதுக்கு ஃபைட் எடுத்து கில்லு கொடுக்கணும்னு விட்டுட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆரியப்பட்டா தனியாக போய் மேலே திருப்பி 3 பேர் சேர்ந்து புஷ்ஷு. ஓகே ஓகே இந்த மேட்ச்சு கொஞ்சம் கீழே இவங்க ஒரு பேஸ் உடச்சிருக்காங்க. மேலேயும் ஒரு பேஸ் உடச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் டீம் சைடுக்கு இப்போதைக்கு லீடில் இருக்காங்க. கைஸ் கோல்ஸ் லீடில் இருக்காங்க. வெரிஃபைடு ஒன்று யுனைட் போட்டாங்க. கைஸ் யுனைட் போட்டாங்க. ஓ ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. நந்தா தனியாக போய் மாட்டிக்கிட்டாங்க. ஓகே டீம் ஃபைட்டாக மாறிடுச்சு. நைஸ். ஆனால் 4 பேர் இருக்காங்க. கைஸ் இவங்க டீமில் 4 பேர் இருக்காங்க. ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. கேஓஸ்டிக் 3 ஓகே வெரிஃபைடு ஒன்று நல்லா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இதுலேயும் 3 கில்லு. ஓகே லுக்காரியோ சோலோ ஹோல்டு முடிச்சிட்டாங்க. ஒரு வைல்டு சார்ஜ் தான் எல்லாருக்கும். ஓ பாட்டுக்கு விழுந்துருச்சு. அடி இருந்தாலும் பரவாயில்ல ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. மேலேயும் உடச்சிட்டாங்க. கைஸ் மேலேயும் உடச்சிட்டாங்க. ஓகே இவங்க கீழே கோல் போட்டுட்டு இருக்காங்க. மேலே அதுமாரி அவங்க டிஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க. தனித்தனியாக ஏன் வராங்கன்னு தெரியல. இவங்க இன்னொரு ஒயில் சார்ஜ் போட்டாங்கன்னா ஜெரோரா 2 பேருமே ஃபினிஷ் பண்ணிவிடுவாங்க. ஜெரோரா லெவல் 10ல் இருக்குது. இவங்க லெவல் 7ல் இருக்கும்போது இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கவே கூடாது. கைஸ் அது இல்லாமல் ஜெரோராவோட ஒயில் சார்ஜ் ஸ்பார்க்கோட சேர்ந்துச்சு அப்படின்னா நிறைய டேமேஜ் கொடுக்கும். நந்தா ப்ரோ எங்கே போகிறாங்கன்னு தெரியலையே. ஓகே கீழே எல்லோரும் கீழே தான் இருக்காங்கன்னு கீழே போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆரியப்பட்டா தனியாக ஃபைட்டு சோலோ ஃபைட்டு கீழே ஒருத்தவங்களை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஹண்ட்ரட் ஃபாக்ஸு ஜேகே ஓ ஓகே 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 ஜெயில் ஃபிளாஷ் அடிக்கிறாங்க. 3 பேர் சேர்ந்து ஓடிட்டாங்க. ஜெயில் ஃபிளாஷ் நைஸு. கரெக்டான டைமில் எஸ்கேப் ஆகிட்டாங்க. கைஸ் இவங்க ஒளிஞ்சிருக்காங்க மேலே. கீழே இங்கே ஃபைட் நடக்குது. வெரிஃபைட் ஒன்று போட்டு அடிக்கடி அடிச்சுட்டு இருக்காங்க. டீமாக விட்டுட்டாங்க மேலே. இவங்க வந்திருந்தாங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்திருக்கும். கைஸ் ஓஹோ ஜெயில் ஃபிளாஷு யுனைட்டு போடுவாங்கன்னு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. யுனைட்டு ப்ளஸ் வைல்ட் சார்ஜு ஆல்மோஸ்ட் ஃபினிஷ். கைஸ் ஆல்மோஸ்ட் ஃபினிஷு. அப்பா 2வது ஆள் வந்ததுனால தப்பிச்சிருக்காங்க. 14வது லெவல் பரவாயில்ல. ஜெயில் ஃபிளாஷ் இந்த தடவை நல்லாவே விளாண்டுருக்காங்க. 14வது லெவல் வந்துட்டாங்க. இவங்க கீழே எல்லா ட்ரெண்டோவும் செக்யூர் பண்ணிடுறாங்க. கைஸ் இவங்க ட்ரெண்டோவை விட்டுட்டு வெறும் ரோட்டம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச் ரோட்டம் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணலாம்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. 4 பேர் ரோட்டம் முடிச்சு 4 பேர் புஷ். இந்த டீம் கரெக்டாக போன டைம் மாதிரியே ஏமாறாமல் எல்லாருமே வராங்க டீம் மேட்ச்சுக்கு. ஆனால் பிரபு ப்ரோ ஏன் ஜோனை விட்டு வெளில போய் அதை தடுக்கிறாங்கன்னு தெரியல. ரோட்டமாலையும் நிறைய டேமேஜ் கொடுக்க முடியும் வெளில இருக்கும்போது. 3 பேர் இல்லை 4 பேர் ஃபைட்டாக மாறிடுச்சது. ஓகே 2 பேர் ஆல்ரெடி காலி முடிச்சிட்டாங்க. கைஸ் ரெண்டு அட்டாக்கு தான் ஆக்சுவலாக ஆரியப்பட்டா ப்ரோவோடது. முடிச்சிட்டாங்க அதையும். ஓகே நைஸ். ஹரிகிருஷ்ணா ஓகே ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ தான். இவங்க 4 பேர் புஷ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். 50 கோல் வச்சுருக்காங்க. ஓகே லேண்டிங்கு அதனால வாய்ப்பு கம்மி தான். எஸ்கேப் ஆயிடுவாங்க எப்படியும் இது. ஆனால் லெவல் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த தடவை. ஆக்சுவலாக லெவல் 12 ரெண்டு பேர் இருக்காங்க லெஃப்ட் சைட் டீமில். சப்போர்ட்டர்ஸே லெவல் 10 லெவலில் இருக்காங்க. அவங்க டீமோட அட்டாக்கர்ஸே இன்னும் லெவல் 10ல தான் இருக்காங்க. அவங்க கொஞ்சம் இதை டக்கு டக்கு நோட்டீஸ் பண்ணுங்க. இங்கே பாருங்கள் எல்லோரும் தனித்தனியாக வந்து மாட்டுறாங்க. மேலே அவங்களை முடிச்சுட்டு கோலும் போட்டுருவாங்க தான் தோணுது எனக்கு என்னமோ. ஒரு செகண்டு மேலே வந்து இவங்களை 0 தடுக்க முடியுமோ? ஓ கிரேனிஞ்சா உடச்சிட்டாங்க. தனியாக வராங்க, சேஸ் பண்ணிவிடுவாங்க. ஓகே 0 வந்து ஃபைட்டில் என்டர் ஆகிட்டாரா? ஸ்லீப்பில் மாட்டிக்கிட்டாங்கன்னா முடிச்சிருவாங்க. ஓ விட்டுட்டாங்க. வெரிஃபைடு ஒன்று விட்டுட்டு மாட்டிக்கிறாங்க நந்தா. ஸோ ஒயில் சார்ஜ் இருக்கும்போது 0 ரொம்ப கேர்ஃபுல்லாக தாங்க டீல் பண்ணும். கொஞ்சம் விளையாட்டாக விட்டாலும் வேலையை முடிச்சிடுவாங்க. கீழே இருக்கிற பேஸில் யாரும் இல்லை. ஓகே கோல் போட்டு உடச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கீழே உடச்சிட்டாங்க. மேலே யார் தனியாக மாட்டிகிட்டு இருக்குது? ஹரிகிருஷ்ணா தனியாக இருக்காங்களா? ஒரு ஒயில் சார்ஜ் தான் பாருங்கள், பாதி லைஃப் குறைஞ்சிடுச்சு. 3 பேர் இருக்காங்க. தனியாக யாராவது வருவாங்கன்னு பார்த்தா 3 பேர் வந்துட்டாங்க. அவங்களால எதுவும் பண்ண முடியல. ஓகே மேலேயும் உடச்சிட்டாங்க, கீழே உடச்சிட்டாங்க. ஓகே லேண்டிங் ஆரியப்பட்ட அப்புறம் வந்துட்டாங்க. இன்னும் 30 செகண்ட் தான் கைஸ் இருக்கு. ஃபைனல் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு 80 பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஆனால் ரோட்டம் தான் இந்த தடவை ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். லெஃப்ட் சைடில் இருக்கிற டீமு, அதாவது பிளாக் ஸ்குவாட் வந்து லெஃப்ட் சைடு ரோட்டம் தான் ஃபோக்கஸ் பண்ணி. ஏன்னா டேரக்டா பேஸுக்கு போற ரோட்டம். இப்போ வந்து ரெட் நோ ஃபோக்கஸ் பண்றதுல அர்த்தமே கிடையாது. என்ன கைஸ் விட்டுட்டாங்க? இவ்வளோ நேரம் ஃபோக்கஸாக பண்ணிட்டு இருந்தாங்க. ரோட்டம் எல்லா மேட்சும் ரோட்டம் எடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ரோட்டமே பார்க்க விட்டுட்டாங்க. எல்லாரும் கீழே கோல் போட போயிருக்காங்க. ஐயோ 5 செகண்டு ஒளிஞ்சிருந்து 100 கோல் போடலாம் பிளான் பண்றாங்க போல இருக்கு. அவங்களுக்கு தெரியல. மேலே மட்டும் ஒரு வேலை புஷ்அப் போட்டாங்கன்னா வேலை மொத்தமாக முடிஞ்சிருச்சுன்ட்டு. நந்தா ஒளிஞ்சிருந்து அதை ஹோல்டு பண்றாங்க போல இருக்கு. ரோட்டமை தப்பு பண்றாங்க. ஓகே கீழே எல்லாம் கோலை போட்டாங்க. லீடை மாத்திட்டாங்க. லீடை இப்போதைக்கு மாத்திருக்காங்க. இருந்தாலும் ஜாப்டோஸ்க்கு இன்னும் யாரும் வரல. இன்னும் ஒருத்தவங்க கில் ஆயிட்டாங்கன்னா கூட ஜாப்டோஸ் ரொம்ப கஷ்டமாயிடும். நந்தாவை கொண்டுடும் போல இருக்கு கைஸ். ரோட்டமே தனியா. நந்தா 10வது லெவலில் தான் இருக்காரு. ஓகே உள்ள நின்று ஃபைட் எடுங்க, அதுதான் நந்தா சேஃப் உங்களுக்கு. நந்தா ரோட்டமே கொண்டுடுச்சு. ஆல்மோஸ்ட் ரோட்டமை புஷ் பண்ணியிருந்தாங்கன்னா முடிச்சிருக்கலாம். ஜாப்டோஸ் எடுத்துட்டாங்க. ஆனால் நடுவில் யாருமே இல்லை, விட்டுட்டாங்க கைஸ். மேட்ச் ஓவரு. கஷ்டம். ஆல்ரெடி ரோட்டமே இவங்க 2 பேருக்கு நல்ல டேமேஜ் கொடுத்து வச்சிருக்கு. போய் உள்ள போய் ஹீல் ஆகிட்டு வந்துருங்க கைஸ். யாருக்கு யுனைட்டி? எதுக்கு யுனைட்டி? இப்போ ஹரிகிருஷ்ணா அப்புறம் யுனைட்டி வேஸ்ட் பண்ணிட்டாங்க கைஸ். எல்லாரும் வரதுக்கு முன்னாடியே வெரிஃபைட் 1 0 கோல். எதுக்கு உள்ளே போகிறாங்க? எல்லாரையும் ஃபினிஷ் பண்ணுறதுக்கா? ஓ ஒயில் சார்ஜ். ஆமாம் ஒயில் சார்ஜை போட்டு அடிச்சு முடிச்சுட்டு இருக்காங்க கைஸ். ஸ்லீப்பை போட்டாங்க. 4வது பிளேயரையும் முடிச்சிட்டாங்கன்னா முடிஞ்சிருச்சு. யார் இருக்கா? கேலக்ஸி மட்டும்தான் இருக்காங்க. ஒயில் சார்ஜ் கேலக்ஸியும் காலின்னு நினைக்கிறேன். ஹீல் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கும்போது இவங்களுக்கு என்ன கவலை? எடுத்து போடுறாங்க கைஸ் எல்லாத்தையும். 7 செகண்ட், 20 செகண்ட், 15 செகண்டு யாருமே இல்லை இங்கே. ஆரியப்பட்டாவும் வந்து கோலை போட்டு போகலான்னு நினச்சிட்டு வந்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். முடிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சிருச்சு கன்ஃபார்ம் விக்டரி வந்து பிளாக் ஸ்குவாட் தான். ஜாப்டோஸ்க்கு யாருமே வரல. ஆமாம் யாருமே வரல ஜெய். என்ன பண்ணாங்கன்னு தெரில. ரோட்டமுக்கு அதே மாதிரி விட்டுட்டாங்க. எல்லா ரோட்டமும் ஃபர்ஸ்ட் போயிட்டு இருந்தாங்க. ஹாய் சாம். வெரிஃபைட் 1 15th லெவலில் இருக்காங்க. தேர்ட் பிளேஸ் கன்ஃபார்ம் கைஸ். தேர்ட் பிளேஸ் இப்போ எனக்கு தெரிஞ்சு இவங்க தான். ஏன்னா கவுண்டர் கோல் போடுறது கூட இவங்கள்ட்ட நிறைய கோல் இல்லை. ஓ ஆரியப்பட்டா கிட்ட கோல் கெட்டர் இருக்கு, பட் ஆனால் ஸ்கோர் ஷீல்டு இல்லை. அதனால எதுவும் போட முடியல. சும்மா நடுவில் ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க கைஸ். மேலே இன்னும் 4 கோல் தான் வச்சிருக்காங்க. ஜெயில் ஃபிளாஷ் இன்னும் 4 இப்போ தான் கேதர் பண்ணுறாங்க. 10 செகண்ட் இருக்கும்போது தான் கோல் கேதர் பண்ணிட்டு இருக்காங்க. வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் கைஸ். இல்லை எதுவுமே பண்ண முடியாது. முடிஞ்சிருச்சு. 10 கோல் போட்டுருவாங்க. பட் ஆனால் மேட்ச் எதுவும் பண்ண முடியாது. முடிஞ்சிருச்சு கைஸ். மேட்ச் ஓவர். மிஸ்டர் ரவிந்த் ஹாய் ப்ரூ. ஹாய் மிஸ்டர் ரவிந்த் ப்ரூ. ஹாய் கைஸ். நல்ல மேட்ச். தேர்ட் பிளேஸ் எனக்கு தெரிஞ்ச விக்டரி கன்ஃபார்மாக பிளாக் ஸ்குவாட் தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த லீடை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பிளாக் ஸ்குவாட் தான் வின்னரு. ஓகே நோட் பண்ணியாச்சு. பிளாக் ஸ்குவாட் ப்ரூ சூப்பர். நல்லா விளாண்டிங்க 2 பேருமே. அவங்களோட டீம் டிஎம் இருக்கு எனக்கு ஆல்ரெடி. அதனால ப்ராப்ளம் கிடையாது. நம்ம 8 மணிக்கு கரெக்டாக ஃபைனல்ஸ். ஜிஜி வெயிட்டிங் ஃபார் ஃபைனல்ஸ். ஜிஜி கைஸ் எல்லாருமே ஜிஜி. நல்லா விளாண்டிங்க. இருந்தாலும் 2 பேருமே நல்லா விளாண்டிங்க. ஃபைனல்ஸ் ஆக்சுவலாக தேர்ட் பிளேஸ்க்கு. பரவாயில்ல கைஸ். ஃபைனல்ஸ் டீம் வந்து அசம்பிள் ஆகிடுங்க. இப்போவே இவங்க இருக்காங்க இல்லையா? ஓகே டீம் நோட்டு வெர்சஸ் டீம் ராக்கெட்டு. டீம் ராக்கெட்லேருந்து யார் கைஸ் இருக்கீங்க? பிளாக் இருக்கீங்களா டிசியில்? பிளாக் ப்ரோ டிசியில் இருந்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள். டீம் நோட்டு வெர்சஸ் டீம் ராக்கெட் தான் ஃபைனல்ஸ் மேட்ச். ஃபைனல்ஸ் அடுத்தது ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். டிசி கைஸ் நைஸ் மேட்ச். 8 மணிக்கா? ஓகே 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது மறுபடியும் பெஸ்ட் ஆஃப் 3 தான் கைஸ். இப்போ தேர்ட் பிளேஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தேர்ட் பிளேஸ் வந்து பிளாக் ஸ்குவாடுக்கு தான். அவங்க எக்ஸகனியும் ஜெயிச்சிருந்தாங்க. ஓகே ஃபைனல்ஸ் வந்து வெஜிட்டோ உள்ள இருக்கான். ஓகே ஓகே வெஜிட்டோ இன்வைட் பண்ணிட்டான். நான் இவங்களை இன்வைட் பண்ணிடுறேன். சுதா பிகா Black DC Black DC ப்ரோ இருக்கீங்களா? Black இருக்கீங்களா? Black ओके ओके Black இருக்காங்க ஓகே உள்ள வந்தாங்கன்னா நான் Black இன்வைட் பண்ணிட்டு நான் வெளிய வந்துருவேன் गाइस சோ அவங்க டீம் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க டீம் நோட் ஓகே எனக்குமே ஆர்வமா தான் இருக்கு ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம் ரெண்டு எல்லா ஸ்ட்ராங்கான டீமையும் தோக்கடிச்ச டீம் ஓகே நான் போய் அசைன்மென்ட் முடிச்சறேன் ஆல் தி பெஸ்ட் எல்லா டீமுக்கும் ஆல் தி பெஸ்ட் ஆமா ரெண்டு டீமுக்குமே ஆல் தி பெஸ்ட் गाइस ஃபைனல்ஸோட வின்னர் ரொம்பவே டஃபா போச்சு एक्चुअली டோர்னமென்ட் ஃபுல்லாவே பாக்கி எல்லாரும் வர ஆரம்பிக்கறாங்க இப்போதான் ஓகே ஓகே உள்ளவங்க வெஜிடோ எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன் 8 மணி வரைக்கும் டைம் இருக்கு गाइस அதுக்குள்ள எல்லாரும் அசெம்பிள் ஆயிடுங்க Black DC உள்ள வந்துட்டாங்கன்னா நான் Black DC உள்ள இன்வைட் பண்ணிடுவேன் வந்து அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் bro now what you are going to do எதுக்கு bro Spinix or original Spinix bro அவங்க Spinix தான் என்ன டவுட் Caliber bro easy guys எல்லா டீமுமே இது வரைக்கும் விளையாண்ட எல்லா டீமுமே நல்லா விளையாண்டுறீங்க எல்லா டீமுமே ஜிஜி இந்த டோர்னமெண்ட் வந்து ஆக்சுவலாக எனக்குமே நம்ம நல்ல மெமரபுளான எனக்கு ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் இது அதுவும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட்லேயே இந்த அளவுக்கு எல்லா டீம் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கல ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க நான் நினச்சது ப்ளீஸ் அண்ணா மீ அண்ணா ஏய் இது வந்து ஃப்ரெண்ட்லி மேட்ச் கிடையாது இது ஆக்சுவலாக டோர்னமெண்ட் நடந்துட்டுருக்கு பிரதீஷ் டோர்னமெண்ட்டோட ஃபைனல்ஸ் இது ஸோ ஃபைனல்ஸில் ரெண்டு டீம் மட்டும்தான் கன்ஃபார்மாக அந்த ரெண்டு டீமுமே உள்ளே இருக்காங்க பிரதீஷ் ஸோ இது வந்து நம்ம ஃப்ரெண்ட்லி மேட்ச் இல்லை டிடிஜி செம கமெண்ட் அடப்படுவாய் ஓகே அவங்க டீம்ல இருந்து Black DC உள்ள வந்துட்டாங்க அசெம்பிள் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் நம்ம உள்ள இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது டீம் அசெம்பிள் ஆனவனே மெசேஜ் பண்ண சொல்லிட்டு வந்துடுறாங்க டீம் அசெம்பிள் ஆனவனே சொல்லுங்க ஓகே 8 மணி வரைக்கும் டைம் இருக்கு கைஸ் அவங்க அசெம்பிள் ஆனவனே அவங்க மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இது பெஸ்ட் ஆஃப் 3 தான் ஸோ நம்ம பிளான் பண்ண ஷெட்யூலுக்கு கொஞ்சம் முன்னாடியே முடியுதுன்னு நினைக்கிறேன் எல்லாருமே இருக்காங்க உள்ள தேங்க்ஸ் சந்தோஷ் என்ன மேட்ச் போட போறீங்க ஃபைனல்ஸ் அஜய் ஃபைனல்ஸ் ஓகே ஸ்னோ அண்ட் ஐஸ்லியா எந்த இதா இருந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது ஃபைனல்ஸ் பி லைக் அவெஞ்சர்ஸ் சிவில் வார் லாஸ்ட் ஃபைட் நாடி உண்மையாலுமே அந்த அளவுக்கு ஹைப் தான் இருக்கு ஏன்னா உள்ள இருக்கிற எல்லாருமே எனக்கு ஃபேவரட்டா எனக்கு பர்சனலா தெரிஞ்ச டீம் ரெண்டுமே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான டீம் ப்ரோ வெயிட் நெட்டு கோளாறு வாங்க அஜய் டைம் இருக்கு அவங்க எல்லாரும் இன்னும் அசம்பிள் ஆகிட்டு தான் இருக்காங்க ரெண்டு டீம் அசம்பிள் ஆனாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம் 8 மணி வரைக்கும் டைம் இருக்கு உங்களுக்கு இன்னும் 8 நிமிஷம் இருக்கு அதுக்குள்ளே ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துருங்க கைஸ் வேறு ஃபைனல்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது எனக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் எந்த டீம் எப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணாலும் நோ ஃபைனல்ஸ் ஆமானில் ப்ரோ இது ஃபைனல்ஸ்க்கான மேட்ச் தேர்ட் பிளேஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு தேர்ட் பிளேஸ் விக்டரி வந்து இவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க Black Squad தான் ஜெயிச்சிருக்காங்க 100 லைக்ஸ் ரீச் ஆகும் போது சூப்பர் கைஸ் சூப்பர் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருமே மறக்காம லைக் போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது நமக்கு ஹேஷ்டாக் டீம் நொட்டு எல்லாருமே ஏகப்பட்ட பேர் டீம் நொட்டுக்கு சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச் வேற லெவலில் இருக்குங்க எனக்கு வந்து பர்சனலாக இந்த ரெண்டு டீமும் ஃபைனல்ஸ்க்கு வந்தால் நல்லா இருக்குன்னு தான் தோணுச்சு இன்னைக்கு செமிஃபைனல் ஸ்டார்ட் ஆகும்போது ஏன்னா இந்த ரெண்டு டீமும் வந்து இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கான டீம்ஸ் எல்லாருமே தோக்கடிச்சு வந்திருக்காங்க 8 மோர் லைக்ஸ் ஃபார் 100 சூப்பர் கைஸ் இன்னும் எடே லைக் தான் 100 ரீச் பண்ணுறதுக்கு கமெண்ட் கைஸ் பார்த்துருக்கலாம் மறக்காம லைக் போடுங்க 100 ரீச் ஆகலாம் கண்டிப்பாக என்ன பண்றானு ஐ சப்போர்ட் ஃபார் டீம் ராக்கெட் ஓ ஓகே அஜய்க்கு வந்து பர்சனல் ஃபேவரட் டீம் ராக்கெட் தான் இங்க நிறைய பேருக்கு டீம் ராக்கெட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த 10 பேருமே நமக்கு பர்சனலா ஃப்ரெண்ட்ஸ் தான் ஸோ யார் வந்து ஜெயிச்சாலுமே நமக்கு சந்தோஷம் இந்த ரெண்டு டீம்ல Pikachu ஏகே ப்ரோ ஃபைனல்ஸ் போயிட்டு இருக்கிறதுனால இன்வைட் யார் பண்ணாதீங்க டெல் ஆல் தி டீம் மெம்பர்ஸ் ஆஃப் போத் டீம்ஸ் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் கைஸ் ரெண்டு டீம்ல இருக்கிற எல்லா மெம்பருக்குமே ஆல் தி பெஸ்ட் டீம் மெம்பரோட நேம்ஸ் சொல்ல சொல்றீங்களா ப்ரோ எனக்கு புரியல ஆல் தி மெம்பர்ஸ்னு சொல்லிருந்தீங்களே என்ன ஹேஷ்டாக் டீம் ராக்கெட்டுக்கும் சப்போர்ட் ஏகப்பட்ட பேர் டீம் நொட்டுக்கும் சப்போர்ட் ஏகப்பட்ட பேர் பார்ப்போம் எப்படி போகுது மேட்ச்னு சொல்லிட்டு பிகாஸ் ஐ எம் டீம் ராக்கெட் டே அஜய் ஸ்பினிக்ஸ் வந்து டீம் ராக்கெட்ல தான் இருக்கான் கரெக்ட் அஜய் டீம்ல உள்ள ஜாயின் பண்ணிட்டீங்களா உங்க மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஃபைனல் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபைனல்ஸ் வேற லெவலில் இருக்க போகுது கைஸ் எல்லாருமே ஆர்வமாக இருக்கும் ஃபைனல்ஸ் முடிக்க டீம் ஏஃப்கே ஷேரிங்கன் எப்போ தெரிவிங்க உனக்கு ஷேரிங்கன் இல்லாமலா எப்போ வேணா எடுத்துக்கோ உனக்கு தான் ஷேரிங்கன் கமெண்ட் கைஸ் ஜாயின் ஆகிட்டீங்கன்னா சொல்லுங்க ஒக்காகி என் கமெண்ட்டை படிங்க சங்கர் என்ன ஏய் ஜிபி ஹேஷ்டேக் ஒக்காகி நீ எதுக்கு பிளான் பண்ண தெரியுது எனக்கு ஜாயின் ஆயிட்டாங்களா ஜாயின் ஆயிட்டாங்களா? நான் அவங்க எல்லாரும் வந்தோடனே மெசேஜ் பண்ணி சொல்லியிருந்தேங்க. அவங்க மெசேஜுக்காக தான் வெயிட்டிங்க. இவங்க வந்துட்டாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாருமே அவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஃபைனல்ஸ் நடக்க போகுது. 2 நாள்ல இவ்வளோ நாக் அவுட்டையும் தாண்டி பெஸ்ட் ஆஃப் 3 தாண்டி இப்போ ஃபைனல்ஸாக வந்திருக்கு 2 டீம். இது எங்க இருக்காங்க எங்க இருக்காங்க? இன்னும் 2 பேர்கிட்ட மெசேஜ் வரல கைஸ். இன்னும் யாருக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் 5 நிமிஷம் டைம் இருக்கு அவங்க ஜாயின் ஆகிறதுக்கு. அஜய் பெஸ்ட் ஆஃப் லக். அஜய் ஸ்பினிக்ஸ் அஜய் பெஸ்ட் ஆஃப் த லக். அஜய் எல்லாருக்குமே அஜய் எல்லாருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். ஹேஷ்டாக் டீம் நோட்டு. இப்போ என்ன மேட்ச் ப்ரோ? ஃபைனல்ஸ் அஜய் நம்மளோட ஃபைனல் ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னும் 5 நிமிஷத்தில் அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அவங்க அசம்பிள் ஆகிட்டாங்கன்னா அதுக்கு முன்னாடியே கூட ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ரோ. ஓகே ஓகே வெஜிடோ. யாருக்காக வெயிட்டிங்க? யார் வரணும்? இன்னும் உங்களுக்கு வாட்ச் வாஸ் கோன் கோ அவுட் ஆஃப் ரேஞ்ச் அப்படி சொல்ல முடியாது ப்ரோ. நம்ம ஒரு நாள் தானே இது. நம்ம கண்டினியூஸாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேனல் டெவலப் பண்ணதுக்கப்புறம் தான் அது அது பாசிபிள். இப்போ வரைக்கும் நம்மளுதெல்லாம் ரொம்ப சின்ன சேனல் தான். டெவலப் ஆகிறதுக்கே நிறையா ஸ்கோப் இருக்கக்கூடிய சேனல்ஸ் ப்ரோ. ஐ வாண்ட் 50%. என்ன அஜித் ப்ரோ சொல்கிறீங்க? 50%னா எதை சொல்கிறீங்க 50%ன்னு? ஹேஷ்டாக் டீம் ராக்கெட். லலித் ப்ரோ ரைட் ப்ரோ. ஓகே ஓகே புரியுது. நீங்கள் டீம் ராக்கெட் ஃபேனுன்ட்டு. ஆனால் ஸ்பேம் பண்ணாதீங்க. ஏன்னா மற்றவங்களோட மெசேஜ் வந்து மேலே போய்டும் ப்ரோ. ரொம்ப மேலே போய்டும். அப்புறம் எனக்கு படிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஓபி மேட்ச். ஆமாம் ஏகே இந்த மேட்சுக்காக தான் நானும் வெயிட்டிங்க. யாருக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் தம்ரா வந்தாச்சு. மாஸ்டர் அர்ஜுன் வந்தாச்சு. வெஜிட்டோ இருக்காங்க. யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஓகே ஆப்போசிட் சொல்ல பிரெடேட்டர் எல்லாருமே வந்துட்டாங்க. எல்லாருக்குமே நெக்ஸ்ட் டோர்னமெண்ட் எப்போ ப்ரோ வெயிட்டிங்? கூடிய சீக்கிரம் பிளான் பண்ணுவோம் கூடிய சீக்கிரமே பிளான் பண்ணுவோம். ஸோ எப்படியும் 5v5 டோர்னமெண்ட்டு தான் நடத்தினா அதுதான் ஆக்சுவலாக ரொம்ப எல்லா வேரியேஷன்ஸையும் பார்க்கக்கூடிய ஒரு மேட்சாக இருக்கும். 101 லைக்ஸ் ரீச். ஓபி கைஸ் வேறு லெவல். ரொம்ப நாள் ரீச் நம்ம சேனல் திருப்பியும் 100 லைக்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம் ஒரு ஸ்ட்ரீம்லேயே. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். ரொம்ப தேங்க்ஸ். இந்த டே ரொம்பவுமே மெமரபிள். ஃபைனல்ஸ் எனக்கு ஃபைனல்ஸ் மட்டும் மெமரபிள் இல்லை, ஃபைனல்ஸில் நடந்த எல்லாமே மெமரபிள் தான். இன்றைக்கே வந்து Jan 2, 3rd டோர்னமெண்ட் கனெக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். இண்டிகேம் ப்ரோ சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணேன். ரெங்கா ப்ரோ இல்லை ப்ரோ ஃபைனல்ஸ் மேட்சுக்காக வெயிட்டிங்க. மாஸ்டர் அர்ஜுன் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேங்க. இஸ் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இஸ் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 100 லைக்ஸ் ஓபி. கபிலன் தேங்க்ஸ் ப்ரோ. ரொம்ப நன்றி. பார்த்துருக்க யாராவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். ஸ்பெக்டேட்டுக்கு முடிச்சு போவோமா? மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கைஸ். இன்னும் 1 நிமிஷம் தான். நம்ம ஸ்பெக்டேட்டர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். வேறு லெவல் மேட்ச்சு. 3-3 மேட்ச்சில் சப்போர்ட்டர் நீடா? சப்போர்ட்டர் இல்லைனா ஓகேவா? என்ன கேட்டிங்கன்னா பர்சனலாக சப்போர்ட்டர் இருந்து தான் ப்ரோ ஆகணும். பர்சனல் சப்போர்ட்டர் இருந்துட்டா ஒரு பாட்டம் லைனை 2 பேரால் ஹோல்டு பண்ணுற முடியும். அதுவும் விக்லிடஃப் மாதிரியான சப்போர்ட்டர் இருந்துட்டா போதும். நீங்கள் ஸ்லீப்பை போட்டு 3 பேர் வந்தால் கூட ஸ்லீப்பை போட்டு ஹோல்டு பண்ணிடலாம். 104 லைக்ஸு. நைஸு ப்ரோ ஸ்டார்ட் பண்ணிச்சா? பார்த்தேன் கிஷோர். அதெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான் உங்களுக்காக தான். ஸோ மேட்ச் வந்தோடனே பார்த்துடலாம். ஃபைனல்ஸோட ஃபர்ஸ்ட் மேட்ச் கேட்குது. ஃபைனல்ஸோட ஃபர்ஸ்ட் மேட்ச்சு டீம் நோட்டு வெர்சஸ் டீம் ராக்கெட். ஸோ இந்த 2 டீமுமே நம்மளோட பர்சனல் ஃபேவரட் தான். அதனால் எந்த டீம் ஜெயித்தாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பி. பார்ப்போம் எந்த டீம் வந்து பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. 2 டீமுமே அவங்களோட சேம் எப்போ யூஸ்வலான அதே ஃபார்மேட்டில் வர போகிறாங்களா இல்லை ஃபார்மேட் சேஞ்ச் எதுவும் பண்ண போகிறாங்களான்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோ இருக்காங்களா? தெரியல ப்ரோ. அவங்களுக்கு கொஞ்சம் நெட்டு ப்ராப்ளமாக இருக்குது. அதுவும் சிஸ்டம் ப்ராப்ளமாக இருக்குது. இருக்காங்க இது இருக்காங்க. ஸ்பினிக்ஸ் இருக்காங்க. ஆல் தி பெஸ்ட் கைஸ். டீம் நொட்டு டீம் ராக்கெட். ஆக்சுவலாக ஸ்பினிக்ஸ் ப்ரோ கிட்டேருந்து வந்துருச்சு எல்லாருக்கும் விஷஸு. இப்போ தான் கேட்டுகிட்டே இருந்தாங்க ஸ்பினிக்ஸ் ப்ரோ இருக்காங்களான்ட்டு. கமெண்ட் கைஸ் பார்த்துட்டு இருக்கலாரும், மறக்காம லைக்கை போட்டுருங்க. இன்னும் 1 நிமிஷத்தில் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம ஆவலாக எதிர்பார்த்துருக்கேன் ஃபைனல்ஸு வேறு லெவலில் இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. ஹேஷ்டாக் டீம் நோட்டு. எல்லாருமே டீம் நோட்டு ஹேஷ்டாக் ஸ்பான் பண்ணிட்டு இருக்கீங்க. நைஸ் கைஸ். சி அப்போ கமெண்ட் இருங்க. கேலிபர் பார்க்குறேன். எக்ஸ்கேலிபர் என்ன போட்டிருந்தீங்க? தமிழ் ராக்கிங் ஆஃப்டர் ரீச்சிங் 100 லைக்கு. ரொம்ப பெருமையாக இருக்குது. அது அந்த டோனில் படிக்க கூட வரல எனக்கு. அது அவங்களோட யூனிக் டோனு. நம்ம என்ன சொல்கிறது? ஆனால் தமிழ் கேமிங் ப்ரூ. ஆமாம் தமிழ் கேமிங் ப்ரூ. தமிழன் கேமிங் இருக்காங்களா? ஓகே ஓகே மேலே இருக்காங்களா? ஹேஷ்டாக் டீம் ராக்கெட். ஓகே 2 டீமுக்குமே நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. 2 பேருமே நம்மளோட ஃபேவரேட்ஸ் தான். அதனால் நம்ம பர்சனலாக யாருக்கும் ஒன் சைடாக சப்போர்ட் பண்ண போகிறது கிடையாது. நோ ஃபியர் கேமிங் ஹாய் என்ன வரையூ? ஹாய் நோ ஃபியர். நல்லா இருக்கண்டா, நீ எப்படி இருக்க? நோ ஃபியர் கூட வந்திருக்கான் ஃபைனல்ஸ்க்கு. வேறு லெவல். டீம் நொட்டு ஓகே. தமிழன் கேமிங் ஜிபி. அவனே ஹேஷ்டாக் ஜிபி போட்டுக்கிட்டான்டா. கவனம். இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது இந்த டோர்னமெண்ட்டோட ஃபைனல்ஸு. நம்ம இந்த டோர்னமெண்ட்டோட எண்டுக்கு வந்துட்டோம். இது நல்ல ஒரு ஜேர்னியாக இருந்துச்சு. நிறைய கற்றுக்கிட்டாச்சு. நேற்று இன்றைக்கி 2 நாளுமே ரொம்பவுமே மெமரபிள் டே. ஃபஸ்ட்டு ஆன்லைன் டோர்னமெண்ட்டு ஃபஸ்ட்டு டைம் ஆர்கனைஸ் பண்ணுறோம். ஸ்பினிக்ஸ் ப்ரோக்கும் ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்லியிருந்தாங்க. அதனால ரெண்டு பேருமே நியூவாக இருக்கிறதுனால எப்படி ஃபுல்லாக மேனேஜ் பண்ண முடியுமா இல்லை பிளான் பண்ண முடியுமான்னு தெரியாமல் இருந்துச்சு. இந்த ஒரு சின்ன கம்ப்யூட்டர் மட்டும் படி வாங்காமல் இருந்துச்சுன்னா கரெக்டான டைமில் இந்த டோர்னமெண்ட் இன்னுமே இதை விட நல்லா போயிருந்திருக்கும். கண்டிப்பாக அதை ஸ்பினிக்ஸ் இருந்தாருன்னா இந்த டோர்னமெண்ட் வந்து இதை விட நல்லா போயிருந்திருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஐ எம் வெரி மச் இன்டென்ஸ்டு, ஃபைட் இன்டென்ஸாக இருக்கும். நானும் ரொம்ப இன்டென்ஸாக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சசிகுமார் ப்ரூ ஹேஷ்டேக் என்ன போட்டிருந்தீங்க? ஓகே, டீம் நோட்டா? ஓகே ஓகே, டீம் ராக்கெட் இஸ் டீம் நோட்டு, கரெக்ட். டீம் ராக்கெட் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன். டீம் ராக்கெட் எனக்குள்ளே யாரும் போட மாட்டாங்க, அதான் நானே போட்டுக்கிட்டேன். மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் போது, மணி 8 ஆயிடுச்சு. கரெக்டாக மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஹெச்டிஎஸ் கேமர் ப்ரூ தமிழ் எங்கே ஆளை காணும்? வந்துடுவாங்க. மேலதான் இருக்காங்க, ரெண்டு மேட்ச் முன்னாடி போட்டிருக்காங்க. டீம் நோட்டு மிஸ்ஸஸ் யாருன்னு கேட்டிருக்காங்க. பட் சைடேக் இஸ் பெஸ்ட் டீம். அவங்க டீம் வந்து கன்ஃபியூஷன் யூஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆப்போனன்ட் மேலாம் ஆப்போனன்ட்ல கன்ஃபியூஸ் ஆகி வராமல் போயிட்டாங்க எந்த டைம் நம்ம மேட்ச்னு தெரியாம. மோஸ்ட் வெயிட்டிங் மேட்ச், கரெக்ட் கைஸ். நானுமே ரொம்ப வெயிட் பண்ணிருக்கேன். மேட்ச் வந்துருச்சு கைஸ், பிரெடேட்டர் ஸ்டார்ட் ஆயிட்டாங்க. நம்ம பிரெடேட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஃபர்ஸ்ட் மேட்சை பார்ப்போம். ஓகே, அதே ஃபார்மேட்ல தான் வச்சிருக்காங்களா இல்லை எதுவும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. அஜய் ஸ்பினிக்ஸ் ஓகே சரிண்ணா, அதே ஃபார்மேட் தான் கைஸ். 5 பேரும் மேலே டாப்பில் அதே ஃபார்மேட்டு, கீழே அதே ஃபார்மேட் தான், எதுவும் சேஞ்ச் பண்ணல. ஸோ ரொம்ப ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே எந்த ஒரு டிவிஷன் காட்டிக்கணும்னு பார்க்குறாங்க. செமிஃபைனல்ஸ் தான் ஃபைனல்ஸ். ஃபைனல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு கைஸ், அதே ஃபார்மேட் தான். 5 பேரும் 5 போக்கியமான என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களோ இது வரைக்கும் அதே தான் வச்சுருக்காங்க, எந்த சேஞ்சும் இல்லை. ப்ரோ இன்ட்ரெஸ்டிங் மேட்ச்லாம் சொதப்புது. சரி விடுங்க விடுங்க விடுங்க, அது சில சொதப்பல் இருக்க தான் செய்யும். நம்ம ஃபைனல்ஸில் பார்ப்போம். ஃபைனல்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. மேலே வெஜிடோ ஃபார்மிங் போயிருக்காங்க, கீழே அதேமாதிரி பிரெடிட்டர். ஓகே, அவங்க டீமில் அதே ஃபார்மேட் தான். இந்த டைமில் தமிழா ஸ்லோ அவங்க நெட்டு எதுவும் சொதப்பில், கரெக்டாக மேலே போயிட்டாங்க. கீழே இருக்கிற அட்ரினோக்கு யார்? கீழே இருக்கிற அட்ரினோக்கு 2 பேர் கீழேருந்து வந்திருக்காங்க, மேலே 3 பேர். யார் செக்யூர் பண்ணியிருக்காங்க, தெரில. சோல் ஃபீனிக்ஸ் கிட்ட 6 இருக்குது, ஈகோ கிட்ட 7 இருக்குது. மோஸ்ட்லி ஈகோ தான் செக்யூர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு அப்படி தான் தோணுது கைஸ். வேணா ஏன்னா சோல் ஃபீனிக்ஸ் வேறு என்னென்னு எடுத்திருப்பாங்க, வரவழியில் இருக்க எல்லாத்தையும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க டீமில் 3வது. ஓகே, மேலே 2 பேர் போயிட்டாங்க. ஓகே, 2v1 அந்த ஸ்ட்ராட்டஜியில் இருக்காங்க. ஓகே, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க கைஸ். உள்ள செக்யூர் பண்ண விடலை இந்த டைம், கொஞ்சம் விவரமாக தான் ஆடிருக்காங்க. ஜங்லரும் வந்துடுவாங்க. ஜங்லர் வந்துட்டாங்கன்னா கீழே 3v3 ஆகிடும். மேலே இருக்க ஜங்லர் டாப் போயிட்டாங்க. கீழே பிரதீபன் எதுக்கு மேலே அவங்க புஷ் போட்டுருக்காங்கன்னு தெரியல இப்போதைக்கு. அவங்க வந்துடலாம். ஓகே, ஒருத்தங்களை கில் பண்ணிட்டாங்க. நைஸ் ப்ரோ, 2 பேருமே நல்லா விளாண்டுருக்காங்க. கீழே சரியான ஹோல்டு. இனி 7 செகண்டில் பீஸ் பேன் ஆக போகுது. 2 பேர் ரெடி ஆகிட்டாங்க ஆல்ரெடி. 3 பேர் இவங்க கீழே ஆனால் இவங்களை லெவலப் ஆக விடலை கைஸ். 3rd லெவலே தான் வச்சுருக்காங்க. இல்லைனா பேக் டிசிக்கு ஈஸியாக செக்யூர் பண்ணுறதுக்கு நல்ல சான்ஸ் இருந்துச்சு. யார் எடுத்தாங்கன்னு தெரில. ஓகே, எல்லாமே ரைட் சைடில் இருக்கிற டீம் தான் செக்யூர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சேவ் பண்ணிட்டாங்க. ஜங்லரில் சேவ் பண்ணிட்டாங்க. ஜங்லர் போய் திருப்பி ஜங்லரை ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஐயோ, இது வேஸ்ட்டாக எடுத்துட்டாங்க கைஸ். இதை எடுத்துக்கவே தேவையில்லை ஆக்சுவலாக. இவங்களுக்கு இதை விட்டுட்டு அவங்க ஜங்லரை ஃபார்ம் பண்ணிருக்கலாம். செகண்ட் அட்டனோக்கு ஃபைட்டு. எடுத்துட்டாங்க கைஸ், கரெக்டாக எடுத்துட்டாங்க. பிகேச்சு எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அவங்க ஜங்லரும் கரெக்டான டைம். ஜங்கிள் சரியான டைமிங் 2 பேருமே. ஒருத்தவங்களை கில் பண்ணிட்டாங்களோ? இல்லை இதை செக்யூர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மங்கி செக்யூர் பண்ணியிருக்காங்க. கிராப் மேலே வெஜிடோ. ஓகே 2 பக்கமும் சரியான ஃபைட்டு கைஸ். அட்டாக்கர் 1 ஹெச்பியில் எஸ்கேப் ஆகிட்டாங்க. பிரதீபன் ஸ்கோர் போட்டு வராங்க. ஓகே நைஸ். அவங்களும் அட்டாக் ஸ்டாக் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். கோல் வெயிட்டு. ஓகே, தள்ளிட்டாங்க. செக்யூர் பண்ணிட்டு வந்துட்டாங்க கைஸ். மேலே இருக்கிற அதையும் செக்யூர் பண்ண பார்ப்பாங்களா தெரியல. கீழே இவங்க ஓகே, செகண்ட் செட் ஆஃப் பீஸ் வரதுக்கு இன்னும் டைம் இருக்குது. இவங்க மிடில் வந்து ஓகே சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வெஜிடோக்கு எப்படி இவ்வளோ லைஃப் குறைஞ்சது இவங்க இதை அடிக்கும் போதே? ஆக்சுவலாக வெஜிடோக்கு எப்படி லைஃப் குறைஞ்சதில்ல. பிரெடேட்டர் அதுமாதிரி வந்துட்டாங்க கைஸ். அதே போல் சேம் ஸ்ட்ராட்டஜி. 4 பேர் கீழே கரெக்டாக செகண்ட் இது வரும்போது. ஓகே 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 ஸ்லீப்பை போட்டாங்க. இவங்க வந்துட்டாங்க. சரியான அதே பிளானு, அதே ஸ்ட்ராட்டஜி. கீழே முடிச்சிட்டாங்க. ரொம்ப கஷ்டம் இவங்க ஹோல்டு பண்ணுறது. ஈகோ அங்கே போயிருக்கவே தேவையில்லை. திருப்பி வந்துடலாம் ஆள் வரத்துக்கு. முடிச்சிட்டாங்க. தனித்தனியாக வராங்க. தப்பு பண்ணுறாங்க. விட்டுறாங்க. வேணாம், வந்திருக்க தேவையில்ல. இதை இப்படி ஹோல்டு பண்ணுன்ற அவசியமே கிடையாது. விட்டுருக்கலாம், தப்பு பண்ணிட்டாங்க. ஏசி இவங்க சேம் ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக ஃபர்ஸ்ட் ரேட் ஸ்பேனுக்கு முன்னாடி கீழே வந்துடுறாங்க. 4வது, அதாவது ஜங்கிலருக்கு வந்து கீழே வந்துடுறாங்க. ஸோ இந்த டைம் இவங்க ஸ்டீல் பண்ணுறதுக்கு தான் பார்த்தாகிற மாதிரி சுச்சுவேஷனு. ஓகே, கரெக்டாக சேஸ் பண்ணி வந்து பார்க்குறாங்க. வெஜிடோ கிட்ட ஃப்ளை இருக்கிறதுனால தப்பிச்சிட்டாங்க. ஓகே, இவங்க அதே போல் ஃப்ளையை யூஸ் பண்ணி தான் ஸ்டீல் பண்ணுறதுக்கு தான் பார்க்குறாங்க. ஓகே, எடுக்க முடியல கைஸ். ஏன்னா இவங்க ஃப்ளையை ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா திருப்பி வரதுக்கு 8 செகண்ட் ஆகும் இல்லையா? அந்த டைம் யூஸ் பண்ணி கரெக்டாக எடுத்துட்டாங்க. பிரெடேட்டர் ஓகே நல்ல பிளானிங் தான், நல்ல எக்ஸிக்யூஷன் சொல்லலாம். ஓகே மிஸ்டர் தமிழா வந்து ஜங்கல் வந்துட்டாரு. ஜங்கலர் ரொம்ப டைம் ஆக எடுத்துக்கிட்டதுனால எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் ஜங்கிள்லேயும் ஒரு ஒரு சில சின்ன சொதப்பல் மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு தான் நினைக்கிறேன். தனியாக அஜய் ஸ்பினிக்ஸ் ஹோல்டு பண்ணுறாங்க கீழே. ஆனால் மேலே 5 பேர் வந்துட்டாங்க. 5 பேர் வந்தது இவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. இந்நேரம் பாதி ரோட்டம் எடுத்துட்டாங்க ஆல்ரெடி. சரியான ஃபைட்டு. யுனைட் போட்டாங்க ஃபர்ஸ்ட். சோல் ஃபினிக்ஸ் எடுத்தோன்னே யுனைட். இவங்க டீமில் இன்னும் எல்லாருக்கும் யுனைட் வரலன்னு நினைக்கிறேன். ஓ செக்யூர் பண்ணிட்டாங்க, செக்யூர் பண்ணிட்டாங்க. யுனைட்டு போட்டாங்க, செக்யூரும் பண்ணிட்டாங்க. இவங்க டீமில் இன்னும் ஃபார்ம் ஆகாததால் யுனைட் வரல. லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க. லெவல் டிஃப்ரென்ஸ் நிறையவே இருக்குது இப்போதைக்கு. எடுத்துட்டாங்க ஐஸ், எடுத்துட்டாங்க. ஃபைட்டு ஜெயிச்சிட்டாங்க, ஃபைட்டு ஜெயிச்சிட்டாங்க. மாஸ்டர் அர்ஜுன் தனியாக வராங்க. எஸ்கேப் ஓகே ஓகே கரெக்டான டைமில் எஸ்கேப்பு. ரொம்பவுமே லீடில் போய்ட்டுருக்காங்க ஐஸ். டீம் ராக்கெட் இப்போதைக்கு நல்ல ஹோல்டு, நல்ல ஓகே எல்லாமே எடுத்துகிட்டு இருக்காங்க. இவங்க மிடில் இருக்கிற ஃபுல்லாத்தையும் ப்ரெடேட்டர் வந்து ஆல்ரெடி எடுத்துட்டாங்க. அவங்க டீமோட ஜங்லர் இப்போ ஆல்ரெடி லெவல் 10க்கு போயிட்டாங்க. இவங்க டீமில் ஆல்ரெடி எல்லாம் லெவல் 8ல தான் இருக்காங்க. சீக்கிரமாக இவங்க ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஜங்கல் பண்ணி எவ்வளோ சீக்கிரம் ஃபார்ம் ஆகிறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. இவங்கள்ட்ட இருக்கிற பீஸ் எல்லாம் ஃபுல்லாக அஜய் ஸ்பினிக்ஸ் கீழே வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்காங்க. இவங்கள ஃபார்ம் ஆக விடாமல் மாஸ்டர் அர்ஜுன் அட்லீஸ்ட் இந்த பீஸையாவது கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். லெவல் 8 vs 11 7 லெவல் ஓகே. இவங்க வரவும் விட்டாங்க. ஓகே கரெக்டு, நான் லெவலில் எடுத்துட்டாங்க. மிஸ்டர் தமிழா கொஞ்சம் லேட்டாக வராரு. மிடில் இருக்கிற இதெல்லாம் கிராப்ஸ்லாம் எங்கே போச்சுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ப்ரெடேட்டர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதனால் மிஸ்டர் தமிழாக்கு இந்த கிராப்ஸும் கிடைக்கல. சோல் ஃபினிக்ஸ் அது பிக்கச்சு இருக்கிறதுனால கொஞ்சம் ரேஞ்சு வந்து முன்னாடியே மாட்டிக்கிட்டாங்க. தமிழா மாட்டிக்கிட்டாங்க. பிரதீபன் மேலே 9th level போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் 9th level ரீச் பண்ணது பிரதீபன் தான் நினைக்கிறேன். அவங்க டீமில் கரெக்டான டைமில் அவர் தான் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் எல்லா ஃபைட்டுக்கும் நடுவில் செகண்ட் ரைட்னு வந்துருச்சு. செகண்ட் ரைட்னு ரொம்பவுமே முக்கியம் ரைட் சைடில் இருக்கிற டீமுக்கு. எல்லாருக்கிட்டையும் ஆனால் யுனைட் சேர்ந்துருக்குமான்னு தெரில. சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். எல்லாருமே ஃபைனல் எவல்யூஷனில் இருக்காங்க மிஸ்டர் தமிழாவை தவிர. ஓ இல்லை 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 எல்டிகாஸ்கிட்டையும் இல்லை, எல்டிகாஸ்கிட்டையும் இல்லை. யுனைட் போட்டாங்க. ஓ சூப்பர், யார் போட்டது? ஓ மறுபடியும் எடுத்தாங்க கைஸ், மறுபடியும் எடுத்தாங்க. ஸோ இல்லை ப்ரெடேட்டர் யுனைட் போட்டாங்க. பிரதீபன் எடுக்க முடியல கைஸ். பிரதீபன் ஈவன் யுனைட் போட்டிருந்தாலும் அவங்களால முடியல, கம்ப்ளீட் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் இவங்களே எடுத்துட்டாங்க. இப்போ வரைக்கும் நம்மளோட ஓ மாஸ்டர் அர்ஜுன் வந்து யுனைட் போட்டு தப்பிக்கிறாருன்னு நினைக்கிறேன். கரெக்டு. இப்போ வரைக்கும் இந்த டீமுக்கு டீம் நோட்டுக்கு வந்து நிறைய அட்வான்டேஜே இல்லை கைஸ், நிறைய அட்வான்டேஜே இல்லை. ஈவன் தான் அவங்க எல்லா ஃபைட்லையும் என்கேஜ் ஆகிறாங்க, எல்லாமே பண்ணாங்கனாலும் அவங்களுக்கு இன்னும் முடியல. அவங்களால அந்த ஃபைட்லாம் டிஃபீட் பண்ண முடியல. 2 பேருக்கும் இப்போ யுனைட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓ டீம் ஃபைட்டு சீல் பண்ணிட்டாங்க கைஸ், மறுபடியும் சீல் பண்ணிட்டாங்க. ரொம்ப கஷ்டமான நிலைமையில போயிட்டு இருக்கு. ஓ இவங்க எல்லாரையும் கீல் பண்றாங்க. மிஸ்டர் தமிழா உள்ள ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க, முடியல. ஆனாலும் இவங்களை ஸ்லீப் பண்ண வச்சுட்டாங்க. ஈகோ ஆல்ரெடி முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். முடிச்சிட்டாங்க ஐஸ். சோல் ஃபினிக்ஸோட ஒவ்வொரு ஸ்டன்னும் கரெக்டாக டைமுக்கு விழுது, அதனால தடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு. இவங்க கரெக்டாக அதை அனுப்பிவிட்டு ரோட்டமும் அனுப்பிவிட்டுட்டு இவங்க போய் எல்லா ஃபார்மையும் ஸ்டீல் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கோ லெவலப் ஆகிறதுக்கோ சான்ஸ் கொடுக்கறது இல்லை. அவங்க நினைச்சிருந்தா புஷ் கூட பண்ணிருக்கலாம், ஆனால் புஷ் பண்ணல ஐஸ். அடுத்த ஃபார்மிங்கும் கரெக்டான டைமுக்கு பண்ணிட்டாங்க. உங்கள் டீமில் இப்போ எல்லாருமே ஃபார்ம் தான் பண்ணி ஆகணும், எல்லாருமே யூனிட் தான் எடுத்தாகணும். இந்த ஜாப்டோஸ் ஃபைட்டாக போகிறதுக்கு கூட சான்ஸ் கொடுக்காம இருக்காங்க. வெறும் 14.195 லீடில் போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 2 மினிட்ஸ்க்கு வந்துட்டாங்க. லாஸ்ட் 2 மினிட்ஸ் வாட் இஸ் ஜெங்கலர் ரூல் லைக் சொல்கிறேன். மேட்ச் முடிஞ்சிட்டு சொல்கிறேன். ஸோ பிரதீபன் ஆல்ரெடி ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க யூனிட் சேர்த்தாங்கணும். கடைசி 1 நிமிஷம் இவங்க எல்லாரும் எவ்வளோ யூனிட் சேர்க்குறாங்களோ அவ்வளோ நல்லது. பாட்டமில் ஒரு டயர் இருக்கிறது இவங்களுக்கு நல்லது தான். ஏதாவது ஒரு சைடு புஷ் பண்ணுறதுக்கு 2 பக்கமும் புஷ் பண்ணாங்கன்னா இவங்க கண்டிப்பாக லீடே கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாராவது ஒருத்தவங்களை மட்டும் ஸ்டீல் பண்ணுறதுக்கு மிடில் வச்சுட்டு பாக்கி எல்லாரையும் இவங்க போய் எடுக்கலாம் ஃபைனல்ஸ். அப்போ ஓகே இது 3rd round ஃபைட்டு. எந்த டீம் வந்து எவ்வளோ யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல. யுனைட்டு இங்கே எத்தனை டீம் வந்து யுனைட்டை வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க, எத்தனை டீம் வந்து யுனைட்டை சேவ் பண்ணுறாங்க. ஃபைனல்ஸில் இது எடுக்கிறதுக்கு எவ்வளோ டீம்கிட்ட யுனைட் இருக்க போகுதுன்னு தெரியல. ஆல்ரெடி ப்ரெடேட்டர் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே முதல்ல உள்ளே போகிறது யார்? ஃபைட் உள்ள வெஜிடோ ஆல்ரெடி ஸ்டீல் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால ஓ சூப்பர், இந்த தடவை ரைட் சைட் டீம் எடுத்துட்டாங்க. ஷீல்டும் கிடச்சிருக்கும். பிரதீபன் உள்ளே வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் ஃபைட்டு தேவை கிடையாது. இவங்களுக்கு தேவையான லெவல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். டேரெக்டாக இவங்க ஜாப்டோஸ்க்கு ரெடி ஆகலாம், ஓகே பிரதீபன் ஆல்ரெடி உள்ளே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். 14 செகண்டு எடுக்க முடியாது கைஸ். ஃபைனல்ஸ் டேரெக்டாக உள்ள ஜாப்டோஸ்க்கு தான் ஃபைட்டு. மேலே போகிறது வேஸ்ட்டு. இவங்ககிட்ட ஓகே ஓகே எல்லோரும் ஒளிஞ்சு கோல் போடுறதுக்கு ஏதாவது பிளான் இருக்கான்னு பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கரெக்டான டைமு கோல்கேட்டர் இருக்கா? இல்லை கோல்கேட்டர் எதுவும் இல்லை. ஓ புஷ் போடுறாங்க கைஸ். மேலே 4 பேர் சேர்ந்து புஷ் போடுறாங்க. மிடில் யாரும் எடுக்க போகிறாங்களா? மிடில் யாராவது வருவாங்கன்னு நினைக்கிறாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேலே உடச்சிட்டாங்க 4 பேர் சேர்ந்து. ஓகே யுனைட்டு எத்தனை பேர் எஸ்கேப் ஆக முடியுமோ எஸ்கேப் ஆகணும். மாஸ்டர் ஜூன் யுனைட்டை போட்டார். ஓகே, பிரெடேட்டருக்கு 3 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க. மாஸ்டர் ஜூன் ஆல்ரெடி யுனைட்டை போட்டாங்க. இப்போ மிடில் இருக்கிறத எடுத்தாகணுன்ற கட்டாயத்தில் இல்லை இவங்க, இருந்தாலும் அப்படி நினச்சிட்டு எடுக்கிறாங்க. மிடில் ஸ்டீல் ஆயிடுச்சுன்னா இப்போ ரொம்ப கஷ்டம். மிஸ்டர் தமிழா யுனைட் வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் தமிழா யுனைட் போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. மாஸ்டர் அர்ஜுன் தனியாக வராங்க. பிரதீபன் உள்ளே வந்துட்டாங்க. பிரதீபன் உள்ளே வந்துட்டாங்க. அவங்களும் யுனைட் போட்டுருவாங்கன்னு தோணுது எனக்கு என்னமோ. சூப்போ எடுத்துட்டாங்க கைஸ், அவங்க யுனைட் எடுத்துட்டாங்க கரெக்ட் டைமுக்கு. பிரதீபன் இவன் தான் போட்டிருந்தாலும் இப்போ அவங்க எல்லாரையும் கில் பண்ணி ஆகணும். இவங்க வேறு வழி இல்லை, இல்லை கவுண்டர் கோல் போட்டாகணும். கவுண்டர் கோல் ஆல்ரெடி இவங்க போட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஈவன் ஓ எனக்கு தெரிஞ்சு கஷ்டம் தான் கைஸ். எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க கீழே கோல் உடைக்கிறதுக்காக. இவங்கள்ட்ட கோல் இல்லை கீழே உடைக்கிறதுக்கு. மேலே உடைச்சிட்டாங்க. சூப்பர் சூப்பர் போட்டாங்க கைஸ். ஃபர்ஸ்ட் மேட்சோட வின்னர் ஆப்வியஸாக டீம் ராக்கெட் தான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் 500 கோல் திருப்பி டிஃபரன்ஸ் கொண்டு வருது. கஷ்டம் கஷ்டம். ஓபி டீம் ராக்கெட். டீம் ராக்கெட் நல்ல மேட்ச் கைஸ், நல்ல மேட்ச். ஃபர்ஸ்ட் மேட்ச் வேறு லெவலு. ரொம்ப ரொம்ப நேரம் ஆக்சுவலாக ஃபார்ம் பண்ணவே விடலை இவங்கள. ஈக்குவல் ட்ரை பண்ணுறாங்க. கொஞ்சம் கோல் டிஃபரன்ஸாக இருந்தால் பரவாயில்ல, பெருசாக தெரிஞ்சிருக்காது. 675ன்றது பேஸ்லேயே கொண்டு போய் அவ்வளோ கோல் போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப கஷ்டம் தான் கைஸ் இந்த மேட்ச். இங்கேருந்து அவங்க திருப்பி கொண்டு வர்றது சுத்தமாக பாசிபிளே கிடையாது. ஜிஜி கைஸ், ஜிஜி. ஃபர்ஸ்ட் ரவுண்டு நைஸ் மேட்ச், நைஸ் மேட்ச்சு. நெக்ஸ்ட் மேட்ச் அதோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் பிளாக் டிசி. எல்லாரும் உள்ள தானே இருக்கீங்க. நைஸ் கேம். ஸோ கீழே மேலே புஷ் பண்ணதெல்லாம் கரெக்டு தான், மேலே போட்டதெல்லாம் கரெக்டு தான். பட் ஆனால் முடிச்சிட்டாங்க, நல்லா பண்ணிட்டாங்க. நைஸ் மேட்ச் கைஸ். ஜிஜி டீம் ராக்கெட். ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்ல விக்டரி. செகண்ட் மேட்ச் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். எல்லாரும் ஒன்றா இருந்தீங்க உள்ள அப்படின்னா செகண்ட் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாம். ஜிஜி பாய்ஸ், ஜிஜி. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஜெயிச்சாச்சு. ரவுண்ட் 1 வந்து டீம் ராக்கெட் ஜெயிச்சிருக்காங்க. செகண்ட் ரவுண்டு யார் ஜெயிக்கிறாங்க? ஃபைனலி டீம் ராக்கெட் ஒன். எஸ் ஸ்ரீராம். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து டீம் ராக்கெட் ஜெயிச்சிட்டாங்க கைஸ். ஸோ செகண்ட் மேட்ச்க்கு வந்து உள்ளவங்க சொல்லுவாங்க ஆப்போனன்ட் நீட் 5 minutes. ஓகே 5 minutes தேவைப்படுதா? ஓகே ஒரு சின்ன கேப் தேவைப்படுச்சுன்னா ஓகே கைஸ், 5 minutes வெயிட் பண்ணுவோம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே அவங்க பேசிட்டு மேபி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுறதுக்கு டைம் தேவைப்படலாம். நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்துக்கலாம் கைஸ். மேட்ச் நம்ம கையில் இருக்குது, வின் பண்ணலாம் பாருங்க. ஆமாம் ஓகே கைஸ். 5 நிமிஷம் தேவைப்படுது போல இருக்குது. அவங்க டீமில் வேறு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பிளான் பண்ணிட்டோம். இது நம்மளுக்கு ஃபைனல்ஸோட செகண்ட் மேட்ச்சை இன்னும் சுவாரஸ்யமாக்கிறதுக்கு நல்ல ஒரு ஜங்கிள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகே எஸ்டி. ஸோ இருங்க கைஸ், நான் அப்படியே ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச்சில் ஓப்பன் பண்ணிட்டு ஜங்கிளை காட்டுறேன். ஸோ ஜங்கிளோட ரோல் என்ன, ஜங்கிள் எப்படி பண்ணணும் என்ன அப்படின்றத காட்டுறேன். அதுக்கு நான் ஜங்கிளுக்கு தேவையான கரெக்டான போக்கியமான் எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஓகே, சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல போக்கியமானு. போஷன்லாம் தேவையில்லை, டேரெக்டாக இதே போட்டு வச்சுக்குவோம், ஃபாஸ்ட்டாக போகும். சரி, ஜங்கிள் என்ன ப்ரூ? வி நீட் 5 minutes. ஓகே பிரதீபன், டைம் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ரவுண்ட் 8:20க்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். கரெக்டாக அதுக்குள்ளே அசம்பிள் ஆகிடுங்க எல்லாரும். ஃபினிக்ஸ் கேமிங்கோட வாய்ஸை மிஸ் பண்ணுறோம். நானுமே மிஸ் பண்ணுறேன். ரைட்டு, தப்பு முக்கியம் நட்டு கரெக்டு. என்ன பிக்கச்சோ வச்சோம் நம்ம, மாற்றலையே நம்ம. ஓகே, ஜங்லரோட ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிடில் இருக்கு இல்லையா? ஓகே, நான் பிக்கச்சோ ஆப்போனன்ட் வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ மிடில் இருக்கிற ஜங்கிள் நாலு போக்கியமான் இருக்கும். இப்போ இந்த நாய்க்குட்டி, அப்புறம் இந்த லூடிக்கோனோ, இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் தான் ஜங்லரோட மீன்ஸ். 4 போக்கியமானு. இந்த 4த்தையும் நம்ம எடுத்தோம் அப்படின்னாலே லெவல் 5க்கு போயிடலாம். எந்த போக்கியமெல்லாம் லெவல் 5க்கு ஃபஸ்ட்டு போகணுமோ அந்த போக்கியமெல்லாம் ஃபஸ்ட்டு இந்த 4த்தை மட்டும் எடுக்கணும். ஸோ இந்த 4த்தையும் எடுக்கிறதுனால இந்த போக்கியமான் லெவல் 4லேயே எவ்வளோ ஆகிடுது மீன்ஸ் அடுத்தடுத்த மூவ் செட் கிடச்சிருது இல்லையா? லெவல் 5ல எந்தெந்த போக்கியமானுக்கு என்னென்ன மூவ் செட் வேணுமோ அவங்கள ஃபஸ்ட்டு அனுப்பணும் அப்படின்னா அவங்க அட்டாக்கராக இருப்பாங்க. மோஸ்ட்லி கிரேனிஞ்சா, அப்புறம் இவங்க யார் இருக்காங்க, கிரேனிஞ்சா இருக்காங்க, அப்புறம் கார்டி ஒயர், இந்த மாதிரி போக்கியமான் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி போக்கியமானுக்குலாம் லெவல் 5க்கு போயிட்டா நல்ல மூவ்ஸ்லாம் இருக்குது, ஸ்ட்ராங்கான மூவ்ஸ்லாம் இருக்குது. ஆப்போனன்ட் கிட்டே ஜங்கில் ஸ்டீல் பண்ணுறதுக்கு மூவ்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மூவ்ஸை இந்த 4 இப்போ நான் எடுக்கிறேன் பார்த்தீங்களா? நான் 4 மட்டும் தான் எடுக்கிறேன், வேறு எந்த லேனுக்கு போகல. ஸோ மேலே இப்போ இங்கே நீங்கள் பார்க்குறீங்களா? இது டாப் லேனு, மேல் பக்கம் இருக்கிறது டாப் லேனு, இது பாட்டம் லேன் கீழே இருக்கிறது, மிடில் இருக்கிறது ஜங்கிள். இந்த 4க்கு போனோடனே நான் 5வது லெவல் வந்துட்டேன் பாருங்கள். என் நேமுக்கு பக்கத்தில் லெஃப்ட்டில் 5 காட்டுதா? இந்த 5வது லெவல் தான் மெயின். ஸோ இந்த 5வது லெவல் எந்த போக்கியமானுக்கு போகுதோ, எந்த போக்கியமானுக்கு வந்து டெவலப் ஆகுதோ அந்த போக்கியமானால் ஸ்டீல் நிறையா பண்ணுற முடியும். 8:50க்கு பீஸ் வரும் இல்லையா? அந்த பீஸ் 8:50க்கு வருது. இந்த அஞ்சாவது லெவலுக்கு யார் ஃபர்ஸ்ட் போகணுமோ அவங்க தான் வந்து இதுக்கு போகணும்னு அர்த்தம், ஜங்கிளுக்கு போகணும்னு அர்த்தம். ஸோ இவ்வளோதான் கைஸ் ஜங்கிள்ன்றது. மிடிலுக்கு போகிறவங்களால மட்டும்தான் அஞ்சாவது ரோல் ஈஸியாக வந்துட முடியும். ஏன்னா அந்த நாலு இதையும் வேறு யாரும் டச் பண்ணக்கூடாது, யார் அதை டச் பண்ணாங்கனாலும் அவங்களால எடுக்க முடியாது. சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, தேங்க்ஸ் ஹெச்டி, தேங்க்ஸ் ஹெச்டி. ஓகே நான் ஆப்போனண்ட்டுக்கு தான் அவங்களை சூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். 19 கோல் போட்டிருக்காங்க, நம்மளை தோக்கடிச்சிட்டாங்க. லுக்காஸ் பீஸ் ஆன் லேர்ன் ட்ரெட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆமாம் ஃபஸ்ட்டு வந்து ட்ரெட்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். டீமில் இருக்கிற கம்மியாக லெவலில் பார்க்க முடியாமல் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அதிகமான லெவல் ஏற்றி கொடுக்கும், அதிகமான லெவல் இருக்கவங்களுக்கு லைட்டாக ஏற்றும். ஸோ ட்ரெட்னோ எடுக்கிறதுனால நம்ம டீமில் இருக்கிற லோவஸ்ட்டு எவால்வ் ஆக முடியாமல் இருக்கிற கஷ்டப்படுற போக்கியமான கூட அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம். ட்ரெட்னோ ரொம்ப முக்கியம் மேட்ச்சில். Bro, don't take last trade. No, if you are losing the match because it reduces 50% attack on Zabu's. Bro, நீங்க Pikachu bot and ஆமா டப்பே மாத்தி எடுத்துறேன்டா, நான் ஆப்போனன்ட்க்கு செட் பண்ணி விட்டேன்னு நினைக்கிறேன். Sensei the DJ see up comment simply saw and learn போடுறீங்க இல்லையா, பார்த்தேன் Caliber. ஷார்ட்ஸ்ல ஜங்கல் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க bro. ஓகே actually நான் அட்டாக்கர்க்கான போக்கியமான எடுத்து சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். சில போக்கியமானுக்கு அஞ்சாவது லெவல்ல தான் நெக்ஸ்ட் மூவ் கிடைக்கும், அந்த நெக்ஸ்ட் மூவ் நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கார்டிவேருக்குலாம் சைக் ஷாக்கு அப்புறம் ஃபியூச்சர் சைட் இருக்கு இல்லையா, இது ரெண்டும் அஞ்சாவது லெவலில் தான் வரும். இது ரெண்டுமே ஆப்போனண்ட்டுக்கு ஹெவி டேமேஜ் கொடுக்கும், அதே டைமில் நல்லாவே சூஸ் பண்ணும். இப்போ ஃபைனல்ஸாக ஃபைனல்ஸோட செகண்ட் ரவுண்ட் ரேண்டம்ஸி டீம் அசம்பிள் ஆகிறாங்கன்னு நினைக்கிறேன். 8:20க்குள்ளே டைம் கொடுத்துருக்கோம், அவங்க செகண்ட் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுறாங்க போல இருக்கு. ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணிட்டாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிளாக் டிசி ஆல்ரெடி டீம் ரெடியாக தான் இருக்காங்க. வெஜிடோ உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா மெசேஜ் பண்ண சொல்லியிருக்கேன். செகண்ட் மேட்ச் அசம்பிள் ஆனோடனே மெசேஜ் பண்ணுங்க. லுக்கா சிம்ப் ஐம் நாட் சே ஆல் ஐ சைட் லாஸ்ட் ஜெட் டிஃபெண்ட். ஓகே ப்ரோ, ஆனால் டெட்னோட பவர் கம்மி பண்ணிட்டாங்களே. ஆமாம் சிவகார்த்தி ப்ரோ, டெட்னோ பவர் கம்மி பண்ணிட்டாங்க, இருந்தாலும் அது ரொம்ப முக்கியம் ப்ரோ. ஏன்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடி முக்கால்வாசி லாஸ்ட்டில் இருக்கிறவங்க முக்கால்வாசி ஏற்றுது, இப்போ அரை லெவல் ஏற்றுது. அந்த அரை லெவலே ஒரு பெரிய டிஃபரன்ஸ் தான் ப்ரோ கொடுக்கும். டீமில் யாராவது 4th லெவல் 5th லெவல்லே கஷ்டப்பட்டு இருக்காங்க, மேலே ஒரு டாப் லைன் அவங்க மட்டும் தனியாக ஹோல்ட் பண்ணுறாங்கன்னா கீழே எடுக்கிற ட்ரெட்னும். டீம் ராக்கெட் வான் ஃபர்ஸ்ட் மேட்ச். ஆமாம் கரெக்ட், டீம் ராக்கெட் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. ஸ்பினிக்ஸ் கேட்குறதா, டீம் ராக்கெட் தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சாங்க. செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது, 5 நிமிஷம் டைம் கேட்டிருக்காங்க. டீம் நோட்டு அவங்க ஸ்ட்ராட்டஜி மாற்றுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க டீம் அசம்பிள் ஆன உடனே செகண்ட் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஜங்கிளுக்கு ரேஞ்சர் மீல் போக்கியமன் ப்ரோ, மோஸ்ட்லி அட்டாக்கர் அனுப்புறது தான் பெஸ்ட்டு மூவ். அட்டாக்கருக்கு தான் எல்லா அட்டாக்கருக்கும் 5th லெவலில் நல்ல மூவ்ஸ்லாம் இருக்குது. பிக்கச்சு மாதிரி அட்டாக்கருக்குலாம் 4th லெவல் போனாலே நல்ல மூவ்லாம் வந்துடும். ஸோ அதனால் பிக்கச்சுவெல்லாம் வந்து பாட்டம் லைனும் டாப் லைன் போனாலே அந்த மூவ் தான் அவங்களுக்கு கிடச்சிடும். யாருக்கெல்லாம் 5வது லெவலில் நல்ல மூவ் இருக்கோ அவங்க மட்டும்தான் அங்கே போகணும். அப்போ தான் வந்து வேறு டீமில் இருக்கிற 4 பேரும் ஜங்கிள் உள்ள போகக்கூடாது, ஜங்கில் இருக்கிற 4 போக்கியமால் எதையும் தொடக்கூடாது. அப்போ தான் அந்த 5வது லெவலுக்கு அவங்க ரீச் ஆக முடியும். நம்ம டீமுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அட்டாக் வர சொல்லுங்கள் ப்ரோ. இதோ வந்துட்டேன் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். உள்ளே வந்துட்டாங்க, எனக்கு காட்டுது எல்லாருமே ஆன் டீம் தான் காட்டுது. சொல்ல வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பிளாக்கு கடைசியால் வந்துட்டாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம் மேட்ச்சை. அட்டாக்கர்ஸ் ஆர் ஆல்வேஸ் ரேஞ்ச். ஆமாம் அட்டாக்கர் எல்லாமே ரேஞ்சு தான். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டீம் ராக்கெட் ஜெயிச்சிட்டாங்க, செகண்ட் ரவுண்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மேட்ச் உள்ள அசம்பிள் ஆகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் எத்தனை பேர் பாக்கி இருக்காங்க பிளாக்கு? கான்சன் ப்ரோ வெல்கம் டு திஸ் டீம் ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். அதே போல் இது வரைக்கும் யாரும் லைக் போடாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம லைக் போட்டுங்க கைஸ். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னாச்சு ஜிபி சாப்பிட போறீங்களா? ஓகே சாப்பிடுவாங்க. டேலண்ட் எங்களுக்கு 1 பிளேயர் இன்னும் யார் பாக்கி இருக்கா? வெஜிடோ யாருக்கு வெயிட்டிங் இருங்க கேட்குறேன். ஜிபி ஒய் தூங்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை மேட்ச் ஃபைனல்ஸ் இவ்வளோ சுவாரஸ்யம் போகும்போது எங்கே கிளம்புறாங்க அவங்க? கிரேனிஜா ஜங்கிள் சூப்பராக இருக்கும் ப்ரோ. ஆமாம் கரெக்ட் கார்த்தி ப்ரோ, கிரேனிஜா ஜங்கிள் போனால் நம்ம ஓபி. செகண்ட் ஜங்கிலும் ஃபர்ஸ்ட் கரெக்டாக போகணும், ஏன்னா 7th லெவல் போகிறது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஜங்கில் 5th லெவல், செகண்ட் ஜங்கில் 7th லெவல், இந்த ரெண்டும் கரெக்டாக போயிட்டாங்க அப்படின்னாலே மாஸ்டர் ஜூனுக்காக வைக்கிங்க. ஓகே ஒரு நிமிஷம் இருங்க. மாஸ்டர் ஜூனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா? மாஸ்டர் ஜூனுக்காக தான் வெயிட்டிங்கா? ஓகே இருங்க என்னாச்சு கேட்குறேன். ஸ்னோலாக்ஸ் ஜங்கிள் ஓபியா வாடி டீமே காலி ஆகிடும் ப்ரோ, டைம் ஆகுது சீக்கிரம் உங்களா சொல்லுங்க. ஓகே ஒரு நிமிஷம் இருங்க. மாஸ்டர் ஜூன் எங்கே போனாங்க? ஒரு நிமிஷம் இருங்க. இது மேடிக்கலே இது விட்டா சாப்பிட கொடுக்குறாங்க, வீட்டில் சாப்பிட கொடுக்குறாங்க. ஓகே மாஸ்டர் விஜன் இருக்கீங்களா? மாஸ்டர் விஜன் ओके और निम्स इरुंगा विजिटो को इतने बोलूंगा राजम जंगल ओपी मास्टर रेजन ब्रो मास्टर रेजन मैच है इरुंगा मैसेज पट्ट वरा सेंटर पाथ इज जंगल आई एम करेक्ट हां करेक्ट करेक्ट एचटी ब्रो सेंटर पाथ है जंगल इरुंगा इवங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டேன் செக் பண்ணி பாப்போம் மாஸ்டர் ஜெம்க்கு bro AFK jungle OP AFK போய்ட்டா அவ்வளவுதான் வேலை வேலைக்கு ஆகும் गाइस ஃபைனல்ஸ் ஓட செகண்ட் மேட்ச் ஏன் இன்னும் வராம இருக்காங்கன்னு தெரியல இல்ல மாஸ்டர் ஜெம் உள்ளதா இருக்காங்க மாஸ்டர் ஜெம் உள்ளதா இருக்காங்க इरुंगा रिक्वेस्ट கொடுத்திருக்கேன் டீம் ஐடிக்கு உள்ள வரதுக்கு யார் இன்னும் வராம இருக்காங்கன்னு பாப்போம் மாஸ்டர் ஜூன் ஆல்ரெடி இன்விடேஷன் தான் காட்டிட்டு இருக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க bro ஓ இந்த வாய்ஸ் chatல ஓ ஓகே ஓகே வாய்ஸ் chatல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்களா गाइस சீக்கிரமா வாங்க ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க டக்கன் பிளான் பண்ணிட்டு வாங்க ரெடியா ஓகே ஓகே உள்ள வாங்க ஓகே ஓகே ரெடியா Black DC இங்க வந்துருவாங்க மேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாம் உள்ள எல்லாரும் கடைசியால ஜாயின் பண்ணாங்கன்னா டக்கன் மேட்ச் ஸ்டார்ட் பண்றங்க டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் இது செகண்ட் ரவுண்ட் இது ஒரு டிசைடிங் ரவுண்டா இருக்கும் டீம் டிஸ்கசிங் ஓகே 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 சொன்னீங்க ஓகே एक्चुअली ஆப்போசிட் டீம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம் எல்லாரும் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் யாருக்காக வெயிட்டிங்னு தெரியல இதுக்கு அப்புறம் எனக்கு எல்லாரும் உள்ள தான் காட்டுது மிஸ்டர் தமிழா இருக்காங்க மாஸ்டர் ஜென் இருக்காங்க வெஜிடோ இருக்கான் பிரதீபன் என்னாச்சு பிரதீபன் இருக்கான் ஓகே எல்லாரும் உள்ளதான் गाइस இருக்கீங்க எல்லாரும் உள்ளதான் இருக்கீங்க ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க ஓகே ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டேனே இன்னும் ஸ்டார்ட் பண்ண போறாங்க வெஜிடோ ஸ்டார்ட் பண்ணு டீம்ல யார் கேப்டனா இருக்கீங்களோ டக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க गाइस ஹாய் ஜியோ ப்ரோ வாங்க வெல்கம் டு தி டீம் திஸ் மேட்ச் தான் கேம் சேஞ்சர் ஆமா டிசைடிங் மேட்ச் இந்த மேட்ச் வந்து டீம் ராக்கெட் ஜெயிச்சாங்கன்னா அவங்க தான் வின்னர் டீம் நோட் ஜெயிச்சாங்கன்னா இன்னும் ஒரு ரவுண்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ ரெண்டுமே டிசைடிங் மேட்ச் நான் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டேன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களான்னு செக் பண்ணுவேன் गाइस டக்கன் ஸ்டார்ட் பண்ணுங்க யார் டீம் வந்து யார் லீடரா இருந்தாலும் டக்கன் ஸ்டார்ட் பண்ணுங்க வெயிட் பண்ணாதீங்க அண்ணா கோட் வித்வுட் ரீடர் வி 110 லைக்ஸ் எல்லாம் ஸ்பினிக்ஸ் ப்ரோவோட மையம் ஸ்பினிக்ஸ் ப்ரோ மிஸ்டர் சிஞ்சன் ஹாய் ப்ரோ வெல்கம் ப்ரோ வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் ப்ரோ அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் ஆமா கடைசி எண்ட் கேம் என்னாச்சுன்னு தெரியல சுனில் ப்ரோ ஹாய் गाइस டக்கன் ஸ்டார்ட் பண்ணுங்க யார் இருங்க சாட் ஏதோ அனுப்பிட்டாங்களான்னு பாக்குறேன் இல்ல ஓகே இல்ல ஆகாஷ் மட்டும் தான் இருக்கான் ஆகாஷ் வெஜிடோ நம்பர் இருக்கா உங்ககிட்ட ப்ரோ நானே ஏதாவது டீம்ல ஜாயின் ஆகலாம்னு பாக்குறேன் பட் நாட் கெட்டிங் பரவாயில்ல ப்ரோ டீம்ல ஜாயின் ஆகுறது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை டீம் ஃபார்ம் பண்ணிக்கலாம் இங்கே நிறைய பேர் இருக்காங்க நிறைய டீம் இருக்கு ஸோ நீங்க ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம் bot in rated ஆமா bro அது சில bot அவங்க ஆட்டோமேட்டிக்கா வருது அது நம்ம எதுவும் பண்ண முடியல இருங்க செகண்ட் மேட்ச் இன்னும் ஸ்டார்ட் ஆகாம ஏன் டிலே பண்றாங்க சுனில் அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணு வெஜிடோ ஆஃப்லைனா வெஜிடோ என்னடாச்சு நெட் எதுவும் ப்ராப்ளமா இருக்கா இருங்க வெஜிடோக்கு நான் கால் பண்ணி பாக்குறேன் வெஜிடோ ஸ்டார்ட் பை எஜி தமிழ் கரெக்டாக ஃபைனல்ஸ் கிட்ட வந்தாச்சு நீங்கள் அதுக்குள்ளே கிளம்புறீங்க இருங்க என்னாச்சுன்னு பார்ப்போம் நான் வெஜிடோ கால் பண்ணுறேன் வெஜிடோனால தான் இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் வெஜிடோ கைஸ் ஷெட்யூல்டு டைமோட 5 நிமிஷம் டிலே ஆக போகுது வெஜிடோக்கு டக்குன்னு இன்ஃபார்ம் பண்ணுங்க யாராச்சும் இவ்வளோ ஸ்டார்ட்டு இரு Black DC எது வெஜிடோக்கு ஆஃப்லைன்றதுனால ஸ்டார்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இருங்க ஒரே நிமிஷம் இருக்கேன் கால் பண்ணிட்டு இருக்கேன் என்னாச்சு பார்ப்பேன் மேட்ச் ரிசல்ட்டு இன்னும் முடியல ரிஷி இன்னும் முடியல செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆக போது வெஜிடோக்கு ஆஃப்லைன் சொல்லிட்டு இருக்காங்க போல இருக்கு என்னாச்சும் தெரியல இருங்க கால் பண்றேன் வெஜிடோ கால் ஃபுல்லா போயிட்டு இருக்கு அட்டென்ட் பண்ண மாட்டாங்க கைஸ் இல்ல ஒருவேளை வெஜிடோ வந்து இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள டைமுக்கு வரல அப்படின்னா मैच लेंदे डिस्क्वालीफाई ने कंसीडर பண்ணி போங்க गाइस ஆல்ரெடி நிறைய டைம் கொடுத்தோம் அவங்க 5 मिनट्स தான் டிஸ்கஷன் சொன்னாங்க டீம் ராக்கெட் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு மேல நம்ம அவங்களை வெயிட் பண்ண வச்சா நல்லா இருக்காது வெஜிடோக்கு யாராவது கால் பண்ணி பாருங்க வெஜிடோக்கு யாராவது கால் பண்ணி பாருங்க ஓ வெஜிடோ இந்த டீம் வெஜிடோ வந்து டீம் நோட்ல இருக்காங்க गाइस டீம் நோட்ல இருக்காங்க bro your voice is like child என்ன நீயா இப்படி சொல்ற இருங்க Black வெயிட் பண்ணி போ இன்னும் ஒரு 5 मिनट्स உங்களுக்கு டைம் கொடுத்து பாப்போம் ஒருவேளை வர முடியல அவங்களால டைம்க்கு வர முடியல அப்படினா டிஃபால்ட்டா செகண்ட் மேட்ச் அவங்க வந்து 4 பேரோட ஸ்டார்ட் பண்றாங்களா இல்ல 4 ஃபீட் பண்றாங்களான்னு கேட்டு போ வெஜிடோக்கு கால் பண்ணி பார்த்தேன் இன்னும் அட்டெண்ட் பண்ணல வர்க் இருக்கு bro so please understand புரியுது நிஷாந்த் bro एक्चुअली ஷெட்யூல் படி தான் போயிட்டு இருக்கு எல்லாமே இவங்க அந்த 5 मिनट्स டிலேனால இது ஃபைனல்ஸ்ன்றதுனால டக்கன்ட் டிஸ்குவாலிஃபை பண்ண முடியல bro புரிஞ்சுக்கோங்க சாரி ஒரு 5 मिनिट्स மட்டும் டைம் bro நியூ லாபி ஓகே இந்த லாபி இருந்தாலும் பரவாயில்லை கிரியேட் பண்ணுங்க ஓ அவங்க தான் டீம் லீடர்ன்றதுனால வேற லாபி கிரியேட் பண்ற மாதிரி இருக்கா ஓகே ஒரு நிமிஷம் இருங்க நான் கிரியேட் பண்ணி கொடுக்குறேன் சப்ஸ்டிட்யூட் இருக்கா செஞ்சு சப்ஸ்டிட்யூட்ல யாரும் இருக்காங்களான்னு தெரியல அவங்க டீம்ல சப்ஸ்டிட்யூட் யாராவது ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் ஆட் பண்ணி நீங்க உள்ள ஜாயின் பண்ணிக்கோங்க நான் நோட்டுக்கு சப்பா ஆடவா இது கேம்ஸ் அவங்க டீம்லேயே கேட்டுப்போம் அவங்க 4 பேர்ல என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருங்கண்ணா நான் மெசேஜ் பண்ணி பார்க்குறேன் ஓகேடா பிளாக் டிசி உள்ள வந்துட்டாங்க மாஸ்டர் ஜன் வந்துட்டாங்க வெஜிடோ ஏன் கடைசி நேரத்தில் இப்படி பண்றாங்கன்னு தெரியல ப்ரோ வெஜிடோ ஆஃப்லைன் மிஸ்டர் தம்ரா வேற யாராவது டீம்ல இருக்காங்க அக்செப்ட் டு டீமா இருங்க இதெல்லாம் இன்வைட் பண்ணிட்டு வந்துடுறேன் விபின் சப்ஸ்டியூட் ப்ரோ கைஸ் வெளில வாங்க அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்க வேணாம் வெஜிடோ ஒருவேளை உள்ளே வர முடியலன்னா நீங்கள் 4v5 தான் விளையாண்டாகணும் அப்படி 4v5 விளையாடலை அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்குவாலிஃபைன்னு நீங்களே கன்ஃபார்ம் பண்ணி கம் டிஎம் ப்ரோ ஓகே வெஜிடோ இஸ் நாட் ரெஸ்பாண்டிங் மெசேஜ் பண்ண சொல்லல நீங்க ப்ரோ சப்ஸ்டிட் இருக்கா ப்ரோ வைஸ் ஸ்பினிக்ஸ் ப்ரோ நாட் புட்டிங் லைவ் இல்ல நாராயண் ப்ரோ அவங்களுக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம் அதனால நெட்வொர்க் ப்ராப்ளம் அவங்க சிஸ்டமே ப்ராப்ளம் गाइस சப்ஸ்டிட் இருந்தா சப்ஸ்டிட் போடுங்க இன்னும் 2 நிமிஷம் தான் गाइस டைம் இருக்கு டக்குன்னு எல்லாரும் உள்ளாங்க சேஞ்ச் மேப் ப்ரோ ஓகே இந்த மேப் வச்சுப்போம் டக்குன்னு உள்ளவங்க ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க யாராவது சப் ஆட் பண்ணி சப்பு போட்டு ஆடுங்க சப்ஸ்டிட் போட்டு ஆடுங்க ஏன்னா நீங்கள் ஃபைனல்ஸ் இது ஃபைனல்ஸில் 4 பேர் வச்சு விளாண்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் தான் ப்ரோ இன்வைட் பண்ணிட்டேன் பிரதீபன் ஸோ மாஸ்டர்ஸ் இன்னும் இன்வைட் பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் உள்ளே வரல யாரையாவது சப்ஸ்டிட் சேர்த்து ஆடுங்க ப்ரோ வெயிட்டிங் ஃபார் 17 மினிட்ஸ் வாட் தேர் டூயிங் ப்ரோ கரெக்டாக அஜய் ப்ரோ நானும் உங்களுக்கு 8:20 வரைக்கும் தான் டைம் கொடுத்தேன் இருங்க நான் வெளில வந்துட்டேன் இன்னும் 2 மினிட்ஸ் பார்ப்போம் இன்னும் 2 மினிட்ஸ் அவங்க வரலன்னா டிஸ்குவாலிஃபைன்னு சொல்லிடலாம் ப்ரோ அப்படி இல்லை 4 பேரோட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படி இல்லை டிஸ்குவாலிஃபைன்னு அனௌன்ஸ் பண்ணிடலாம் வெயிட் பண்ணுங்க நோட்டு கேன் ஐ கம் அஸ் சப்ஸ்டிட்யூட் வி டு டோன்ட் டெல் டிஸ்குவாலிஃபை ப்ளீஸ் இல்லை ப்ரோ இது நம்ம எடுக்க வேண்டிய டிசிஷன் கிடையாது ஆக்சுவலாக இது முன்னாடி எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணது தான் அவங்க ஆல்மோஸ்ட் கால் மணி நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாலும் உங்கள் டீம்லேருந்து ரெஸ்பாண்ட் இல்லை அப்படின்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது டிஸ்குவாலிஃபை மட்டும் ஆகிடாதீங்க 4 பேர் அவங்க வந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை கைஸ் 4 பேர் வரல அப்படின்னா வேற வழி கிடையாது ஓல்டு பாய் சப்ஸ்டியூட் ஓகேவா இல்லை கைஸ் ஆல்ரெடி விளாண்ட டீம்மேட்லேருந்து யாரும் வேணாம் விபின் தான் சப்ஸ்டியூட் இருக்கான் இல்லையா விபின் கூப்பிடுங்க கூப்பிட்டு பாருங்க இருங்க நான் விபின் கால் பண்ணி பார்க்குறேன். ஓகே ஓகே அஜய் ப்ரோ இருங்க இருங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். 8 மணிக்கு மெசேஜ் 9 மணிக்கு சொல்லிட்டீங்களா? Can I come to Note 2? இல்ல இல்ல ரிஷி ஹலோ விபின் எங்கடா இருக்கா? சரி மேட்ச்ல வரியா மேட்ச்ல வரியா? ஃபைனல்ஸ்ல அவங்க சப்ஸ்டிட் போட்டு வச்சிருந்தாங்க இல்லையா? டீம் நோட்ல ஆள் இல்லையா? டக்குன்னு உள்ள வாங்க உடனே உடனே உள்ளவா. நான் உனக்கு இன்வைட் அனுப்பி விடுவோம். அவங்க இன்வைட் அனுப்புவாங்க நீ உள்ளவா. டக்குன்னு மேட்ச் ஓப்பன் பண்ணு. இல்லை இல்லை பிளாக் இல்லை பிளாக் அவங்க டீமோட சப்ஸ்டிட் உள்ள வராங்க. ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க கேமை. விபின் உள்ள வரான் விபின் ஆட் பண்ணிக்கோங்க. விபின் ஆட் பண்ணிக்கோங்க. மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுங்க. நோ டிஸ்குவாலிஃபை ப்ளீஸ். டிஸ்குவாலிஃபை இல்லை டிஸ்குவாலிஃபை இல்லை. விபின் கேம் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கா உள்ளதான் வரானா? ஆனால் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. பிரதீபன் நீ விபின் உங்க ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருக்கான் இல்லையா? விபினை நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே மேட்சை ஸ்டார்ட் பண்ணுங்க. விபின் ஆன்லைன் எனக்கு ஆன்லைன் காட்டுது உள்ள வந்துட்டானா? உங்களுக்கு காட்டுதா? ஓ அது விபின் இல்லை வேற யாரும் நினைக்கிறேன். வாட் ஹேப்பன் டு வெஜிடோ ப்ரோ? தெரியல கைஸ். அவங்க கால் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் இல்லை, மெசேஜ் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் இல்லை. என்னாச்சுன்னு தெரியல. ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் டிசி உள்ள டிடிசி விபின் ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க கேம். அவங்கள அப்படியே உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. விபின் உள்ள வந்துட்டாங்க கைஸ். விபினை டீம் உள்ள இன்வைட் பண்ணுங்க. மிஸ்டர் தம்ரா நீ இன்வைட் பண்ணு விபினை டீம் உள்ள. விபினை ஆட் பண்ணுங்க கைஸ். அப்பாடா வந்துட்டாங்க கைஸ். விபினை ஆட் பண்ண ப்ரோ ஐ ஹேவ் நோ ஒன் இன் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட். விபின் ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இல்லையா? ஹவ் மச் ப்ரோ? 25 minutes உள்ள வந்துட்டாங்க கைஸ். ஒரே நிமிஷம் இருங்க. விபினோட ஐடி நான் உங்களுக்கு போடுறேன். விபினோட ஐடி போட்டு ஒரு பிரயோஜனம் இல்லையா? சரி கைஸ் இல்லைன்னா நான் அவங்க யாருமே வந்து விபின் ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இல்லை அப்படின்னா நான் கிரியேட் பண்றேன் கைஸ் லாபியை. நீங்க உள்ள வாங்க. ஓகே நான் இன்வைட் பண்றேன் கைஸ். எல்லாரையும் நான் இன்வைட் பண்றேன். உள்ள வாங்க. யாருமே விபினோட ஃப்ரெண்ட் லிஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். உள்ள வாங்க. எல்லாரும் இதுல வாங்க கைஸ். இதுல வாங்க. இதுல வந்துட்டு அப்படியே மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருங்க. பட் வெஜிடோ ப்ரோ இஸ் கீ பிளேயர் இந்த டீம். என்ன பண்ண முடியும்? நம்மளால எதுவும் பண்ண முடியாது கைஸ். ஸோ எல்லாரும் இன்வைட் பண்ணிக்கோங்க. விபின் ஒரு டீம்லையும் இந்த டீம் ப்ளீஸ் வெயிட் ப்ரோ. வந்துட்டாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். அவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டாங்க. இவ்வளோ நேரம் டீம் ராக்கெட் எதுவும் சொல்லாமல் இருந்ததே ரொம்ப பெரிய விஷயம்தான். சாரி கைஸ் டீம் ராக்கெட்டுக்கு ரொம்ப பெரிய சாரி. நார்மலாக இது வந்து ஃபைனல்ஸாக இல்லை அப்படின்னா நம்ம 4 பேரோட ஸ்டார்ட் பண்ண சொல்லிக்கலாம். அது ரொம்ப பெரிய டிஸ்அட்வான்டேஜ். 5 பேராக போகிறதே வந்து ரொம்ப கஷ்டம் இந்த டீமில் மேனேஜ் பண்ணுறதுக்கு. வெஜிடோ ஆன்லைன் தான் காட்டுது நமக்கு. ப்ரூ ப்ரைஸ் கேம் டாப் ரைட் பார்த்துங்க. ஓகே டாப் ரைட் இது ஓகேவா கைஸ்? இது ஓகேவா? டீம் ராக்கெட் தேங்க்ஸ் ஃபார் வெயிட்டிங். தேங்க்ஸ் கைஸ். டீம் ராக்கெட் தப்பாக எடுத்துக்காதீங்க. இது ஃபைனல்ஸாக இல்லைன்னா நம்ம ஒன்றும் பெருசாக எடுத்துருக்க மாட்டோம். பட் நான் சாப்பிட்டு வந்துட்டேன். நீ சாப்பிட்டே வந்துட்டு வெஜிடே ஒன்றும் ஆளே காணும்டா. கைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். ஸ்டார்ட் பண்ணலாம். ஒருவேளை எல்லாருமே அசம்பிள் ஆகிட்டீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். யார் வந்து லீடராக இருந்தது? லீடர் நான் மாற்றிட்டு வரலையோ? 10 பேர் உள்ள வந்துட்டீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுங்க கைஸ். மெசேஜில் ஸ்டார்ட் போட்டு விடுங்க. எல்லாரும் உள்ள வந்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஐம் ஃப்ரம் தமிழ் ரேங் கேமிங். ஓகே மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கைஸ். மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. தே ஆர் ரியலி மெச்சூர்டு. கரெக்டாக இது வந்து அவங்க ஒர்க் இருக்கு. 8:30 மணிக்கு வேலை இருந்தாலும் அவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஆறுல வெயிட் பண்ணிட்டு இருந்த செகண்ட் மேட்ச் ரொம்ப பெரிய சொதப்பலுக்கு அப்புறம் திருப்பி கரெக்டாக வந்திருக்கோம். இப்போதான் எதிர்பார்க்கவே இல்லை கைஸ் இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. விஜிட்டோ அட்லீஸ்ட் ரெஸ்பாண்டாவது பண்ணிட்டு போயிருக்கலாம். ஒரு 5 minutesல வந்துடுறேன்னு சொல்லிட்டு ரெஸ்பான்ஸே இல்லாமல் போயிருக்காங்க. டீமை வந்து ரொம்ப निर्गति निरायुध पानिया निर्गतिया निर्गति इलाम विटा अंदमारी वो टीम कटे टीम कटे पेटा पाटी bro I have so much of pressure please think about this match correct rishi இந்த மேட்ச்ல एक्चुअली விபின் வந்து இந்த டீம் கூட இன்னும் பெருசா விளையாடவே இல்ல பிரஷர் வேணா முட்டு ஃப்ரீயா ஆடுங்க ஆமா गाइस ஆமாமா சோ ஒரு 5 நிமிஷம் ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு போயிட்டு வரதுக்குள்ள அவங்க ஆளை காணோம் அப்படினா பாவம் ரொம்ப கஷ்டம் இப்போ விபின் வந்து இந்த டீம் கூட எத்தனை மேட்ச் விளையாடுறானோ தெரியல யாருமே அவன் ஃப்ரெண்ட்ஸ்லயே இல்ல சோ டீம் நோட் என்ன மாதிரி ஒரு மேட்சை டெலிவர் பண்ண போறாங்கன்னு தெரியல பாருங்க गाइस மேட்சை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்படி விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு मैच आलरे स्टार्ट पड़ा स्टार्ट पड़ी और निम्षा आयी इन निम्षे नमक वो नम्बर स्पीक पड़ आरमीचर यारेमें प्रेशर आड़ें एयस ना विड़े मैच नम्बर मैचो टोर्नमेंटो फैनल्स को आलमोस्ट अभी विजिटो इन प्राब्लमो नम्बर नमक इतना करेक्टा करेक्ट प्राब्लम नमक अट्लीस्ट वर्क वो अब कम वे प्लान पड़ो पदे काम ना आगे वेट पड़ो अद प्रो विन टीम लॉस आई स्टार्ट टू ट्राई விடிங் விடிங் ப்ரோ மேட்ச்ல வெற்றி தோல்வி சகஜம் தான் ரெண்டு டீமுமே ரொம்ப சூப்பரா விளையாண்டாங்க ஒரு டீம் ஏதோ ஒரு பெஸ்ட் டீம் வந்து ஜெயிச்சு தான் ஆகணும் இல்லையா அதனால யாரோட டீம் கோஆர்டினேஷன் நல்லா இருக்கு யாரோட டீம் பெர்ஃபார்ம் நல்லா பண்ணுது அந்த டைம்ல அதுதான் டிசைட் பண்ணோம் ஸோ எந்த டீம் ஜெயிச்சாலும் ரெண்டு டீம்ல நமக்கு சந்தோஷம் தான் ஸோ டீம் ராக்கெட் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஈவன் தான் அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருந்தாலும் ரெண்டு அவங்க ப்ரெஷர் பண்ணிருக்கலாம் இல்லை ப்ரோ அவங்க வரல அப்படின்னா நாங்கள் ஃபோர்ஃபிட் பண்ண சொல்லுங்க டிஸ்குவாலிஃபை ஆகுங்க ஏன் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வைக்கிறீங்கன்ட்டு இருந்தாலும் வெயிட் பண்ணாங்க இவ்வளோ நேரம் அதுக்கே வந்து நம்ம வந்து தேங்க்ஸ் சொல்லணும் அவங்களுக்கு ஓவரால் மிஸ்ஸிங் ஸ்னேக் கவுண்ட்ரி ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கோ வேடி நான் தான் மிஸ் பண்ணுறேன் மை ஃபேவரட் டீம் இஸ் டீம் நோட் கரெக்ட் தருணு வெற்றி தோல்வியெல்லாம் வெற்றி தோல்வி ஜகஜம் மை தலைவன் போலிங்க செஞ்சு ஃபார் ஃபைனல்ஸ் வேணா வேணா செஞ்சு வேணா வேணாம் வெயிடிங் இந்த மேட்ச் வந்து முடியட்டும் அவங்க டீமில் யார் வந்து ரெண்டு டீமுமே நல்ல டீம் தான் ஸோ விபினோட கோஆர்டினேஷன் எப்படி இருக்குன்றது தான் இந்த கேமில் டிசைடிங்காக இருக்கும் ஏன்னா இவங்க டீமில் ஆல்ரெடி விளையாடலையா டீமில் யாரும் ஃப்ரெண்டாக கூட இல்லை அவனுக்கு டீம் ராக்கெட் கோன ஃப்ளை ஹேஷ்டாக் டீம் ராக்கெட் தான் ஃபர்ஸ்ட் மேட்சோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து டீம் ராக்கெட்டுக்கு ஏகப்பட்ட பேர் சப்போர்ட் இருக்காங்க லிட்டில் டெவில் வாங்க வாங்க ப்ரோ வெல்கம் வெல்கம் கைஸ் டீமுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் ஸ்ட்ரீம் லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு Team Rocket win 99.5%. Team Note 0.9. I am thinking Team Rocket will win. Pradeepan bro, இவங்க இருக்கலாம் ஏன்னா இப்போதைக்கு ஒரு புது பிளேயர் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஆல்ரெடி இருந்த ப்ரோ கோல் வைங்க ஃபார் மிஸ்ஸிங் ஸ்பினிக் ப்ரோ கரெக்ட். இருங்க போல இப்போ ओके मैच स्टार्ट ஆயிடுச்சு गाइस நம்ம மேட்ச் ஸ்பெக்டேட் பண்ண போவோம் சோ பிரதீபனை ஸ்பெக்டேட் பண்ணுவோம் மேட்ச் ஆரலையும் சொல்ல முடியாது வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ ப்ளீஸ் #teamnote 111 லைக் கமெண்ட் गाइस சூப்பர் சூப்பர் தேங்க்ஸ் गाइस ரொம்ப ஆவலா எதிர்பார்த்திருந்த செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு யாரெல்லாம் வந்து ஸ்பினிக்ஸ் ப்ரோவோட கமெண்ட்ரி யூஸ் பண்றீங்கன்னு போல் வைங்க நான் கண்டிப்பா போலோட ரிசல்ட்ஸ் ஸ்பினிக்ஸ் ப்ரோட ஷேர் பண்றேன் bro what do you think about TTV thing world number 1 team la small gathi இப்போவும் உங்களுக்கு காம்படிஷன் ரொம்ப கம்மி தான் சோ மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எப்படி போகுதுன்னு பாப்போம் விபின் எங்க போறாங்க விபின் டாப் லைன் எடுக்கறாங்க ஓகே ஈகோ போறாங்க இந்த தடவை ஜங்கிள் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு அவங்க டீம்ல பிரெடிட்டர் ஓகே எப்படி போறாங்கன்னு பாப்போம் டாப் லைனுக்கு சோலோவா அனுப்பிருக்காங்க ஆனா டிஃபெண்டரோ ஆல் ரவுண்டரோ கிடையாது ஒரு ஸ்பீட் ஸ்டார் அனுப்பிருக்காங்க சோலோவா ஆப்போசிட்ல அட்டாக்கர் இருக்காங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல விபினே பாப்போம் அட்டாக்கர் ஓகே இது ஸ்டாக் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அட்டாக்கர் வந்து கோல் ஸ்டாக் வச்சு புஷ் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அட்டாக்கர் ஆமா எடுத்துட்டாங்க அட்டாக்கர் எடுத்துட்டாங்க ஓகே விபின் அவங்களுக்கு ஃபினிஷ் பண்றோம்னா ஓ தப்பான ஆள் மேலே எய்ம் மாட்டிக்கிச்சு ஓகே அட்டாக்கர் அங்கே மேலே போயிட்டாங்க கீழே அதே மாதிரி பார்ப்போம் கீழே 3 பேர் ஓகே இந்த தடவை மிஸ்டர் தமிழா கீழே வந்திருக்காங்க பிரதீபனும் கீழே இருக்காங்க மாஸ்டர் அர்ஜுன் ரெண்டு சப்போர்ட்டர் எடுத்திருக்காங்க மேலே வந்து ஈகோ போயிருக்காங்க ஓகே அவங்க டீமோட ஜங்லர் மேலே வந்துட்டாங்க விபின் வந்து ரிஸ்க் எடுக்க தேவையில்ல அவங்க டீமோட ஜங்லர் வந்துட்டாங்கன்றதுனால ஓகே ஈகோ அது புஷ் ரொம்ப பெரிய புஷ் வந்து அவசியமே கிடையாது இப்போதைக்கு. பீஸ் எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அந்த புஷ்னால. இதனால ஒன்று ரெண்டு ஸ்டீல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தது, இதுக்கப்புறம் கம்மி. ஓகே ஈகோ 5th லெவல், பிரெடிட்டர் 6th லெவலில் இருக்காங்க. கஷ்டம் கைஸ், இதுக்கப்புறம் அவங்க புஷ் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா ரெண்டு பேர் சேர்ந்து அடிச்சிட்டாங்க. ஸோ டாப் லேன் ஆல்ரெடி அவங்க தான் வந்து லீடிங்கில் போயிட்டு இருக்காங்க. பாட்டம் லேன் எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாட்டம் லேன்லேயும் இவங்க தான் கைஸ். ஓகே ரெண்டு டிஃபெண்டர் இவங்களும் இப்போ. ஓ இவங்க அந்த சேம் ஸ்ட்ராட்டஜி தான். இந்த 4th லெவல் மாஸ்டர் வெர்ஷன் ப்ரோ இன்னும் 4th லெவலே போகாமல் இருக்காங்க. இவங்க 4th லெவல் 5th லெவலு கீழே இவங்க வந்து ஆல்ரெடி ஒரு லீடில் தான் கைஸ் இருக்காங்க. ஈகோ கரெக்டாக ஃபார்மிங்க்கு போயிட்டாங்க. ஈகோ வந்து அவங்களோட ரோலை கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் 10 மான் கேட்டிங்கன்னா 10 மான் தெரியல. விபின் வந்து 5th லெவல் போயிட்டான் அப்படின்னா அடுத்த இதுக்கு போயிடலாம். ஓகே ஓகே அடுத்த மூவ் செட் வந்திருக்கும். மிடில் யாரும் ஒன்றும் போகாமல் இருக்காங்க ஃபார்மிங். ஸோ விட்டாங்க அப்படின்னா பிரெடேட்டர் ப்ரோ திரும்ப மிடிலையும் போய் எடுத்துருவார். அது மட்டும் கன்ஃபார்ம் எடுத்துட்டாங்க கைஸ். அதே மாதிரி போயிட்டாங்க. ஸோ இந்த டைமும் கீழே வந்து திரும்பவும் அதே மாதிரி ஃபைட் நடக்கும் போது ஓகே ஈகோ போகிறோம். மேபி இந்த ஒரு இதோட தான் அவங்களுக்கு முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன், போய் கிடைக்காது. ஓகே மாஸ்டர் வெர்ஷன் ப்ரோ 4th லெவல் போகிறதுக்கான நல்ல சான்ஸ் இது. விபின் அதேமாரி ஒழிஞ்சு போய் அவங்களும் கோல் போட்டான், இவங்களும் கோல் போட்டாங்க. அட்டாக்கு 10 போட்டிருக்காங்க, விபின் 23 போட்டிருக்கான். ஓகே போட்டுட்டு எஸ்கேப் ஆகிட்டான், நைஸு. ஓகே ஈகோ இந்த தடவை கீழே வந்திருக்காங்க. பிரெடேட்டர் தனியாக மாட்டிக்கிட்டாங்களா? இன்னும் ஃபைட்டில் எங்கேஜ் ஆகலை எல்லாரும். ஓகே பிக்கச்சோட அட்டாக்லாம் வேறு லெவலில் விடுது. சரியான புஷ்ஷு. பிரெடேட்டரோட அட்டாக்கு எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க. பிக்கச்சோட அட்டாக்கில் கீழே கோல் போஸ்ட் உடச்சிட்டாங்க கைஸ். முடிச்சிட்டாங்க. எல்லாரும் முடிச்சிட்டாங்க. அவங்க 30 கோல் போடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. எல்லா கோலையும் போட்டாங்க கைஸ். 176-23 லீடுக்கு, நிறைய பெரிய லீடுக்கு போயிட்டாங்க. ஓகே மாஸ்டர் வெர்ஷன் ப்ரோ 4th லெவல் போகிறதுக்கு ஏன் போன டைம் அவர் போக முடியலையா? அந்த இது எடுத்திருந்தாலே போயிருந்துருக்கலாமே கைஸ். 2 பேர் வெயிட் பண்ணுறாங்க, 2 பேர் எடுக்கிறாங்க. இன்னும் அவங்க கீழே புஷ் பண்ணல. யாராவது வந்தாங்கன்னா கரெக்டு தான் கைஸ், கரெக்டான மூவ் தான். கீழே போயிருந்தாங்கன்னா கீழே தான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கணும். அதுக்கு பதில் பெட்டரு அவங்க இங்கே ஹோல்டு பண்ணுறது. மேலே இவங்க உடச்சிட்டாங்க. ஓகே விபின் வந்து இதுக்கு வந்துட்டான், 7th லெவல் வந்துட்டான், நைஸு. ஃபைட்டுக்கு ரெடி ஆகிட்டாங்க. டாப் லைனில் எல்லாருமே ஆஜராக ஆரம்பிச்சிட்டாங்க. பிரதீபன் முன்னாடி போயிட்டு அடி வாங்கிறதுக்கு ரெடி ஆகுறாரு. ஓகே பிக்கச்சோட மூவ் செட் வந்து வேறு லெவலில் இருக்குது கைஸ். 4 பேருக்கு நடுவில் இருக்கிறதுனால யாராலையும் எதுவும் பண்ண முடியல. விபின் ஸ்டீல் பண்ண மட்டும்தான் ட்ரை பண்ண முடியும் இப்போதைக்கு, வேறு வழியே கிடையாது அவங்களுக்கு. இல்லை மேலே எடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் அங்கே போகிறதுல அர்த்தமே கிடையாது. மிஸ்டர் தமிழாவும் மாட்டிக்கிட்டாங்க, தப்பிச்சு வர முடியல. ஓகே இது ஃபைட்டு தான் கைஸ். ஆனால் இவங்க பேஸுக்கிட்டே இருந்து சண்டை போடுறது தான் இவங்களுக்கு அட்வான்டேஜ். கொஞ்சம் தூரம் போனாங்கன்னா ரொம்ப கஷ்டம். கரெக்டாக இது போடுற நேரத்தில் யூனிட்டை போட்டு கொண்டுட்டாங்க. ஓகே யார் ஹீல் பண்ணிகிட்டே இருக்கிறது அவங்கள? ஓகே அட்டாக்ஸர் தனியாக. பிரெடேட்டர் மாட்டிக்கிட்டாங்க, எஸ்கேப் ஆகிட்டாங்க. தமிழா துரத்திட்டு போயிட்டு இருக்காங்க பிரெடேட்டரை. ஓகே அவங்க தனியாக கூட்டு வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க கைஸ். ஓகே தமிழா இருந்தாலும் அடிச்சிட்டாங்க, நைஸு. தனித்தனியாக வராங்கன்னு நினைக்கிறேன். பிளாக் டிசி ஓகே அவர் வந்து சிங்கப்பூடவுமே அப்படியே எஸ்கேப் ஆகி வந்துட்டாங்க. ஃபார்ம் பண்ணால் வெயிட் பண்ணாதீங்க. டீம் நோட்டில் இன்னும் ஃபார்மிங் பண்ணுறதுக்கே நிறைய வாய்ப்பு இருக்குது. ஜங்கிலர் ஏன் ஜங்கில் ஒன்றும் ஃபினிஷ் பண்ணாமல் இருக்காங்கன்னு தெரில. ஈகோ எதுக்கு போகிறாங்க? ஃபார்மிங்கை முதல்ல கம்ப்ளீட் பண்ணுங்க. ஃபார்மிங்கை விட்டுட்டு நீங்கள் ஃபைட்டில் என்டர் ஆகிறதுல அர்த்தமே கிடையாது. ஈகோவுக்கு நெட்டு காலி போல் இருக்குது கைஸ். அங்கே போய் சும்மா நின்றுட்டு இருக்காங்க. மிஸ்டர் தமிழாவை வெயிட் பண்ணுறதுக்கு சூழல் ஃபினிக்ஸே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆஹா அவர் அதையும் ட்ரிக்காக போட்டுட்டு எஸ்கேப் ஆகிட்டார் கைஸ். ஓகே தூங்க வச்சு வேலையை காட்டிட்டாங்க, முடிச்சிட்டாங்க. அவர் அந்த பக்கம் எதிர்பார்க்கலன்னு நினைக்கிறார், 2வது ஆளும் வருவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டீல் பண்ணுறதுக்கு விபின் நிற்கிறான். எஸ்கேப். யுனைட் இப்போ போட வேண்டிய அவசியம் இருந்தால் தெரியல. ஓகே ஸ்லீப்பு. ஓகே எடுத்துட்டாங்க இவங்க. இங்கே ஃபைட்டு போயிட்டு இருக்கும்போது கீழே எடுத்துட்டாங்க. அடுத்த யுனைட்டு, ஏகப்பட்ட யுனைட்டு வேறு லெவலில் போயிட்டு இருக்கு கீழே பேட்டில். யார் இப்போ கடைசியாக யுனைட் போட்டாங்கன்னு தெரியல. இவங்க டீமுக்கு ஷீல்ட் கிடச்சிருக்கு. கீழேயும் உடைக்கவில்லை, மேலேயும் உடைக்கவில்லை. ஓகே தமிழாக போட்டிருக்க அந்த கோல்ஸ் தான் இப்போதைக்கு லீடில் கொடுத்துருக்கு இவங்களுக்கு. 40, 63, 252 பெரிய லீடில் தான் கைஸ் இருக்காங்க ஆல்ரெடி இவங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இவங்க ஃபார்ம் ஆகி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறாங்களோ அவ்வளோ நல்லது. ஓகே மிஸ்டர் தமிழா கிட்ட யுனைட் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த டைம் கண்டிப்பாக. ஸோ இந்த ஃபைட்டு யுனைட்டில் இவங்க ரோட்டம் இவங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ஃபைட்டில் இவங்க யுனைட் எடுத்துட்டாங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். ரோட்டம் எடுக்க முடியாமல் போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஓ சூப்பரான ஸ்டீல் கைஸ், சூப்பரான ஸ்டீலு. விபின் தான் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஓ வேறு லெவலு புஷ்ஷு, கரெக்டான டைமு, கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு சரியான புஷ்ஷு பண்ண முடியுமா, இதை கம்ப்ளீட் பண்ணுவாங்களான்னு தெரில. பண்ணிட்டாங்க. வேறு லெவல் கைஸ், வேறு லெவலு, படைச்சிட்டாங்க. சூப்பர். ஒரு சின்ன கம்பேக்ட்க்கு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு இவங்களுக்கு மேலே. ஸோ அவங்களோட ஃபார்மிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு வராங்களா? இல்லை முன்னாடி வந்துட்டாங்க கைஸ், உள்ளே வந்துட்டாங்க. கரெக்டான ஃபார்மிங்கு. ஏன்னா இப்போ இதுக்கப்புறம் ஃபார்ம் லெவல் இல்லாதப்ப நம்ம அங்கே போய் சண்டை எடுத்து பிரயோஜனம் கிடையாது. பார்த்தீங்க ஈவன் தான் அந்த ஃபர்ஸ்ட் டீம் வந்து ரோட்டமும் எடுத்து ரெட்டமும் எடுத்திருந்தாலும் லெவல் 12க்கு 2 பேர் போயிருக்காங்க. மிஸ்டர் தமிழாவும் போயிட்டாங்க, ஈகோவும் போயிட்டாங்க. ஸோ கரெக்டான டைமில் சீல் பண்ணிட்டாங்க. விபின் கொண்டு போய் மேலே சரியான ஹெல்ப் அது. ஆனால் டீமுக்கு கீழே இருக்கிற ஃபர்ஸ்ட் லெவல் பேஸ் இன்னும் 40 அடித்தா தான் உடையும். அதை அடிப்பாங்களா இல்லையான்னு தெரியல. அவங்கள அட்டாக்கர் அதேமாதிரி ஃபார்ம் ஆகிறாங்க. அவங்க டீமில் இவங்க டீம்லேயும் எல்லாருமே ஃபார்ம் ஆகிறாங்க. ஓகே விபின் அண்ட் ஈகோ 2 பேருமே ஜங்கிள் எடுக்கிறாங்க. இவங்க லெவல் 12 வரத்துக்கு பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே பீஸையும் எடுக்க, பீஸை விடலை. பீஸை விடாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். பீஸை வந்து எடுத்தோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் உங்களுக்கு திருப்பியும் லெவல்லேருந்து ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பீஸை எல்லா பீஸையும் கன்ஃபார்ம் பண்ணோன்னா. ட்ரெண்டோ ஃபைட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இன்னும் 6 செகண்ட் தான் ட்ரெண்டோக்கு. ட்ரெண்டோ ஃபைட்டு எல்லாரும் ஆல்ரெடி பிளாக் டீஸையும் அதே ஸ்பின்ஸும் பொசிஷனில் வந்து வெயிட் பண்ணுறாங்க. 11th லெவலு மாஸ்டர் ஜூன். ஓகே டீம் நோட்டோட சப்போர்ட்டர் வந்து 10th லெவலில் தான் இருக்காங்க. ஈவன் இவங்க எல்லாரும் ஹையர் லெவலில் இருக்காங்க. ரெண்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிரிடேட்டர். ஓகே ரொட்டேட் பண்ணி வராங்களா? இல்லை விபின் 50 போட்டு கோல் போஸ்ட் உடைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு யுனைட் போடுவாங்களா தமிழா? யுனைட் போடவே இல்லை. ஸ்டீல் பண்ண போகிறான் விபின் இந்த தடவையும். ஓ ஸ்டீல் பண்ணிட்டாங்க கைஸ். விபின் இந்த ரெண்டோவையும் ஸ்டீல் பண்ணிட்டான் கைஸ். விபினோட ரோல் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத வந்து பேசிகிட்டு இருந்தோம் நம்ம. ரெண்டு ஸ்டீல் பண்ணி கொடுத்துருக்காங்க கைஸ். அவன் மட்டும் மேலேயும் ஸ்டீல் பண்ணி கொடுத்துட்டான், கீழே ஸ்டீல் பண்ணி கொடுத்துட்டான். ஸோ எல்லாரும் ஃபைனல் ஃபைட்டுக்கு தான் ரெடி ஆகிறாங்க. இன்னமுமே 80 பாயிண்ட் லீடில் தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போதைக்கு டீம் ராக்கெட்டுக்கு எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் விபின்க்கு ஓகே இவங்களுக்கு வந்து எடுத்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. எப்படி வராங்கன்னு பார்ப்பாங்க கைஸ். எல்லாருமே பொசிஷனில் தான் இருக்காங்க. எந்த டீமும் எங்கேயும் போகாத அளவுக்கு. மேபி ஈகோவோட யுனைட்டை வந்து யூஸ் பண்ணி டேரெக்டாக ஏதாவது கோல் போஸ்ட்டுக்கு போய் இதை போடலாம். அப்படி இல்லாட்டி 4 பேர் நடுவில் தான் ஃபைட்டு நடக்குது. ஸோ பிரதீபனை வந்து முன்னாடி அனுப்பிட்டு இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட் நடக்குது. ஓகே ஒரு யூனிட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மிஸ்டர் தமிழா பிரெடிட்டர் வந்து மிஸ்டர் தமிழாவை கொண்டுட்டாங்க. பிரதீபன் உள்ளே போய் ஃபைட்டில் என்கேஜ் ஆகிடுச்சு. யுனைட் சரியான டைமிங்கில் அவங்களும் யுனைட்டு. ஓகே அஜய் ஸ்பிங்ஸும் யுனைட்டு. மாஸ்டர் அர்ஜுன் கிட்ட யுனைட் இருக்கான்னு தெரியல, இது வரைக்கும் யுனைட் யூஸ் பண்ணல. ஓகே அட்டாக்ஸரை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. அவங்க டீமில் ஃபினிஷ் பண்ணுவாங்களா? ஓபி கைஸ் வேற லெவலு. எல்லாரையும் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் ஆளு அவங்களே ஃபினிஷ் எடுத்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. எல்லாருமே ஓபியாக போயிட்டாங்க. 5 பேருமே உள்ளதாக இருக்காங்க. அவங்க டீமில் 5 பேருமே இல்லை கைஸ். வேற லெவலு எடுத்துட்டாங்க. ஃபினிஷ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் கைஸ். சரியான மேட்ச்சு எதிர்பார்க்கவே இல்லை. ஏகப்பட்ட ட்விஸ்ட்டு. யார் ஃபர்ஸ்ட் போட போகிறாங்கன்னு தெரில. விபின் போட்டான். ஓபி கைஸ் 573. அவங்க கவுண்டர் கோல் போட்டாங்கன்னா அவங்க இங்கே ஃபைட் எடுத்து ப்ரோஜனம் கிடையாது. கவுண்டர் கோல் தான் போடணும். மாஸ்டர் அர்ஜுனும் போட்டார். எல்லாருமே டிஃபென்ஸுக்கு போயிட்டாங்க. மாஸ்டர் அர்ஜுன் மட்டும் அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணி எல்லாரையும் அனுப்புறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாரு. 5 பேர் இருக்காங்க இவங்க டீமில், 4 பேர் இருக்காங்க. ஓகே மாஸ்டர் அர்ஜுனும் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல டைம் இருக்குது. எல்லாரும் ஒரு சைடு தான் கைஸ் புஷ் பண்ணணும். தரமான சைக்கி விபின் ஸ்டார் பிளேயர் 2 ஸ்டீல் பண்ணி கொடுத்துட்டான். அவன் பாட்டுக்கு மேலேயும் ஸ்டீலு கீழையும் ஸ்டீலு. 10 செகண்ட் தான் இருக்குது, சான்ஸே கிடையாது. சரியான பேட்டில், சரியான பிளாஸ். மேட்ச் வின் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கரெக்ட் டீம் நோட்டு. ஓபி கம்பேக். செகண்ட் ரவுண்ட் வந்து டீம் நோட்டு ஜெயிச்சிட்டாங்க. சூப்பர். ஃபைனல் ரவுண்டு, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரவுண்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரவுண்டுக்கு வெயிட் பண்ண வேணாம். அப்படியே உள்ள இருக்கிறவங்களே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. டேலண்ட் ஓபி விபின் தான் ஹீரோ. கோடு ஓகே 1 நிமிஷம் இருக்கு பிளாக். நான் இன்வைட் பண்றேன். அப்படியே டக்குன்னு இன்வால்வ் ஆகி டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிடுங்க கைஸ். ஓகே நீங்கள் இன்னும் அப்படியே டீம்மேட்ஸை டக்குன்னு இன்வைட் பண்ணிவிடுங்க. அப்படியே மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே நான் வந்து பிளாக் வந்து டீம் லீடராக போடுறேன். ஸோ பிளாக் எல்லோரும் உள்ளே வந்தோடனே மேட்ச் டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. டீம் நோட்டு சரியான கம்பேக்கு. எதிர்பார்க்கவே இல்லை. ஏகே ஸ்குவாட் வேறு லெவல் கேமு. ஃபைனல்ஸில் செகண்ட் மேட்ச் விபினோட மீன்ஸ் யாருமே வந்து ஃப்ரெண்ட்லிஸ்ட்டில் இல்லைன்னு சொல்லும்போது நான் என்ன விபின் கூட ஒரு மேட்ச் விளையாடாம விட்டுட்டாங்களா, சப்ஸ்டியூட்ல வேற இருந்தானே என்ன பண்றதுன்னு தெரியலன்னு பார்த்தேன். சரியான மேட்ச் சரியான மேட்ச். விபின் யாருக்கு பதில்? வெஜிடோக்கு பதில், வெஜிடோக்கு பதில் ரேண்டம் ஜி. டீம் ராக்கெட் டோன்ட் கிவ் அப். ரெண்டு டீமோட ஃபைனல் மேட்ச் கைஸ், ஃபைனல்ஸ் மேட்ச், ஃபைனல்ஸோட ஃபைனல் மேட்ச். ஸோ இந்த மேட்ச் வந்து டீம் ராக்கெட் ஜெயிச்சிருந்தாங்கன்னா ஒரு கிளீன் ஸ்வைப் அவங்க மட்டுமே ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. பட் சரியான கம்பேக்கு கீழே டீம் சரியான கம்பேக்கு. டக்கு டக்கு ஜாயின் ஆகுங்க கைஸ், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். டைம் ஜாயின் ஆகிட்டு ஸ்டார்ட்டும் பண்ணிடுங்க. ப்ரோ ஐ ஹேவ் நோட் விபின். விபின் நான் ஆட் பண்ணிட்டேன், நான் ஆட் பண்ணிட்டேன். பிரதீபன் பிரதீபன் நீங்கள் உள்ளே உள்ளே போயாச்சுன்னா ஸ்டார்ட் பண்ணுறங்க. 10 பேர் வந்துட்டீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. விபின் நீ வேறு லெவல்ரா. 65 சூப்பர் ப்ரோ. போக வேணும்னா சொன்ன கேம் இவ்வளோ ஃபேமஸ் ஆகிடுச்சு, நான் சொன்ன கேம்னால நீங்கள் வந்து கேட்டீங்க. தேங்க்ஸ் ஜேகே. ஆக்சுவலாக 65 என்னால் கிடையாது, ஸ்பினிக்ஸ் ப்ரோவால். அந்த தேங்க்ஸு இந்த கிரெடிட் எல்லாமே ஸ்பினிக்ஸ் ப்ரோக்கு தான். வேறு லெவல் மேட்ச் இது எதிர்பார்க்கவே இல்லை. 5 பேரையுமே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க ஃபைனல் ஃபைட்டில். எல்லாம் கரெக்டான டைமில் மாற்றி மாற்றி யுனைட் போட்டு. ஏஸ் எல்லாரும் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த ரோட்டமன் ரெட்னோ எடுத்தது தான் சூப்பர். ஆமாம், அது வந்து மாற்றி விட்டதே வந்து இவன் தான், விபின் தான். ரெண்டுத்தையும் ஸ்டீல் பண்ணி கொடுத்தான்னு நினைக்கிறேன். கைஸ் எல்லாருமே உள்ளே வந்துட்டீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறங்க. யாருக்காக வெயிட் பண்ணிருக்கீங்க? யாருக்காக வெயிட் பண்ணிருக்கீங்க? ப்ரோ மாடிக்கு என்ன பண்ணும்? கெவின் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கைஸ், மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ எனக்கு ஒருத்தவங்களுக்கு மேட்ச் ஸ்டார்ட்னு காட்டுச்சு. ஓகே நம்ம ஸ்பெக்டேட்டுக்கு வெயிட் பண்ணுவோம், ஸ்பெக்டேட்டுக்கு வெயிட் பண்ணுவோம். ஸோ வந்துட்டாங்கன்னா கேட்கணும். மாடு வந்து டாப் 10 வாட்சவர்ஸ் யாருக்கு இருக்கோ அவங்கள தான் ப்ரோ மாடு போட்டிருக்கேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எக்ஸ்க்ளமேஷன் பாயிண்ட்ஸ் போட்டிங்கன்னா உங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாம் காட்டும். டாப் 10 வரணும். கரெக்ட் கேம் சொல்கிறேன் பார்த்தீங்களா? அதுதான் விபின் ப்ரோ ஓபி. சரி கைஸ் நம்ம ஆவலை எதிர்பார்த்துருந்தா ஃபைனல்ஸோட ஃபைனல் மேட்ச் வந்துட்டோம். 3 மேட்ச் இல்லாமல் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நானுமே வருத்தப்பட்டு இருந்தேன். டீம் ராக்கெட் வின் 15%, டீம் நோட் 15%. கரெக்ட் 50-50 ஆயிடுச்சு சான்ஸு. பட் ஆனால் சரியான மேட்ச், சரியான மேட்ச். விபின் விசி தென் அல்ட்ரா ஓபி. ஆமாம் யாருமே சேட்டில் இல்லை, விபின் சேட்டில் இல்லாமல் தான் விளையாண்டுட்டு இருக்கான். அவனா ஆட்டோமேட்டிக்காக விளையாண்டுட்டு இருக்கான். எனக்கு கண்ணு கலங்குது, கண்ணு வேர்க்குது. நீங்கள் ஃபேமஸ் ஆனதுல தேங்க்ஸ்டா ஏகே, ரொம்ப தேங்க்ஸ்டா. வெரி ஈகர் ஃபைனல் மேட்ச்சுக்கு நானும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கைஸ். ஒரே நிமிஷம் இருங்க. ஸ்பெக்டேட் வரதுக்குள்ள ஒரு சின்ன ஒர்க். சாரி இப்போ சின்ன டீம் ராக்கெட் ப்ளீஸ் வென் டிகோ கிஷர் ப்ரோ ஓபி டீம், ஓபி டீம் நோட்டு. ஓகே ஸ்டாண்ட் பேட்டில் பார்ப்போம் வந்துருச்சான்ட்டு. இன்னும் காட்டல கைஸ், இன்னும் காட்டல. டாம் ப்ரோ தேங்க்ஸ். சுதாபிகா ஆல் த பெஸ்ட் டீம் ராக்கெட், லெட்ஸ் டூ அவர் பெஸ்ட். கமான் கைஸ், டீம் ராக்கெட்டும் வந்து வேற லெவல் ஃபைனலிஸ்ட்டு, டீம் நோட்டும் சூப்பராக விளையாண்டுட்டு இருக்காங்க. ரெண்டு டீமுக்குமே நம்ம ஆல் த பெஸ்ட் சொல்லுவோம். ரெண்டு டீமில் யார் ஜெயிச்சாலுமே வேற லெவலில் இருக்கும். சுதாபிகா ஆக்சுவலாக விளையாடுங்க டீம் ராக்கெட்ல, ஏன்னு தெரியல. சுதாபிகா அவங்களோட ஆல்ரவுண்டர் பிளேயரு. நேத்தும் வரல, இன்னைக்கும் வரல, என்னாச்சும் தெரியல. சுதாபிகா சியர் டீம் ராக்கெட், டீம் ராக்கெட்டோட மெயின் பிளேயர். அவன் மெயின் பிளேயர் விளையாடல, ஏன்னு தெரியல. ப்ரோ எனக்கு கங்கராஜ் ஃபார் 1K. ஓ சூப்பர் சூப்பர். என்னாச்சு கிஷோர் ப்ரோ? கிஷோர் எங்க இருக்கான்? கிஷோர் வந்துருக்கானே என்ன? ஓகே மேட்ச் உள்ள வந்துருச்சு கைஸ், மேட்ச் உள்ள வந்துருச்சு. ஸோ நம்ம இந்த தடவை ப்ரெடேட்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்ப்போம். நானும் இந்த டோர்னமெண்ட்டில் ஆடணும்னு நினைக்கிறேன். கரெக்ட் ரிஃப்ளெக்ஸ் கார்டு, நேமே ரிஃப்ளெக்ஸ்ன்னு வச்சுட்டு இந்த மாதிரி வேறு லெவல் மேட்ச்லாம் இல்லாமல் இருந்தால் கரெக்டாக இருக்காது. ரிஃப்ளெக்ஷன் ப்ரோ இஸ் மேட்ச் ஆகும். இது ஃபைனல்ஸ் கைஸ், ஃபைனல்ஸ். இந்த மேட்ச்சில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த டோர்னமெண்ட்டோட வின்னர். ஸோ உங்களுக்கு நானுமே ஆர்வமாக இருக்கேன். யாருமே பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். சேம் போக்கிமான், சேம் செட் ஆஃப் போக்கிமான்ஸ் தான். எப்படி வருதுன்னு பாப்போம். அந்த மேட்ச் ஸ்டார்ட்ஸ் நவ. கரெக்ட். செக் டீம். ஓகே ஓகேடா ஓகேடா. டேய் गाइस வாங்க, இன்னைக்கு வேற லெவல் மேட்ச் இருக்கு. எப்படி பண்றோம் அப்படின்றத பாத்துறோம். பிரேடர் அப்பவும் போல அவங்க டீம்ல பிரேடர் ஜங்கிள், இந்த டீம்ல ஈகோ ஜங்கிள். விபினை சோலோவா டாப் அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி போன மேட்ச் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு நினச்சி அதே ஸ்ட்ராட்டஜி இந்த டைம் விட்றாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அட்டாக்சர் போன டைம் மிடிலையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, மேலையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. விபின் வந்து அவங்களுக்கு முன்னாடி மிடில் எடுக்க பார்த்தா அவங்க எடுத்துட்டாங்க. ஓகே விபின் இந்த தடவை ஸ்டீல் தான் பண்ணணும், வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அதை போட்டுட்டான்னு நினைக்கிறேன். ஓகே அவங்க பேஸில் இருக்கிறதுனால ஓ அட்டாக்சர் இந்த டைம் எடுத்துட்டாங்க. அட்டாக்சர் ஆனால் வேற லெவலில் ஸ்டீல் பண்ணுறாங்க. கீழே வந்து ஓகே கீழே சரியான ஃபைட்டு போயிருக்கு போல இருக்கு ஆல்ரெடி. அடினோக்காக 5 4 9 14. ஓகே ஓகே ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். 13 16. ஓகே இவங்கள்ட்ட மூணு போஸ் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே டாப்ல ஆக்சுவலாக அவங்களோட டீமோட ஜங்லர் வந்துட்டாங்க. டாப்ல ஜங்லர் போனதுனால இவங்க டீமோட ஜங்லரும் டாப் போயிட்டாங்க. ஓகே ரெண்டுமே வெளில வச்சுட்டு பாக்கி எல்லாம் லெவலப் ஆயிருக்காங்க. அட்டாக்கர் ஆல்ரெடி 4வது லெவல், விபின் 4வது லெவல். ஓகே ஆல்மோஸ்ட் சேம் தான் லெவல்ஸ், பெரிய டிஸ்அட்வான்டேஜோ அட்வான்டேஜோ கிடையாது. விபினால ஸ்டீல் பண்ண முடியுமா இப்போதைக்கு அதுதான் கேள்வி. ஓகே பிரெடேட்டர் யார் எடுத்திருக்காங்க? பிரெடேட்டர் 29வது லெவலில் இருக்காங்க. விபினை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஓ இப்போ ரெண்டு பேர் சேர்ந்து புஷ் பண்ணுறாங்க. விபின் அந்த இடத்துல வேற எஸ்கேப் ஆகிறதுக்கு எஜெக்ட் ஆகிறதுக்கு மூவ் இல்லாமல் என்ட்ரா இருக்க தேவையில்ல. ஓ ஃபினிஷ் பண்ண முடியுமா ஈகோனால? ஓகே ஃபினிஷ் பண்ண முடியல, பரவாயில்ல. முடிஞ்ச வரைக்கும் 2 பேருக்கு சரியான லைஃபு. ஓகே அவங்க பேஸ்க்கு போயிட்டாங்க அவங்களோட ஜங்லர். ஈகோவும் அதே மாதிரி பேஸ்க்கு போய் ஆகணும். ஓகே அவங்களும் ஜங்கிலுக்கு போயிட்டாங்க. கரெக்ட். இந்த தடவை மிஸ்டர் தம்ரா விடவே இல்லை பார்த்தீங்களா? அவங்க டீம்ல இருந்த பிரெடேட்டர் எப்படியா இருந்தாலும் மிடில் இருக்க எல்லாத்தையும் கவர் பண்ணிடுறாங்க. இந்த டைம் மிஸ்டர் தம்ரா விடவே இல்லை, உள்ள பூந்து எடுத்துட்டாங்க. விபின் 4வது லெவல்லேருந்து 5வது லெவல் போகணும். அவங்கள்ட்ட ஸ்டீல் பண்றதுக்காக வெயிட் பண்றான்னு நினைக்கிறேன். என்ன பண்ண போறான் என்ன அப்படியே உட்காந்துருக்கான். சரி விட்டுட்டான். டேய் ஆஃப்லைனா? டேய் என்ன எந்த நேரத்துல ஆஃப்லைன் போறதுன்னு இல்லையா? ஓகே லுக்கேரி வந்தாச்சு. லுக்கேரிய மேல ஹோல்டிங்கு, விபின் மேல. விபின் அதை அடிச்சாதான் 5வது லெவல் போக முடியும். ஏன் ஸ்லோவா இருக்கான்னு தெரியல இந்த தடவை, ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன் கைஸ். ஓகே கீழே அடினோக்கு சரியான ஃபைட்டு. 4 பேர் சரியான கேங்க வேறு கைஸ். பிக்கச்சு இந்த டீமோட பிக்கச்சு வந்து வேற லெவல் பண்ணுது கைஸ். அவங்க டீம்ல எல்லாரையுமே வந்து இது பண்ணி விடுறதே இந்த பிக்கச்சு தான். தமிழன் மிஸ்டர் தமிழாவே முடிச்சிட்டாங்க. கீழே எப்பவும் போல அவங்க திரும்பியும் பேச போடிச்சிட்டாங்க கைஸ். டீம் கோஆர்டினேஷன் வேற லெவலில் இருக்கு. அதுவும் பிரெடேட்டர் ஜங்கிள் போயிட்டு அந்த 4வது ஆளாக புஷ் பண்ணும்போது இவங்க டீம் வந்து ரொம்பவுமே ஸ்ட்ராங் ஆயிடுது கைஸ். இந்த டைம் எடுக்க முடியுமான்னு தெரியல அவங்களால. ஓகே டிராகனேட்டாக மாறிட்டாங்க மிஸ்டர் தமிழா வந்து இன்னும் 7வது லெவல் போகலை. இங்கே 2 பேர் இங்கே வெயிட் பண்ணுறாங்க. 2 பேர் ரெண்டும் எடுக்கிறாங்க. சீல் பண்ணுறதுக்கு விபினும் இல்லை. விபின் கிட்ட இன்னும் 1 லெவல் போனால் தான் விபின் அடுத்த லெவல் வருவான். விபின் ஏன் எடுக்காமல் இருக்கான்னு தெரியல. லெவல் ஏற்றிட்டாங்க கைஸ், சீல் பண்ணி லெவல் ஏறிட்டான். பட் இருந்தாலும் ஓகே இவங்க போயிடுச்சு. இவங்க டேரெக்டாக மேலே புஷுக்கு போகிறாங்க. பாப்போம் இவங்க எடுக்கிறாங்களான்னு சொல்லிட்டு பிரதீபன் ஆரம்பிச்சு வைக்கிறாங்க மேட்சை. ஓகே மாஸ்டர் விஜன் உள்ளே புந்துட்டாரு. ஓகே ஓகே இவங்க டீமில் எல்லோரும் வந்துட்டாங்களா? இன்னும் எல்லோரும் வரல. மிஸ்டர் தமிழா ஓகே ஃபார்ம் போயிருக்காரு, ஃபார்மிங் போயிருக்காங்க. எடுத்தாங்க இந்த தடவை எப்படியோ கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஐயோ யுனைட்டா மாஸ்டர் விஜன்? ஓ ஓ முடியல அவங்களால ஃபினிஷ் பண்ண முடியல. மிஸ்டர் தமிழா இப்போ தான் வந்திருக்காங்க. பேஸில் இருந்துதான் கைஸ் ஆடணும். அவங்களுக்கு வேறு வழி கிடையாது. எல்லாரும் சேர்ந்து புஷ் பண்ணிட்டாங்கன்னா சுத்தமாக வாய்ப்பு இல்லாமல் போயிடும். இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இவங்க 3 பேர் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஹீலர் இருக்கிறதுனால அவங்களால எதுவும் பண்ண முடியும். இவங்களோட டீம் ஹீலர் வந்துட்டாங்க. நைஸு. ஓகே எல்லாருமே வந்துட்டாங்க கைஸ். ஓ யுனைட் வரையா பிக்கச்சு? சூப்பர். விபின் வந்து போகிற மாதிரி போயிட்டு திருப்பி வந்து எப்படியும் பிடிச்சிட்டாங்க. அட்டாக்சர் ஒளிஞ்சிருக்காரு, எதுக்குன்னு தெரியல. ஓகே புஷ்ஷு போடுறாங்களா இல்லையான்னு பார்க்கறதுக்காகவோ. ஓகே மேலே இருக்க பீஸ்லாம் செக்யூர் பண்ணுவாங்களா? மேலே இருக்க பீஸ் செக்யூர் பண்ண முடியுமா? டீமில் யாருமே வராமல் ஈகோ மட்டும் தனியாக இருக்கான். செக்யூர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். 7th லெவல் 8th லெவல் 9th லெவல் அவங்க எல்லாருமே ரொம்ப அதிகமான லெவல்ஸ் இருக்காங்க. 10th லெவல் ஆல்ரெடி போயிட்டாங்க. இவங்க டீம்லேருந்து யாரும் ஒன்று 10th போகல. பட் திருப்பி ஃபார்ம் பண்ணி இவங்க திருப்பி வந்தால் தான் வாய்ப்பு இருக்கு. ஓகே சிஸ்டம் 9th போயாச்சு. ப்ரோ வேர் இஸ் ஸ்பினிக்ஸ் ப்ரோட சிஸ்டம் சரியில்லை தமிழா கேமிங், அதனால அவரால் வர முடியல. இன்னைக்கு கண்டிப்பாக சீக்கிரமாக சரி பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஓகே மாஸ்டர் அர்ஜுன் இந்த தடவை இல்லை. மிடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா இதெல்லாம் அவங்களுக்கு போக விடாமல் பார்த்துக்கிறாங்க. மேலே வேற லெவல் ஃபினிஷ் கைஸ். ஓபியா அடிச்சிட்டாங்க. மேலே வந்து கம்ப்ளீட்டாக பிடிச்சிட்டாங்க. 20 செகண்ட்ல ரெட்னோ வருது. ரெட்னோ ஃபைட் இருக்கும் போது அடுத்தது வேற லெவலில். ரெண்டு டீமுமே வந்து யூனிட் நிறைய சேர்த்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். தமிழ் இப்போ தான் போயிருக்காரு 10th லெவலுக்கு. இப்போ கண்டிப்பாக அவர்கிட்டையும் யூனிட் இருக்கும். 10 செகண்டில் 3rd மேட்ச், லாஸ்ட் மேட்ச் ஐயோடி, இதுதான் ஃபைனல் மேட்ச். ஸோ பிரேடர் இங்கே வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. கீழே 3 பேர் போயிட்டாங்க. மிஸ்டர் தமிழாவும் உள்ளே என்ட்ராய் தான் ஆகணும். விபின் உள்ளே வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக ஃபைட்டு முடியும் போது சீட் பண்ணுறதுக்கு கரெக்டாக வாய்ப்பு இருக்கும்போது பிரதீபன் ஆல்ரெடி உள்ளே பூந்து மேட்சை வந்து சுவாரஸ்யமாக ஸ்டார்ட் பண்ணி விடுறாரு. பிரதீபன் யுனைட் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். வேறு லெவல் பிரதீபனோட யுனைட்டு, அடுத்து ட்ராகன் ஐட் யுனைட்டு. ஸோ இவங்க பேஸையே உடைக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே யுனைட் போடுறாங்க, ஆப்போசிட் டீம்லேயும் எல்லாருமே யுனைட்டு. மிஸ்டர் தமிழா யுனைட் போட்டாரா இல்லையான்னு தெரியல. ஸோ இவங்க டீம்லேயும் சரியான ஹோல்டு, அவங்க டீம்லேயும் சரியான ஹோல்டு. முதல்ல எடுத்தோடனே அஜய் ஸ்பினிக்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஓகே, அவர் பேஸில் பெரியலாம் எடுத்துகிட்டு வந்துட்டாரு. இவங்க டீமில் இன்னும் ஒரு யுனைட் போட்டாங்க அப்படின்னா இவங்களால ஈஸியாக ஹோல்டு பண்ணுற முடியும். யுனைட் அவர் போட்டாருங்க. கேஓஸ்டிக் எத்தனை வந்திருக்குன்னு தெரியலையே. எல்டிகாஸ்க்கு கேஓஸ்டிக் 2 பேரை கொண்டுட்டாங்க. கரெக்டாக ஈகோவும் காலி. ஸோ விபின் தான் வந்து சீல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு விபினை முதல்ல எய்ம் பண்ணி அனுப்பிட்டாங்க. ஸோ எடுத்துட்டாங்க எல்லாரையும் கரெக்டாக ஹோல்டு பண்ணி எடுத்துட்டாங்க. ஸோ மேலே இருக்கிற ரோட்டமுக்கு டைம் கிடைக்குமா இல்லையான்னு தெரியல. இவங்க வரத்துக்குள்ளே இவங்க எடுத்துட முடியுமான்னு தெரியல. ஸோ 2 பேருமே ஈக்குவலான சைல்டு வைஸ் கேட்குது. ஆமாம் சொன்னேன், வீட்டில் தான் குழந்தை பேசுகிறாங்க. ஓபி வெயிட் பண்ணி எடுத்துட்டாங்க. சூப்பர் கைஸ், தூக்கிட்டாங்க, மேலே தூக்கிட்டாங்க. இவங்களுக்கு ரோட்டம் வந்து 2 டைம் எடுத்துட்டாங்க. ஆனால் ரெட் நோட் எடுக்க முடியல. ஓகே, புஷ் பண்ணுவாங்களான்னு தெரியல ரோட்டமை. அவங்கள ரோட்டம் அனுப்பி விட்டுட்டு ஃபார்ம் பண்ணலாம், இல்லை புஷ் பண்ண நினைச்சாலும் புஷ் பண்ணலாம். இப்போதைக்கு புஷ் பண்ணுறது வந்து அவங்க ஃபார்மை ஸ்டீல் பண்ணுறாங்க. சூப்பர். ஐயோ, எதுக்கு 1 HP ஈக்கோ விட்டுட்டு போகிறாங்கன்னு தெரியலையே. விபின் அந்த பக்கத்துல ஃப்ளையை போட்டு அதை தூக்கலாம். அது வெறும் 1 HP இருக்கு. ஓகே, பின்னாடியிலேருந்து சுற்றி வந்து அட்டாக்கா? எதுக்கு உள்ளே போனார்? எதையும் எடுத்துகிட்டு வராமல் வரத்துக்கு யுனைட்டை போட்டாங்க. ஃப்ளையை போட்டு எஸ்கேப் ஆகணும். எதுக்கு சும்மா சுற்றுறாருன்னு தெரியல. விபினுக்கு போய் கரெக்டாக போய் கில்லை கொடுத்துட்டு வந்திருக்காரு. சம்மந்தமே இல்லாமல் ஃப்ளையை போட்டுருந்தா எஸ்கேப் ஆயிருக்கலாம். அது தேவையில்லாமல் அவங்களோட இதுக்கு போயிட்டு பேஸுக்கு போயிட்டு திருப்பி சுற்றி வந்துட்டுருக்காங்க. பிகாச்சுக்கு அது இல்லாமல் இவங்க இப்போ ரீசன்ட் பஃபில் அவங்களோட டைமிங், அதாவது யுனைட் போடுறதுக்கான டைம் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே யுனைட் சேர்ந்துடும் அவங்களுக்கு. ரொம்ப பெரிய கேப் இல்லை இந்த தடவை. 90 லீடு தான் இருக்குது இப்போதைக்கு உங்களுக்கு. யாராவது 2 பேர் கோல் போட்டாங்கனாலே அந்த லீடை கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலே பீஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆனால் யாருமே எடுக்கல. மேலே ஏன் போகலன்னு தெரியல யாரும். அட்டாக்ஸர் போனாங்கன்னா பீஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலே பீஸ்க்கு யாருமே இல்லை. மேலே பீஸ் செக்யூர் போனாலும் ஃபாஸ்ட்டாக லெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அட்டாக்கர் எடுத்துட்டாங்க. 13வது லெவல் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அட்டாக்கர். இதோட மிஸ்டர் தமிழா பீஸ் எடுக்கிறதுக்கு வராங்க. பீஸ் ஆனால் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டாங்க. மேலே போய் அவர் அந்த கடைசி ஃபைனல் டச்சை மிஸ்டர் தமிழா கொடுத்துட்டு வந்துட்டாங்க. கரெக்டாக இப்போது எல்லாருமே உள்ள ஃபைட்டிங் மிடிலுக்கு தான் வந்தாகணும். உள்ளவங்க எல்லாருமே உள்ளவங்க. இப்போன்னு யாராவது வராங்களான்னு பார்த்துட்டு வரான்னு நினைக்கிறேன். 11வது லெவல் 12th லெவலு அட்டாக்கர் 12th லெவலில். ஓகே, பிக்கச்சுவும் 12th லெவலில் தான் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் சேம் தான் நினைக்கிறேன். எல்டிகாஸ் மட்டும் ஒரு லெவல் எக்ஸ்ட்ராவாக இருக்காங்க. இவங்க டீம் எடுத்து தான் ஆகணும் கைஸ். இவங்களுக்கு ஈகோ டீமுக்கு வேறு வாய்ப்பே கிடையாது. டீம் நோட்டு ஒரு ஒரு புஷ்ஷை போட்டு தான் ஆகணும். வேறு வாய்ப்பே இல்லை அவங்களுக்கு. ஒட்டுமொத்தமாக என்டர் ஆகிறாங்க ஃபைட் உள்ள இப்போ தான் அவங்க. யுனைட் எத்தனை பேர்கிட்ட இருக்குன்னு தெரியல. யுனைட்டும் அவசியம். இவங்கள்ட்ட யுனைட் இருந்தால் தான் சரிப்பட்டு வரும். முதல்ல எடுத்தோடனே இந்த மாதிரி சீக்கிரமாக சாகக்கூடிய போக்கியமான தான் எய்ம் பண்ணுறாங்க எல்லாரும். மாஸ்டர் அர்ஜுன் யுனைட்டை போட்டுட்டார் ஆல்ரெடி. ஈகோக்கு யுனைட்டு. ஓகே, எஜெக்டை போட்டு எஸ்கேப்பு. எத்தனை பேர் காலி? ஓகே, விபின் மட்டும் தான் காலின்னு நினைக்கிறேன். மிடில் ஃபைட் ஆல்ரெடி போயிட்டுருக்கு. அங்கே தூரத்துலேருந்து தான் யூனிட்டை போட்டு ஆகணும். ஈகோ வேறு வழி கிடையாது. க்ளோஸ் ரேஞ்சில் எல்லாருமே ஆல்ரெடி கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. கொஞ்சம் ஏர்லி யூனிட்னு சொல்லலாம். மிஸ்டர் தமிழா வந்து ஸ்டீல் பண்ணுவாரா? மிஸ்டர் தமிழா எடுக்கிறாங்களா? எடுத்துட்டாங்க கைஸ், இந்த மேட்சும் எடுத்துட்டாங்க. ஆனால் எத்தனை பேர் உள்ளே போய் கோல் போடுவாங்கன்னு தெரியல. ஓகே, மாஸ்டர் அர்ஜுன் அவரை காப்பாற்றிட்டாரு. மாஸ்டர் அர்ஜுனாவது கோல் போடணும். மாஸ்டர் அர்ஜுன் கோல் போடலன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஓகே மாஸ்டர் அர்ஜுன் கோல் போட்டுருவாங்கன்னு தான் தோணுது. ஸ்லீப்பை போட்டாங்க. மாஸ்டர் அர்ஜுன் கோலை போட்டார். மிஸ்டர் தமிழா வேறு லெவல்னு நினைக்கிறேன். ஓகே, விபின் போட்டாங்க. போய் கோல் போஸ்ட் அவங்க சேவ் பண்ணணும், ஹோல்ட் பண்ணணும். சேவ் பண்ணுறதுக்கு யாரும் பார்க்கவே இல்லை. கவுண்டர் ஸ்கோர் போட்டாங்க. சூப்பர், கவுண்டர் ஸ்கோரும் போட்டாங்க. இவங்க வந்திருக்கலாம், டைம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ போய் போட்டு தான் ஆகணும். கோல் பத்தாது இவங்களுக்கு. டீம் ராக்கெட் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது கைஸ். இவங்க போய் கவுண்டர் ஸ்கோர் போட்டு தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது. 10 செகண்ட் தான் இருக்குது. முடியறதுக்கு வாய்ப்பு இல்லை. டிஃபென்ஸுக்கு வந்திருக்கலாம், ஏன் அவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. லீடில் தான் இருந்தாங்க, அவங்களும் 200க்கு ஒரு கவுண்டர் ஸ்கோர் போட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சிட்டாங்க. வெல் பிளேட் டீம் ராக்கெட். ஓபி ஓபி கைஸ், ரெண்டு பேரும் ஓபி விளாண்டீங்க. நல்ல கேம் கைஸ், நல்ல கேம், நல்ல கேம். டக்குன்னு முடிச்ச உடனே போயிருக்கலாம். வி வான் சுதாபிகா, அதுக்குள்ளேயே என்ன ரிசல்ட் ரிவீல் பண்ண, பாவி வேற லெவல் கைஸ், வேற லெவல். டீம் ராக்கெட் வெல் பிளேட், வெல் பிளேடு. நம்ம ஃபைனலிஸ்ட் வின்னர் டீம் ராக்கெட் தான். ஓபி ஓபி பிளே கைஸ், ரெண்டு பேருமே நல்லா விளாண்டீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டீம் ராக்கெட், கங்க்ராச்சுலேஷன்ஸ் கைஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த டோர்னமெண்ட்ல ஃபர்ஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் வேற லெவல்ல எங்கேயுமே பிசில் தட்டாம சூப்பராக விளாண்டாங்க டீம் ராக்கெட். நைஸ் கைஸ், நைஸ். வேற மாதிரி, வேற மாதிரி. கிரேட் கேம் பை போத் டீம்ஸ். கரெக்டு. தமிழ்நாடு ப்ரூ, தேங்க்ஸ் ப்ரூ, ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு. ஸோ ஆக்சுவலாக உங்கள் சேனல் நான் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணியிருந்தேன், எப்படி வெரிஃபைடு யூடியூபரா அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக தேடும்போது தான் பார்த்தேன். 2.2 லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆல்மோஸ்ட் வச்சுருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் வந்ததுக்கு. ஓபி டீம் நோட்டு, ஓபி கைஸ், ஓபி வேற லெவல். ரெண்டு டீமே சூப்பராக நீங்கள். ஈகோ ப்ரோ, நீங்கள் கோல் போட்டிருக்கலாம். ஆமாம், 50 கோல். ஆனால் கில் பண்ணிட்டாங்க, ஈகோவால் தப்பிச்சும் போக முடியல. ஒரு புஷ், ஒரு சேவ் கிடச்சிது அவங்கள்ட்ட எல்டிகோஸ் கிட்டேருந்து. ஆனால் அந்த மூவை யூஸ் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல ஒரு செகண்ட் ஸ்லோ ஆனாங்க இல்லையா, அதுல தான் கில் பண்ணிட்டாங்க. ஈகோ அந்த ஃபைட்லேருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. சரி, பரவாயில்ல, செம க்ளோஸ் பேட்டில் தான். ரெண்டு டீமுமே செம்மையாக விளாண்டிங்க. ஓபி மேட்ச்சு எதிர்பார்க்கவே இல்லை, எதிர்பார்த்ததோட ரொம்ப சுவாரஸ்யமாக போச்சு. சாரி மிஸ்டர் தமிழாபு, ஹெச்பி டூலோ. பரவாயில்ல, பரவாயில்ல விடுங்க. இப்போ ரெண்டு டீமுமே சூப்பராக விளாண்டிங்க. ஏதோ ஒரு டீம் ஜெயிச்சு தான் ஆகணும் இல்லையா ப்ரோ. ஜோலோசிப் சேலஞ்ச் அடுத்த வாரம் பண்ணுவோம் ஜோலோசிப்பு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் கைஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் கைஸ். 3 பேரோட டீம் கேப்டன் கிட்டேயும் ஆக்சுவலாக டிஎம் பண்ணுறேன், ப்ரைஸ் மணி அப்புறம் வேறு என்னென்ன அப்படின்றத பற்றிலாம். நான் ஸ்டீல் பண்ண பார்த்தேன் தமிழா, நான் பார்த்தேன். ஓபி டீம் நோட்டு, வெல் பிளேட் அண்ட் டீம் ராக்கெட். கங்க்ராச்சுலேஷன்ஸ் கைஸ், 2 பேருமே சூப்பராக விளாண்டிங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டீம் ராக்கெட், கங்க்ராச்சுலேஷன்ஸ் கைஸ். இந்த பர்டிகுலர் டோர்னமெண்ட்டு இது நம்ம ஃபஸ்ட் டோர்னமெண்ட்டாக இருந்தாலும் ரொம்ப மெமரபுளான டோர்னமெண்ட்டு. ஸ்பினிக்ஸ் ப்ரோவோட வாய்ஸை ஆல்மோஸ்ட் 89 ஓட்டு வந்து 90 ஓட்டு வந்திருக்கு. 69% எல்லாருமே மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானுமே மிஸ் பண்ணுறேன், நானே எதிர்பார்க்குறேன் இந்த டோர்னமெண்ட் வந்து கடைசியில் தனியாக இந்த மாதிரி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. 2 பேர் சேர்ந்து தான் பிளான் பண்ணியிருந்தோம். எனக்கு தெரியும் என்னோட கமெண்ட்ரி எவ்வளோ மோசமாக இருக்கும் அப்படின்னு. எனக்கு ஸ்பினிக்ஸ் ப்ரோ நம்பி தான் நானே இருந்தேன். பட் நேற்று அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க, ஹெல்ப்பாக இருந்தது. இன்றைக்கி அவருக்கு சிஸ்டம் ப்ராப்ளம் ஆனது, எனக்கு தான் பெரிய மீன்ஸ் எனக்கு கை உடைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு, அந்த மாதிரி தான் இருந்தது. விஜி வெல் பிளேடு. 3rd place வந்து பிளாக் ஸ்குவாட். இந்த பிளாக் ஸ்குவாட் தான் 3rd place. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸோட வின்னர் வந்து டீம் ராக்கெட் தான். ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட்டோட வின்னர்ஸு. டோர்னமெண்ட்டோட ரன்னர் அப் டீம் நொட்டு. டோர்னமெண்ட்டோட 3rd place பிளாக் ஸ்குவாட் கைஸ். ஸோ இவங்க 3 பேர் தான் இப்போதைக்கு நம்ம இந்த டோர்னமெண்ட்டோட பர்டிகுலர் வின்னர்ஸ்ன்னு சொல்லணும். லலித் ப்ரோ ஸ்பேம் பண்ணாதீங்க. ஆமாம் ப்ரோ, ஜெயிச்சிட்டாங்க. சரி, ஓகே கைஸ், இதோட நம்மளும் லைவ் இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிற நேரம் வந்தாச்சு. 3 பேரோட டீம் கேப்டனும் எனக்கு டிஎம் பண்ணுங்க கைஸ். ஸோ அவங்கள்ட்ட நான் பர்டிகுலராக பேசிக்கிறேன் நான் ப்ரைஸ் புள்ளி இதெல்லாம் பற்றி. இது இந்த இஸ் வைட்டி நேம் ஸ்பினிக்ஸ். ஆமாம் ஸ்பினிக்ஸ் இல்லை ப்ரோ, இவங்க வந்து நம்ம சேனலோட மாடரேட்டர் சொல்லிட்டு இவங்க வந்து ஆக்சுவலாக நம்ம டிஸ்கார்ட் சர்வர் அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இந்த சொன்னில் வேறு, நீங்கள் சொல்கிற ஸ்பினிக்ஸோட சொன்னில் வேறு. சாரி, பரவாயில்ல. நெக்ஸ்ட் டோர்னமெண்ட் வில் பி பேக். ஆனால் சரியான மேட்ச். எல்லா டீமுமே நல்லா விளையாண்டீங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம்ஸ் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க இந்த தடவை. அவங்க எல்லாரையும் தாண்டி ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்து இவ்வளோ தூரம், அதுலேயும் டஃப் கொடுத்து ஃபைனல்ஸில் ஒரு ஜஸ்ட் கவுண்டர் கோரில் தான் வந்து போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ 2 டீமுமே ஃபீல் பண்ண தேவையில்லை, 2 டீமுமே நல்லா விளையாண்டீங்க. தமிழா டோன்ட் வே யுவர் பெஸ்ட் இன் த மேட்ச். கரெக்டு தமிழா வந்து இந்த மேட்ச் ஸ்டார்டிங்லேருந்து அவனும் பிரதீபனும் நிறைய டீம்ல நிறைய மேட்ச் போட்டாங்க. பரவாயில்ல கைஸ், எல்லாருமே நல்லா விளாண்டீங்க. ஸோ நானும் சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சு. எங்கள் எல்லாரையும் கூடிய சீக்கிரம் மீட் பண்ணுறேன். இந்த டைம் வந்து ஆக்சுவலாக 40 பேர்கிட்ட பார்க்கும்போது சைன் ஆஃப் பண்ணுறதுக்கு எனக்கு மனசு வரல தான். இருந்தாலும் இன்னும் சாப்பிடவே இல்லை, சாப்பிட்றதுக்கு டைம் ஆயிடுச்சு. நீங்களும் எல்லாரும் சாப்பிட்டு வாங்க. முடிஞ்சால் நான் வந்து நைட்டு 10 மணிக்கு ஸ்ட்ரீம் போகிறேன் கைஸ். திருப்பியும் மிஸ்டர் தமிழா மாஸ் 1 கோல் டிஃபெண்ட் பண்ணிருக்கலாம். கரெக்ட், 1 கோல் டிஃபெண்ட் பண்ணியிருந்தாலே மேட்ச் மாறி இருப்பீங்க. அந்த செகண்ட் விக்லிட் ஆஃப் முக்காவாசி முடியும் போது தான் வந்தாங்க. 119 லைக்ஸ் கைஸ், 119 லைக்ஸ், ஆல்மோஸ்ட் 120 லைக்ஸ் கைஸ். எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப பெரிய ரெஸ்பான்ஸு. ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். இது வரைக்கும் யாரும் லைக் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணாம ஸ்ட்ரீம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பாப்பா பாப்பா காட்டுங்க. ஒரே நிமிஷம் ஆமா ஏன் ப்ரோ எனக்கு ரீஸ்பேம் கூல் டவுன் வாஸ் டூ ஹை. ஆமா சரி எப்படிங்க எப்படிங்க கைஸ் பரவாயில்ல மேட்ச். அண்ணா உங்க வாய்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு ரெஸ்டிங்கண்ணா. ஆமாட்டா லைட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு, அது பரவாயில்ல அது பரவாயில்ல. சரி ஒரே நிமிஷம் இருங்க கைஸ், ஒரே நிமிஷம் இருங்க. ஆக்சுவலா பாப்பா வந்து இப்பதான் உள்ள போயிருக்கான், இப்போ பாப்பா கொண்டு வர சொல்லியிருக்கேன். இருங்க இருங்க வராங்க. நீங்க ப்ரோ பரவாயில்ல பாத்துக்கலாம் ப்ரோ. இப்போ ஃப்ரெண்ட்லியா இல்ல இல்ல போகி இப்போ வந்து ஆக்சுவலா நான் வந்து பாப்பாவை வந்து லைவ்ல காட்டிட்டு நெக்ஸ்ட் கேப் சாப்பிட போறேன். சாப்பிட்டுட்டுனா வரேன், சாப்பிட்டுட்டு முடிஞ்சா வரேன், அப்படி இல்லாட்டி ஒரு 10 மணி போல பார்த்தா வர ட்ரை பண்றேன். நீக்கோ டோன்ட் வரி இட்ஸ் ஃபார் ஃபன். ஆமா கைஸ் ஆமா ஆமா. ஸோ ஆக்சுவலாக இந்த டீம் வந்து ரொம்ப புது ஃபார்மேஷன். இதுக்கு முன்னாடி இருந்த டீம் வந்து எப்படின்னா ஓல்டு பாய் அப்புறம் ஈகோ வெஜிடோ இவங்கெல்லாம் தான் ஒரே டீமாக இருப்பாங்க. ஃபுல் ஸ்க்ரீன் காட்டுங்க ஃபேஸ் கேம். ஓகே ஆகிடுது. ஏய் இதுக்கப்புறம் வேணாடா, ரெசல்யூஷன் மாறி இருக்கு, அதனால இதுக்கு மேலே காட்டுறது கஷ்டம். நான் பாப்பா மட்டும் காட்டுறேன். நீக்கோ டோன்ட் க்ரை வில்லன்ஸ் ஆஃப் ஆஷ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வாண்ட் ஜஸ்ட்ல போயிடுச்சு. ஆமா சரியான க்ளோஸ் மேட்ச்சு. ஐயோ வரும்போதே வயிறு பிடிச்சிட்டு வராளே. வாங்க கைஸ் எல்லாருக்கும் ஹாய் சொல்லுங்க. எல்லாருக்கும் ஹாய். அது இருக்கட்டும். கைஸ் இவதான் என்னோட பொண்ணு. ப்ரோ சாப்பிட்டு சொல்லுங்க, டிஸ்கார்ட்ல இம்பார்ட்டா ஒன்று சொல்லணும். எல்லாருக்கும் ஹாய் சொல்லுங்க. சரி தனி வாட்டில் இருக்கட்டும். ஹாய் சொல்லுங்க எல்லாருக்கும். ஹாய் அண்ணா ஹாய் சொல்லுங்க. நைஸ் பாபா குட்டி ஹாய் சிரிச்சது போது இரு. அங்க எல்லாருக்கும் ஹாய் சொல்லுங்க, எல்லாரும் வெயிட் பண்றாங்க பாருங்க. கியூட் ஹலோ பாபா சொல்றாங்க பாருங்க. ஹாய் சொல்றாங்க பாருங்க. பாப்பு ஹாய் சொல்லுங்க. You forgot me. இல்ல ஸ்வினிக் ப்ரோ ஹாய். பிரதீபன் எல்லாரும் ஹாய் சொல்றாங்க. ஐயோ மைக்கை பிடிச்சிட்டா. You forgot me. இல்ல ஸ்வினிக் மறக்கலாம் இல்ல. சரி ஓகே சரி ஓகே கைஸ். அவ வந்து சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஸ்டார்ட் அதேதான். சூப்பர் சார் ஓகே சரி இருங்க கைஸ். ரொம்ப ஆர்வம் ஆயிட்டா. ஐயோ நைஸ் ஹெட் ஷாட் ஃபார் மைக். சரி இருங்க. ஐயோ பிடிச்சிட்டா விட மாட்டேங்கிறான். இருங்க கைஸ். விடுங்க முதல்ல வரேன். இருங்க சீனிக் ப்ரோ ஸ்பேம் பண்ணாதீங்க ஞாபகம் இருக்கு. செம கியூட் ஒரு பாப்பா. ஆமாண்டா கண்ட்ரோல் மட்டும் பண்ண முடியாது, பக்கத்துல வந்துட்டா. அதனால தான் நான் ஆக்சுவலா அடிக்கடி அவளை கூப்பிடுறது இல்லை பாத்தீங்களா. ஆக்சுவலா கீழே 2-3 டைம் மைக்கே பிடுங்கண்ணா. ஹாய் பாபா மைக்கு போச்சா குமாரு. இல்லடா அவளை பாப்பா பேர் என்னது ப்ரோ? கியூட்டா சுட்டின்னு வச்சிருங்க. பாப்பாவோட பேர் வந்து பார்வதி கைஸ், பார்வதி. டீம் நோட்டு என்னமா சீன் போட்டாங்க அஜய் ப்ரோ. அப்படிலாம் பேசாதீங்க ப்ரோ. இது வந்து இது சீன்லாம் கிடையாது, இது அப்படி பேசாதீங்க. இந்த மாதிரி கமெண்ட் வேணாம். வேற ஒரு டீமை வந்து நம்ம தாழ்த்தியோ இது பண்ணியோ நம்ம எந்த கமெண்ட்டும் போடக்கூடாதுன்னு ஆல்ரெடி கம்யூனிட்டி போஸ்ட்ல இதுலேயே கைட்லைன்ஸ்ல போட்டிருக்கோம். நல்லா விளையாண்ட டீம் ஜெயிச்சாங்க. இன்னைக்கு மேட்ச்ல எந்த டீம் பெஸ்ட்டாக விளையாண்டாங்களோ அந்த டீம் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பேசாதீங்க ப்ரோ. ஹெட்ஃபோன்ஸ்ல ஒரு மைக் ப்ரோ. மஞ்சளா யூ ஃபர்காட் மீ. தெரியலையே ப்ரோ என்ன சொல்றீங்கன்னு தெரியலையே. சீன் போட்டோமோ? இல்லை கைஸ் அதை விடுங்க அந்த மெசேஜை விடுங்க. அஜய் ப்ரோ இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, அந்த மாதிரி மெசேஜ்லாம் போடாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். வேணாம் பேஸ் கேமுக்கு என்ன கேமரா யூஸ் பண்ணுறீங்க? என்னோடது வந்து லாஜிடெக் 920C நினைக்கிறேன். சரி ஓகே அஜய் இட்ஸ் ஓவர். வின் பண்ணது இப்போ இப்படிலாம் பண்ணி பேரை கெடுத்துக்காதீங்க. கரெக்ட் ப்ரோ. இந்த மாதிரி அது வேணாம். நல்லா விளையாண்டிங்க ஜெயிச்சிங்க, எல்லாருமே உங்களுக்கு தான் சப்போர்ட். இல்லை ஏகப்பட்ட பேர் உங்களுக்கு தான் சப்போர்ட்டு. ஸோ அது வேணாம். டேய் விடுங்க அப்படியே விடுங்க. டோர்னமெண்ட் ஜெயிச்சிட்டாங்க விபின். விடுங்க எல்லாரும் விடுங்க அந்த டாபிக் விடுங்க. bro உங்களுக்கு எவ்வளவு subscribers please tell லலித் bro இப்போதைக்கு subscriber reveal இல்ல bro ஏனா ஒரு குறிப்பிட்ட டார்கெட் இருக்கு அந்த அந்த நம்பர் ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் reveal பண்ணனும்னு இருக்கேன் அதனால எதுவும் இப்போ reveal இல்ல கூடி சீக்கிரம் சொல்றேன் அஜய் வையா அவைஸ் நல்ல விடுங்க விடுங்க black அந்த டாபிக்கை திருப்பி எடுக்க வேணாம் அவங்களே விட்டுறேன்ட்டாங்க சோ அதனால விடுங்க என்ன ஏதுன்றத पर्सनலா பேசிக்கலாம் லைவ் chatல அது டேய் விபின் நீன ஆரம்பிக்காத உடனே गाइस யாரும் இந்த மாதிரி கமெண்ட் போடாதீங்க சோ விடுங்க விடுங்க गाइस ரெண்டு பேருமே விடுங்க கேம் இஸ் a game சோ ஆமா गाइस இது ரொம்ப நார்மலான கேம் தான் ரெண்டு டீமுமே நல்லா விளையாடுற டீம் ரெண்டுமே நமக்கு தெரிஞ்ச டீம் தான் சோ டார்கெட் என்னன்னு சொல்லுங்க டார்கெட் என்னன்னா அது நான் ரிவீல் பண்ண மாதிரி ஆயிடுமே ஆல்மோஸ்ட் நான் ரீச் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னா சோ அதனால இப்போதைக்கு வேணாம் ப்ரோ ஆல் தி பெஸ்ட் போத் பிளேட் வெல் கரெக்ட் ரெண்டு பேருமே நல்லா விளையாடுங்க गाइस ரெண்டு பேருமே என்னாச்சு ப்ரோ ஒண்ணும் இல்ல ஸ்பினிக்ஸ் ஒண்ணும் இல்ல அஜய் ப்ரோ சும்மா டீம் நோட்டு ஒரு சீன் போட்டிங்கன்னு சொன்னதுனால ஆக்சுவலா ரெண்டு டீமுமே டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க மற்றபடி ஒண்ணும் இல்ல விடுங்க गाइस ரெண்டும் சால்வ் ஆயாச்சு விபின் கோவத்தை குறைக்கிறதுக்காக புளிப்பால கொண்டு வாங்கலாம் சரி விடுங்க गाइस எல்லாரும் விடுங்க எல்லாரும் போய் சாப்பிடுங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க டோர்னமெண்ட் நல்லபடியா முடிஞ்சிச்சு எல்லாரும் நல்லா விளையாண்டீங்க பெரிய சப்போர்ட் கிடைச்சது இந்த டோர்னமெண்ட்டுக்கு இந்த டோர்னமெண்ட்ல சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி गाइस சோ पर्सनल தேங்க்ஸ் ஸ்பினிக்ஸ் ப்ரோ இந்த டோர்னமெண்ட் நம்ம கூட சேர்ந்து பண்ணணும்னு ஒத்துக்கிட்டதுக்கு சோ அவ்வளவுதான் गाइस எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுங்க சாப்பிட்டுட்டு வாங்க ஈகர் ஃபார் நெக்ஸ்ட் டோர்னமெண்ட் கண்டிப்பா டியூட் கண்டிப்பா நிறைய பேர் கண்டிப்பா அடுத்த டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி வந்தாங்கன்னா மேட்ச் வேற லெவல்ல இருக்கும் ஒரு கோடி டார்கெட் ஆமா இப்போ ஒரு கோடி அப்பு ஈகோ ஓகே ப்ரோ ஜிஜி ப்ரோ நெக்ஸ்ட் டோர்னமெண்ட் நல்லா ரீச் இருக்கும் ப்ரோ கன்ஃபார்மா கண்டிப்பா இருக்கும் தமிழன் ப்ரோ இப்போதான் ஆக்சுவலாக எல்லாருமே விளையாட ஆரம்பிக்கிறாங்களா புக்மேன் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள இன்வால்வ் மொபைல் கேம் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பை गाइस நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு गाइस நான் இப்போதைக்கு ஃபேஸ் கேம் ஆஃப் பண்ணிக்கிறேன் சோ கிளம்ப போறேன் எப்படியும் மோபா பேஸ்ட் நைஸ் ப்ளே வித் आवर டீம் ராக்கெட் ஆமா டீம் ராக்கெட் கேக்குதுனா ஓகே गाइस ஓகே நான் அப்படியே கிளம்பிக்கிறேன் गाइस எல்லாரும் கொஞ்ச நேரம் கழிச்சு பாப்போம் எல்லாரும் போய் சாப்பிட்டு வாங்க பை गाइस எல்லாருக்குமே பை ஆல்